தொட்டணை தூறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றணை தூறும் அறிவு. மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் புதியதோர் உலகு செய்வோம். தமிழர்க்கு தமிழ் மொழியில் சுவடிச்சாலை சர்வகலாசாலையை போல் எங்கும் வேண்டும் தமிழில் இலா பிறமொழி நூலனைத்தும் தமிழாக்கி வாசிக்க தருதல் வேண்டும். அமுதம் போல் செந்தமிழில் கவிதை நூல்கள் அழகிய வாமுறை நடையில் அமைந்த நூல்கள் சுமை சுமையாய் சேகரித்து பல்கலை சேர் துறை துறையாய் பிரித்து அடுக்கி வைத்தல் வேண்டும். புனிதமுற்று புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும், புத்தக சாலை வேண்டும் நாட்டில் இந்த ஈரோட்டில் யாண்டும். தமிழனும் மணிவிளக்கு ஏற்றடா நாட்டில் தமிழரில் நெஞ்சமாம் அழகான வீட்டில் தமிழனும் மணிவிளக்கு ஏற்றடா நாட்டில் தமிழரில் நெஞ்சமா அழகான வீட்டில் தமிழனும் மணி விளக்கு ஏற்றடா நாட்டில் தமிழரில் நெஞ்சமா அழகான வீட்டில் அமுதென்று கொள்ளடா செல்தமிழ் பணியை அறமென்று கொள்ளடா செல்தமிழ் பணியை தமிழனும் மணி விளக்கு ஏற்றடா நாட்டில் தமிழரில் நெஞ்சமா அழகான வீட்டில் சமமாக ஆற்றடா தமிழ் ஊழியத்தை சகலர்க்கும் மாற்றடா தமிழ் ஊழியத்தை தமிழனும் மணி விளக்கு ஏற்றடா நாட்டில் தமிழரில் நெஞ்சமா அழகான வீட்டில் உணவு
அதுவென்று தமிழுக்கு உழைப்பாய். தமிழனும் மணி விளக்கு ஏற்றடா நாட்டில், தமிழரில் நெஞ்சமாம் அழகான வீட்டில். தமிழனும் மணி விளக்கு ஏற்றடா நாட்டில், தமிழரில் நெஞ்சமாம் அழகான வீட்டில். தமிழரில் நெஞ்சமாம் அழகான வீட்டில், தமிழனும் மணி விளக்கு ஏற்றடா நாட்டில், தமிழனும் மணி விளக்கு ஏற்றடா ஈரோட்டில். வருகை தந்திருக்கும் பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை செலுத்துகிறேன். அது எப்படின்னு சொல்லி கேட்டா, பொதுவாக மேடையில் எங்கேயாவது பேசும்போது அவர்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன், வணக்கத்தை சொல்றேன்னு சொல்றாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் மனம் கலிஞ்சு சொல்லுகிறேன், மனசில் உள்ளது அப்படியே சொல்லி சொல்றேன். உலகத்தில் பெரிய இன்பம் எதுனா சாப்பாட்டில் கிடையாது, உடையில் கிடையாது, புகழில் கிடையாது, பட்டங்களில் கிடையாது, மனவிட்டு பேசுதலில் உண்டு. ஆக மனவிட்டு பேசுவோம் நம்ம கொடுத்துருக்கிற நேரத்தை. எவ்வளவு நேரம் நிகழ்ச்சி கேட்டதுக்கு எவ்வளவு நேரம் நடத்தலாம் இருக்காங்க. ஆமா, நானு ஆளு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மணிக்கணக்க பார்த்தோ மணிக்கணக்க பார்த்தோ கச்சேரி செய்யறவன் இல்ல, உங்க மனக்கணக்க பார்த்து கண்ணு சொல்றேன். எவ்வளவு நேரம் நீங்க கேட்கிறீங்களோ அவ்வளவு நேரம் நான் சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் சொல்லணும், அவ்வளவு நீங்க கேட்க போறீங்க. ஆக நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு அன்பு போட்டி உண்டாக்கி இருக்காங்க. நம்ம வணக்கத்துக்குரிய தலைவர், மக்களுக்கு வார்த்தையில என்ன அழகு தெரியுமா? மக்களுக்கு வார்த்தைக்கு ஒரு அழகு உண்டு. உண்டு. மக்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கும் சொன்னாங்க, ஆமா பொதுமக்களுக்கும் சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டில் இருக்கிற குழந்தைகள் இருக்கல, சில பொதுமக்கள் மாதிரி சில கேள்வி கேட்டுறாங்க. ஆனா பொதுமக்கள் இருக்காங்கல்ல, கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் குழந்தையா ஆயிடுறாங்க. அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தை ஆயிடுவாங்க, அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுமக்கள் குழந்தை ஆவாங்க. அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல இல்ல. இதோட்டில் கோடு போட்டு காமிச்சாலே போதும், சில பேர்லாம் ரோடே ஓடணும், உங்களுக்கு கோடு போட்ட முடிஞ்சுக்குவீங்க. அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தையாகிறவங்களும் மக்கள் தான், வீட்டில் நம்ம பெற்றிருக்கிற பிள்ளைகளும் மக்கள் தான். ஆக அந்த மக்கள் அந்த அழகான வார்த்தை, வணங்க தகுந்த வார்த்தையை முதலில் தொடங்கி அடுத்து சிந்தனை. சிந்தனைக்கு என்ன தெரியுமோ, நம்மை வளர்க்கக்கூடிய செவிலித்தாய், அதுதான் படிப்படியாக கருசொலி வளர்த்துக்கிட்டு இருக்கு. அஞ்சு வயசுல சிந்திக்கிறான், ஆறு வயசுல பயன்படுது, அது கொஞ்சம் கொஞ்சமா கருசொலி பயன்பட்டு இருக்கு. அப்படி பயன்பட்டு இருக்கக்கூடிய சிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனை மக்கள் சிந்தனை. பேரவைங்கிறது மக்கள் போல் தனி கூட்டம், அப்படி எல்லாரும் சேர்ந்துதான் சேருது, எல்லாரும் ஐக்கியத்தை பத்தி சொல்லி சொல்ற சத்தம் கொண்டு சொல்லுவோம்ல, அதுதான் சொல்லி சொல்வார்கள். அப்படி சொல்லுவாங்க, மக்கள் சிந்தனை பேரவை. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, சத்திய வாக்கு சொல்றேன், உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சில பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் உண்மை சொல்லட்டுமான்னா இதுவரைக்கும் சொன்னது பொய்னு அர்த்தம். திரும்ப திரும்ப சொல்றேன், அதை நினைச்சுக்கிட்டு கதை கச்சேரிக்குள்ள போகணுமோ? மனம் கலந்து பேசுறது நீங்க கேட்கறதுல ஒரு சுகம், மனம் திறந்து பேசுறதுல சுகம்,
தலைவர் பேச்சு நல்லா இருந்ததுக்கு காரணம் என்ன? மனம் திறந்து பேசி, மனம் கலந்து பேசி. நம்மளுடைய தேவராஜன் ஐயா அவர்கள் தொழில் அதிபர் பேசுறது அருமையா இருந்தது. அது ஏன் அருமையான விஷயம் சொன்னார் தெரியுமா? நாங்கள் கவிஞர்கள் சிந்திக்காத ஒரு இடத்துக்கு போனார் தொழில் அதிபர். ஆக தொழில் அதிபர்கள் இப்ப கவிஞர்களோட நல்ல எழுதுறாங்க, அதை தெரிஞ்சுக்கணும். இது யாரு தெரிஞ்சுக்கணும்? கவிஞர்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும், அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை சொன்னார், அருமையான வார்த்தை, நீங்களும் கேட்டுக்க மாட்டீங்க, நானும் இதுவரை கேட்டதில்லை. மக்கள் சிந்தனைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னாங்க. மக்கள் சிந்தனைக்கு எவன் எந்த கவிஞன் சொன்னா இது வரைக்கும்? நானும் எத்தனையோ கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கேன், குமாரிகளுக்கு போயிருக்கேன், கச்சேரிகள் கேட்டிருக்கேன், அவங்க யாரும் சொன்னது இல்லை. ஆக அவரும் சொல்ல மனம் விட்டு காரணம் தெரியுமோ? அவர் பேச்சு நல்ல மஞ்சதுக்கு காரணம் மனம் விட்டு பேசுறாரு. ஆமா, கொஞ்சம் மனம் விட்டு பேசுவா, உள்ளத்தில் உள்ளது கவிதை அப்படின்னு அப்படி பேசணும். மக்கள் சிந்தனை பேரவை. இப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? உங்களை பார்த்ததும் எங்க பார்த்தாலும் சிரிச்ச முகம், எல்லாம் அங்க அங்க சிரிப்பு, இங்க சிரிப்பு, எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய திருவடி தொட்டு எனது கண்ணிலே ஒற்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வயசான நினைக்காதீங்க, குழந்தைக்கும் தெய்வம் கொண்டாடு, மக்கள் தெய்வத்துக்கு சமம், மக்கள் மக்கள் குரல் மகேஸ்வரன் குரல். அண்ணா சொன்னார் ஒரு நாடகத்துல, அழகா ஒரு வசகன் உணர்ந்தாரு, கடவுள் குரலை தினமும் கேட்கிறேன், சத்ரமோகன் நாடகத்துல அருமையான டயலாக். எங்க கம்பெனி இது எழுதினாரு, கடவுள் குரலை எங்க கேக்குற, சாயல் சாயல் கேக்குறேன், எத்தனை மணி கேக்குற, ஏழு ஏழரை மணி கேக்குறேன், எங்க வந்து பேசுறாரு, கோயிலுக்கு போறியா இல்ல கோயிலுக்கு போல, அப்ப சொப்பரங்காண்டியா சொப்பரங்காண்டில, அப்ப கடவுள் குரல் எங்க கேக்குறேன், மக்கள் பேசும் குரலில் கடவுள் குரலை காடுகிறேன். அது ஒரே வார்த்தையில உங்களுக்காக சொல்றேன், மக்கள் குரல் மகேஸ்வரன் குரல். அப்ப சொன்னது அந்த நாடகத்துக்கு எழுதினாக்கு தான், அது மாதிரி மக்கள் உங்க பக்கம், இதுதான் மக்கள், இதுதான் நாடு, இதுதான் ஈரோடு, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஊர் இருந்தா அப்படி இருக்கணும், நாடு இருந்தா அப்படி இருக்கணும், ஈரோடு போல் என் இந்திய நாடு என்னைக்கு இருக்கும், இந்த ஒற்றுமை. எனக்கு பார்க்கும்போது எனக்கு தாவ, நான் தேசிய உணர்ச்சி உடையவர், தேசிய உணர்ச்சி, இந்திய தேச படத்தை போட்டு தினமும் கற்பூரம் பண்றேன், இந்திய தேச படத்தை, எங்க அம்மா படம், எங்க அப்பா படம், என்எஸ் கிருஷ்ண படத்துக்கு எல்லாம் கற்பூரம் காட்டும்போது இந்தியா தேச படத்துக்கு கற்பூரம் காட்டுவேன். இதை மிஸ்டர் அப்துல் கலாம் என்னால கருத்து சொல்லி பாடும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார், இந்தியா தேசத்துக்கு ஏன் அப்படி கற்பூரம் காட்டுறீங்க அப்படின்னு கேட்டாரு. கற்பூரம் காட்டும் போது எல்லா கோயிலுக்கும் காட்ட மாதிரி, காசிக்கும் காட்டி விடுகிறேன், திருத்தணிக்கும் காட்டி விடுகிறேன், திருப்பதிக்கும் காட்டி விடுகிறேன், டூ இன் ஒன்னா எவ்வளவு சந்தோஷம், எத்தனை இருக்கு இதுக்குள்ள கற்பூரத்துக்கு கருத்து சொல்லி காட்டிடுறேன். நான் பொட்டு வைக்கிற இடம் டெல்லி, தொட்டு விடுங்கிற இடம் கன்னியாகுமரி. என்ன ஓஹோ அதை இங்கிருந்து சொல்லி வாழ்த்தினார். அப்படி அது மாதிரி இந்தியா போட்டு வாழ்ந்த தேசிய உணர்ச்சி சொல்ல, இதை பார்க்கும் போது என்ன சந்தோஷம் தெரியுமா? ஒரு நாடு என்று நான் சொல்ற சத்தியமாக சொல்றேன், மனசில் உள்ளது ஒருத்தர் சொல்றாங்க அப்படியே ஏத்துக்குங்க, இந்தியா இப்படி இருக்கணும், இந்தியா என் இந்தியா இப்படி இருந்து விட்டால் போதும் தான் உயர்ந்தபட்ச வளர்ச்சி, எல்லாரும் பாடுவோம் இப்படி இருந்தா போதும். கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே கூட்டம், தலைவர் ஒற்றுமையோடு ஒரு நல்ல காரியம் பண்றாங்க, ஈரோடு சாதாரண ஊரா, எப்பேற்பட்ட ஊரா, அருமையான ஊர் இல்லையா, அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய ஊர் இல்லையா. ஒண்ணு சொல்றேன், இப்படித்தான் இருக்கணும் இந்த ஊர் சொல்றேன்ல, இப்படித்தான் எல்லா ஊருக்கு போனாலும் அந்தந்த ஊரை சொல்லுவேன்னு நினைச்சுக்காதீங்க. சரி, இவங்களுக்கு தான் ஏன் வணக்கம், இன்னைக்கு சாயங்காலம் இங்கே இருக்காரு, நாளைக்கு இது திரும்ப மெட்ராஸில் இருப்பாரு, மெட்ராஸ் ஒரு பேர் சொல்றாரு, மனம் கலந்து சொல்ற, நான் இங்கே சொன்னேன்னா சத்திய வாக்கு தான், டெல்லிக்கு போனா கூட சொல்ல மாட்டேன், வெளிநாட்டுக்கு போனா கூட சொல்ல மாட்டேன், என் ஈரோடு போல், ஈரோட்டை பற்றி இதுக்கு மேலே ஒரே மதிப்பு தான் இருக்க உண்டு, ஒரே மதிப்பு, யாரை மதிக்கிறேன், எதுக்காக மதிக்கிறேன்னு தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக நான் மதிக்கிறது மக்கள் சிந்தனை பேரவை வைத்து இந்த இடத்த மதிக்கிறேன். இன்னைக்கு வந்ததும் இன்னைக்கு காரவெட்டி இறங்குறது என் நிலத்தை தொட்டு கும்பிட்டேன், சத்தியம் சொல்றேன், நான் ஆஸ்திகவாதி, நான் ராமகிருஷ்ண மடத்தில் தீட்சை வாங்கினேன், நிலத்தை தொட்டு கும்பிட்டேன், அப்பேற்பட்ட இடம் தொட்டு கும்பிட்டேன், அதனால பெரியார்த்த ஈடுபாடு உண்டு, பெரியார் என் நிகழ்ச்சி கேட்டிருக்காரு, பெரியார்த்த ஈடுபாடு, முரண்பாடாக இருந்தாலும் அதில் ஒரு உடன்பாடு இருக்கு. நம்ம தமிழருக்கு அழகே முரண்பாட்டில் உடன்பாடு காணுவான், உடன்பாட்டில் உடன்பாடு காணுவான், எப்படியோ முதல் அவன்பாடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி இங்கிறது இப்போ பாரதிதாசன் பாட்டோட ஞாபகம், உங்களை பார்த்தா இப்ப இந்த என்ன பாட்டு சொல்லுங்க, என் பாட்டு இருக்கட்டும், என் பாட்டு பாட போறேன், எவ்வளவு பாட்டு இருக்கு, பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதினார், அந்த பாட்டு எழுதி வச்ச மனுஷன் தொலைநோக்குடையவர், பெரிய சாதாரண கவி, இந்த காலத்து கவியா, மாமரத்துல மாங்காய் இருக்குதுன்னு எழுதுறான், இது கவி இல்லை, ஒரு பாட்டு எழுதுற, அந்த பாட்டு எப்படியா, வெள்ளம் போல் ஒவ்வொரு எழுத்தும் பலிக்குது பாருங்க, பெரிய கவிஞன் பலிக்குதுன்னு அவருக்கு வந்துடும், எழுதி வச்சபடி நடக்கணும் சொல்ல, பலிக்கிறதுக்கு தெய்வீக வார்த்தை விட வேண்டாம் பாரு, பலிக்குது, நான் சொல்றேன் இப்போ, நான் சொன்னாலும் தப்பா எடுத்துக்க மாட்டாரு, வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், என்ன கூட்டம், வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கோள் கூட்டம், வீரங்கோள் கூட்டம், அன்னால் உள்ளத்தால் ஒருவர், அன்னார் உள்ளத்தால் ஒருவர், இந்த இடம் தான் உயிரான பாட்டிலேயே, உள்ளத்தால் ஒருவர், உள்ளத்தால் ஸ்டாலின் குணசேகர் உள்ளம்தான் ஐயாவுக்கு, அதுதான் தேவராஜனுக்கு, அதுதான் ஓமுக்கு, அதுதான் இங்க வந்திருக்கு கடைசி வைக்கிறதுக்கு, இரண்டு நாற்காலி காலியா இருந்தா கூட அதுல வந்து உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, பூரா கிடங்குன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதே உள்ளதான் எல்லாருக்கும் சொல்றாங்க, வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கோள் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒருவர், ஆனால் உடலினால் பலராய் காண்பார், உடல் தான் வெவ்வேறே தெரியும், ஆனா உள்ள ஒண்ணு, பாரதிதாச பாட்டு
இதை ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு ஈரோட்டுக்கு வந்து நான் எத்தனையோ கோயில்ல கதப்படுறேன். நாளைக்கு சென்னையில் ஒரு கோயில் விளக்கேற்றி வச்சுக்க நிகழ்ச்சி நடத்துற சாயங்காலம் அங்க இது பாட்டே ஞாபகத்துக்கு வராது. வேற எத்தனையோ பேர் பாரதிதாச விழாவிலே கூட இந்த பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இன்னைக்கு எனக்கு நினைவுக்கு வருவது ஈரோட்டில் இந்த கூட்டத்துக்கு வரும்போது எது எது எப்போ வரும் அசோசியேஷன் ஆஃப் தாட் அந்த நேரத்தில் வருது. வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கோள் கூட்டம், ஆனால் உள்ளத்தால் ஒருவர் ஆனால் உடலினால் பரவாய் காண்பார் அப்படின்னு சொன்னார். அதனால எல்லாரையும் உங்களுடைய திருவடி தொட்டு எனது கண்ணிலே ஒற்றி வணங்கி நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, பாரதத்தினுடைய புதிய வாழ்விற்கு இந்த புதிய யுகம் இங்க இருந்து தோன்றுக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். திருவிழா புத்தக திருவிழா பேசுவோம் வசனம் பேசுவோம் பாப்போம் வசனத்தை ரசிப்பார் டைலாக் ஆரம்பிச்சேன். இப்ப பேசணும்ல இது மாதிரி ஆரம்பிச்சேன். இதையும் பிரமாணம் ஆஹா பாட்டை ரசிக்கிறார், வசனத்தை ரசிக்கிறார். நம்ம தொண்டை தான் தாங்குமே. முதல்ல சோமண்ண கச்சேரினா 5 மணி நேரம் பாடுவாரு, நான் 5 மணி நேரம் கச்சேரி பண்றேன் மதுரையில. அது மாதிரி எல்லா இடத்துலயும் சொல்லி பண்ணுவோம். 5 மணி நேரம் முடியுங்களே, அதை நம்ம பண்ணிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவர் ஒரு பாட்டு பாட சொல்லிட்டு கொஞ்சம் காப்பி எடுத்து தொண்டை நினைச்சேன். சரி தொண்டு காப்பி தானே சாப்பிடுறேன். காப்பி சாப்பிடும் போது குறும்புத்தனமா வர பார்த்தேன். அப்பவும் ரசிச்சார், காப்பி சாப்பிடுறதே ரசிச்சார். அதான் நகைச்சு சார். சார் சரி எனக்கு சந்தோஷம் தாங்கல, பாடணும் ரசித்தார். இப்படி ஒரு ஊரா முதலாந்தகத்துக்கிட்ட பாட்டை கேட்டு ரசிச்சு தலையாட்டல சொல்ல முடியாது. வேற கலைக்கா
அது நம்மள சொல்ல முடியாது. மத்தபடி லிட்டரேச்சர் கா இன்னும் நிதானிச்சு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆக அப்படியெல்லாம் ஒண்ணு ஒண்ணு இருக்குது. எதுக்கு பேர் போறதுன்னா நான் கண்டுபிடிச்சேன், என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். விழா நடத்த பேர் போறது நம்ம நாடு. அங்க போனா விழா, இங்க வந்தா விழா, அவருக்கு பார்த்தா விழா, இவருக்கு பார்த்தா விழா, இப்படி விழா. சென்னையில ஒரு பெரிய மனுஷனுக்கு பிறந்த நாள் விழா வருஷத்துல ரெண்டு தடவை கொடுத்துட்டு, ஒரே வருஷத்துல பிறந்த நாள் விழா ரெண்டு தடவை வருமா? எப்படி வரும் இல்லையா? வந்திருக்கு, வந்திருக்கு, கொண்டாடி இருக்கு. அவனா அவங்க இருக்கான், அப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விழா. இந்த விழா எதற்காக? எதற்காக இந்த திருவிழா? எதற்காக திருவிழா என்ற வார்த்தையை சற்று மாற்றி போட்டால் விழாதிரு, விழாதிரு, திருவிழா சொல்லிக்கிட்டவா? திருவிழா, திருவிழா அப்படிங்கிறது விழாதிரு, விழாதிரு. பக்தி ஒலிக்கும். பக்தி கதையில நாரதர் சொன்னாராம், ராமா சொல்லுனாராம் ஒரு வேடனுக்கு, சொல்ல வரல, மராமரான்னு சொல்லு வரும்னு சொல்லி சொன்னாராம். மராமரா சொல்லிக்கிட்டே நீ மராம ராம 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 வந்துருது இல்ல? இதே மாதிரி விழாதிருன்னு சொல்லு. விழாதிரு, 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 திருவிழா, திருவிழான்னு சொல்லி வந்துருது. நாம் கீழே விழாது இருக்கு, நல்ல தன்மைகள் கீழே விழாது இருக்கு, நடக்கக்கூடிய நம்ம பண்பாடு கீழே விழாது இருக்கு, புத்தகம் கீழே விழாது இருக்கு. அடிக்க வச்ச புத்தகம் கீழே விழாம அது கடையில் ஒழுங்கா வைக்க, அதுக்காக நடக்கக்கூடிய விழா. புத்தகத்தை படியுங்கள். ஒண்ணு சொல்லட்டுமா, மனிதனுடைய லட்சணம் என்ன தெரியுமோ? மனிதனுடைய வாழ்க்கையுடைய சாரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற சந்தோஷமா இருக்கணும். ஆமா, நான் என்ன கிருஷ்ணருக்கு சிரிப்பை பத்தி பாட்டு எழுதிக்கிறேன், எல்லாம் பாட போறாரு, அது பாட்டுகள்லாம் இருக்குது. அது சொல்றேன், சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன வேணும்? முதல்ல சிந்தனை வேணும். ஆமா, சிந்தனைக்கு என்ன வேணும்? புஸ்தகம் வேணும். ஆமா, அந்த புஸ்தகத்தை படிக்கணும்னு சொல்லி அது புஸ்தகம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு செய்தி சொல்லுகிறேன், முக்கியமான செய்தி சொல்றேன். அது என்னன்னு சொல்லி கேட்டா, மனிதர்கள் ஜாக்கிரதை புஸ்தகம் எழுதுனே. ஆஹா, மனிதர்கள் ஜாக்கிரதை விவரம் எழுதின வருஷம் தெரியுமா? 1949. அடேப்பா, அதுக்கு தலைமை தாங்கிற வருது நாடகத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கு தோழர் ஜீவானந்தம் அவர்கள். அது மனிதர்கள் ஜாக்கிரதை. அது ஏன்னு கேட்டால் அதுக்கு என்ன எழுதியிருந்த விஷயத்துல, மனிதன் எப்படின்னா மனித மாமிசம் சாப்பிட்டால் 1000 ஆண்டு காலம் தீர்க்காயுசாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான செய்தியை, பொய்யான செய்தியை பத்திரிகையில தப்பா போட்டா கூட போதும், என்ன ஆகும்? மனித மாமிசம் சாப்பிட்டால் 1000 ஆண்டு காலம் தீர்க்காயுசாக வாழலாம் அப்படின்னு இல்லாத பொல்லாத செய்தியை பத்திரிகையில போட்டுட்டா என்ன ஆகும்? ஒரு நாள் ஒருத்தர் திண்ணையில படுத்து தூக்க முடியாது. அவனவனுக்கு வேண்டியவருக்கு நம்மளை கருத்து தூக்கிட்டு போயிருவான். ஒவ்வொருத்தரும் அவன் தலைவனுக்கு நம்மளை தூக்கிட்டு போயிருவான். அவனவனுக்கு வேண்டிய முதலாளிக்கு நம்மளை தூக்கிட்டு போயிருவான். அவனவனுக்கு வேண்டிய ஆளு தூக்கிட்டு போயிருவான். மனித பாசம் குறைஞ்சு வச்சு, குறைந்து விட்டு மனிதனுடைய அன்புகளை குறைஞ்சு வச்சு என்ற கருத்தில் ஒரு நூல் எழுதினேன். நான் எழுதின ஆண்டு 1949. ஜீவா ஐயா அவர்கள் தலைமை தாங்கினாங்க. ஓஹோன்னு அதை பாராட்டாங்க. இருக்கட்டும், அது புஸ்தகம் வச்சு. அந்த புத்தகத்துக்கு நேர்ந்த கதிய கேளுங்க. ஒரு ஊருக்கு போய் போயிருந்தேன், அந்த ஊர் லைப்ரரிக்கு எல்லாம் போய் ஆர்டர் போட்டாச்சாங்க. லைப்ரரிக்கு வந்துட்டு நம்ம புத்தகம் எனக்கு சந்தோஷம் தாங்கல, எடுத்தாளனுக்கு அவன் புத்தகம் லைப்ரரிக்கு வந்து ஆனந்தம் தாங்க. ஆமா, முத்தில அப்படிமா ஆனந்தம் அப்படின்னு எழுதிக்காரன் கஷ்டப்பட்டு எடுத்து அந்த அதே பாவத்தை நானும் பண்ணிட்டு பீரோல திறந்து லைப்ரரின்னு சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா ஒரு ஷாக். என்ன தேடா? தேடலாம் இல்ல, என்ன ஷாக்னா அந்த புத்தகத்து ஓரம் இருக்குல்ல, அந்த ஓரம் வெட்டப்படவே இல்லை. ஓ, அவரும் வாங்கியிருக்காரு லைப்ரரி, ஒரு வருஷமா இருக்கு, ஓர வெட்டப்படல என்றால் என்ன அர்த்தம்? யாரும் படிக்கவில்லை. 20-25 வருஷத்துக்கு முந்தைய நிலை. சரி, நம்ம புத்தகம் தான் இந்த கதி ஆயிட்டது. மத்தவங்க புத்தகம், மத்த சில பிரபல புத்தகத்தை பார்த்தா அதுகளும் ஓரம் கிழிக்கல. அப்படி ஓரம் கிழிக்காமல் இருக்கப்பட்ட இந்த நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்குள் கூட்டம், உள்ளத்தால் ஒருவர் உடலினால் பராய் காண்பார் கூட்டம் சேர்த்து செய்திருக்கே, இது திருவிழா தான். சத்தியமாக திருவிழா தான். தெய்வத்துக்கு திருவிழா கொண்டாடுறதை விட இது மிக சிறப்பான விழான்னு சொல்லிட்டு வணக்கத்தை செலுத்திட்டு நிகழ்ச்சிக்குள்ள போறேன். சரித்திரத்தை உருவாக்குறது சக்தி. ஆமா, ஒரு புத்தகம் சாதாரண புத்தகம்னா அதுக்கு எவ்வளவு சக்திகள் உண்டு. ஆமா, அந்த சக்தி. இன்னொன்னு, புத்தகங்களை உருவாக்குற படைப்பாளர்களுடைய சக்தி. இதை ரெண்டையும் உருவாக்கிய இறைவனுடைய சக்தி. சக்தி இறைவனை மறந்துடவே கூடாது, எந்த சூழ்நிலையும் மறந்துடக்கூடாது. நான் பெரியார் திருவடி வணங்கினா கூட தொடர்ந்து பெரியார் வணங்கிக்கிட்டு இருக்கணுமேங்கிறதுக்காக இப்ப இறைவனை கும்பிடுவேன். பெரியார் பேர்ல இருக்கிற பக்தி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கடவுளை கும்பிட்டது உண்டு. அப்படிப்பட்ட பேதை தான், அப்படிப்பட்ட மேதை இல்லை, அப்படிப்பட்ட பேதை தான். எனக்கு கேட்ட என் நிகழ்ச்சி கொண்டு தலைமை தாங்கினார். அதையும் கொண்டு சொல்றேன். ஒரு போலீஸ் ஆபீசர் வீட்டுல மீனாட்சி கல்யாணம் என் கதை, ஐயாட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்போ சக்கரார் கால வச்சு அதை தள்ளி கூட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பேர்பட்டுதான் அது, பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ள வீட்டுக்கு தெரிஞ்சவர் வந்திருக்காரு. அங்கே வந்திருக்காங்க, நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன இது தெரியும் என்ன கேட்க பதில்ல, நாங்கள் என்ன இந்த திருநெல்வேலி பிள்ளை தான் என்ன கூப்பிடுவார். திருநெல்வேலி நான் திருநெல்வேலி சொந்தவர் கூப்பிடுவேன். மீனாட்சி கல்யாணம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவளுக்கு 4 வயசு. மீனாட்சி கல்யாணம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லிட்டு வந்துருக்கேன். அந்த பெரியார் வந்து நான் நிறுத்தினேன். நிறுத்துறதுல அவர் எம்எஸ் கிருஷ்ண கட்டுறது பிள்ளை இல்லை பாடுது, பாடிக்கிட்டு இருக்கட்ட சொல்லு அப்படின்ன. உடனே நாரணத்துவர்கண்ணன் பெரிய எழுத்தாளர், அவர் செய்தியை கொண்டு ஓடி வந்தார். ஐயா கேட்குறாங்களாம் பாடுவேளாம். எனக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சந்தோஷம். பயம் என்ன உங்களுக்கு தெரியும், சொல்ற கதை மீனாட்சி கல்யாணம். அந்த திருவிளையாடல் புராணத்தை தான் மதுரையில் கொளுத்தினார் அவர். அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். சந்தோஷம் என்ன தெரியும், ஐயா கேட்கறாங்க
இதோட தப்பா இருந்தாலும் அவர் தப்புன்னு சொல்லட்டும், அடிச்சாலும் அம்மா அடிக்கட்டும், அடிப்பதென்றாலும் அணைப்பதென்றாலும் அதை நீ செய்திடமான கர்மாரியம்மனை பத்தி பாட்டு எழுதணும். அடிச்சாலும் சரி அணைச்சாலும் சரி எங்க அம்மா அடிக்கணும், இன்னொருத்தர அடிபடக்கூடாது, அது பெரியார் இருக்கட்டும். அடுத்த கதை சொல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லு சொல்லு அவர் சொல்லி சொல்லிட்டு சொல்லு. அதுக்கப்புறம் ஒன்னே முக்கால் மணி கதை சொல்லியிருக்கேன், நான் கடைப்பிடித்த சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னு நீங்க சத்தியமா நம்புவீங்கன்னு சொல்றேன். கோவிலில் எப்படி சொல்வீரோ திருவிளையாடல் புலத்தை அதே மாதிரி சொன்னா கொஞ்சம் கூட மாத்தாம. ஏன் தெரியுமா, மனத்துக்கண் மாசியில் அனைத்தரன் அனைத்தரன் தன்னஞ்சரிவது பொய் இருக்க ஆக பொய்யில்லாமங்கிறது விஷயத்த சொன்ன பூரத்தையும் அதை கேட்டு முடிச்சாரு, கதை கேட்டு முடிச்சாச்சு சொல்லி வச்சு. அது மீனாட்சி அவதாரத்தெல்லாம் சொல்லியிருக்கேன், உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் எப்படி கேட்கறாரு, சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கோவிலில் கடவுள் நம்ம பூஜைகள் எப்படி கேட்கறாரு அந்த மாதிரி கேட்கறாரு வச்சுக்கங்களேன். எல்லாம் எப்படி கேட்டுக்கிட்டு முடிஞ்சது மைக்கு கூப்பிட்டு போனாங்க. மேடைக்கு அவர் வரல, வர முடியாது, நாற்காலில் இருக்காரு. மைக்கு கூட்டு போனாங்க. இந்த பெரியவர்களே தாய்மார்களே அவர்களே இவர்களே இந்த பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது, இந்த பிஸ்னஸ் எல்லாம் நம்மகிட்ட தான், அங்கே அந்த பிஸ்னஸ் அங்கே கிடையாது. அங்கே உடனே ஆரம்பித்தார். அந்த டைலாக் என்னன்னு கேளுங்க, நான் டைரியில் எழுதி வச்சிருக்கேன், தினமணி போட்டாங்க. அதை ஒரு மாதிரியா மீனாட்சிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு விட்டாரு. புரோகிதர் மாதிரி ஆகி போச்சு, எங்கே மீனாட்சி கல்யாணத்தை வச்சு விட்டு விட்டாரு. எனக்கு அதுல ஒரு இடம் பிடிச்சது, எனக்கு ஆனந்த அதிர்ச்சி. நான் சொன்ன மீனாட்சி கல்யாண கதை பிடிச்சிட்டு தான், இதுதானே மதுரையில் முத்துராமலிங்க தவறுனால வச்சு கொளுத்தப்பட்டது, இது பிடிச்சிட்டு தான் அப்படிங்கிற ஆனந்தம் எனக்கு அதிர்ச்சி தாங்கல. எனக்கு அதுல ஒரு இடம் பிடிச்சது. என்ன பிடிச்சது கேக்குறீங்க, இந்த மீனாட்சிய அடிக்கிறது தமிழச்சி தமிழச்சின்னு சொன்னாரு, அது எனக்கு பிடிச்சது. நான் மீனாட்சி அங்கேயே கண்ணி என்று அதிகம் சொல்லாமல் தமிழச்சி என்று சொன்ன வார்த்தை அவ்வளவு ஒன்னே முக்கால் மணி நேரம் கதையில தான் பிடிச்சிருக்கு, தமிழச்சின்னு சொன்னது பிடிச்சிருக்கு. இன்னொன்னு பிடிச்சது, அது என்னன்னு கேட்டப்பா, என்ன என்ன ரவி பாருங்க, இது எழுத்தாளர்கள் இதை ஃபாலோ பண்ணணும். என்ன சொன்னா இன்னொன்னு, இந்த பாட்டுங்கிறதுக்கு ராகம் தாளன்னு என்னென்னமோ சொல்றாருங்க இந்த பசங்க, இந்த பசங்க என்னன்னு சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் புரியாது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. பாட்டுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த வார்த்தை நல்ல அரசியமான வார்த்தை, யாரும் போடாத வார்த்தை போட்டாரு. பாட்டுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, மானம் இருக்கணும். பாட்டுக்கு மானம் இருக்கணும். கல்யாண வீட்டுல அந்த மானம் உள்ள இருந்தது. இதை விட எனக்கு என்ன வேணும்? அதற்கு பிறகு நான் மகிழ்ந்தது இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா பாராட்டும் போதுதான், சத்தியமா சொல்றேன். நிச்சயமா, ஏன்னா இன்னொரு இன்னொரு மற்றொரு பெரியார் வந்து மேடையில் பாராட்டு மாதிரி சுப்பார் தளர்ந்துருக்காரு, நீ கொஞ்சம் பாராட்டுன்னு பெரியார் வேலை இருந்து சொன்ன மாதிரி அவர் வந்து பாராட்ட மாதிரி இருக்கு. பாட்டுக்கு மானம் இருக்கணும், அந்த மானம் உள்ள இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்லி சொன்னாரு, பாட்டுக்கு அருமையான கிராமர், பாட்டுக்கு லட்சணம் பாருங்களேன், நம்மளுடைய இலக்கிய புஸ்தகத்தை பூரா எடுத்து வச்சு அதை பேசிக்கலாம். பாட்டுனா எப்படி இருக்கணும்னா புரியணும், பாட்டுனா புரியணும். சாதாரணமா சொல்லுவோம், கனமா சொல்லுவது, இவ்வளவு நேரம் புரிஞ்சது, இவ்வளவு நேரம் புரிஞ்சது புரிஞ்சது. இதை பெரியார் கெட்ட மீனாட்சி கல்யாணம் அப்படிங்கிற தலைப்புல தினமணி கதர்லங்கிறது சொல்லி போட்டாங்க, அவர் கெட்ட நிகழ்ச்சி. ஆக சரித்திரத்தை உருவாக்கக்கூடிய புத்தகங்கள், புத்தகங்கள் ஒரு புத்தகம் கிழிக்கப்படாத புத்தகம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இந்த புத்தகங்கள் எல்லாம் போட்டி போட்டு வைக்கக்கூடிய அளவுங்கிறது வந்தாச்சு. ஒருத்தர் பாதி விலைக்குங்கிறது புத்தகத்தை வாங்கி மீதி விலைக்கு நாங்க கொடுக்கறோம்னு சொல்லி எல்லாம் அன்பளிப்பெல்லாம் கொடுக்கறது, கண்காட்சிகள் அங்க பார்த்து ஆனந்தமா இருந்தது. இரண்டையும் உருவாக்கிய இறைவன் சக்தி, அது திரிசூல மாதிரி சக்திக்கு வேலை செய்யுது. புத்தகத்தின் சக்தி, அதை படைத்த ஒரு சக்தி, அதே மாதிரி இறைவனுடைய சக்தி, மூணு வேலை செய்யுது இந்த திருவிழா. இன்னைக்கு தமிழ் கலை இருக்கு இல்லையா, இந்த கலை இன்னைக்கு தமிழ் தாய் வந்து பாராட்ட எப்படி பாருவா, மூத்த தமிழ் கலை. இந்த வில்லுப்பாட்டு கலையை பத்தி ஒன்று சொல்லிடுறேன், முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை. ஏன் இந்த வில்லை நான் தொடர்ந்து செய்தேன், ஒரு பெரிய காரணம் சொல்ல, வில்லுக்கு ஒரு ஆவண மாதிரி ஆயிரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வில்லுக்கு ஒரு ஆவண மாதிரி, சென்னையில் எத்தனையோ கலைகள் ஆணவ மாதிரி ஆகி நடமாடிக்கிட்டு, ஆணவமாக நடமாடிக்கொண்டிருக்கிற இடத்துல எங்களுடைய ஸ்டாலின் குணசேகர ஐயா அவர்கள் அதுக்கு ஒரு ஆவணமாகனு சொல்றாங்க. அதனால சொல்றேன், அண்ணா சொன்ன வாசகம், இந்த கலைக்கு ஒரு வார்த்தை, நம்ம எல்லாம் விடிவடியே பேசுவோம், ஒரு வார்த்தை சொன்னார், முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை. முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை வில்லிசை கலைன்னு ஒரு வாரம் ஒரு வேடு சொன்னார். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு கதை சொன்னேன் வில்லுப்பாட்டுக்கு, அது அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மூத்த கலையை வாழ்த்தி இப்போது கவிஞர் அவர்களே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொல்றாரு. அண்ணா பாராட்டு, கடலூர்ல அண்ணா அவர்கள் வில்லிசைக்கு பாராட்டினான், அப்போ மருமன் இருந்தாங்க பாராட்டினான். கவிஞர் அவர்களே, நான் நேற்று இருந்தானேன்னு ஒரு சப்ஜெக்ட் எழுதியிருந்தேன், நேற்று நம் நிலை என்ன, இன்று நம் நிலை என்ன, நாளைக்கு நம்ம நிலை என்ன, மூணையும் சொல்லி அனாலிஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் எழுதிட்டேன். அண்ணா முழுதுறது கேட்டாங்க, அப்போ இளம் வழுதின்னு ஒரு வக்கீல் ஒருத்தர் இருந்தார், அவரோட அண்ணா இருந்து கேட்டு கடைசியாக பேசுறாங்க, எல்லாம் பாராட்டியெல்லாம் பேசுறது இருக்கட்டும். கடைசியாக சொல்லும் போது கவிஞர் அவர்களே, வானை பாடுங்கள், வையகத்தை பாடுங்கள், தேனை பாடுங்கள், திங்களை பாடுங்கள், அதோடு எங்களையும் பாடுங்கள். அது இன்னைக்கு பலிச்சு இன்னொருக்கும் சொல்கிறேன், வானை பாடுங்கள், வையகத்தை பாடுங்கள், தேனை பாடுங்கள், திங்களை பாடுங்கள், அதோடு எங்களையும் பாடுங்கள்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னது ஒரு ரிஷி சொன்ன மாதிரி பலிச்சு, ரிஷி சொன்ன மாதிரி சொல்ற, அண்ணாமே ரிஷி மாதிரி சொல்ற இந்த இடத்துல. ஏன்னா ரிஷிகள் சொன்னா தான் பலிக்கணும், நம்புற நாடு நாடு. இப்ப வாரை பாடுகிறேன், கோயில பாடுறேன், வையகத்தை பாடுங்கள், லௌகிக பாடுறேன், தேரை பாடுகிறேன், பாடிக்கிட்டு இருக்கேன், திங்களை பாடுறேன், அதோடு எங்களையும் பாடுகிறேன், எல்லாரையும் பாடிக்கிட்டு இருக்கேன்.
நான் யாருக்கு சொல்றாரு, நான் பெரும்புள்ளி அல்ல இந்த நாட்டுல, சத்தியமா சொல்றேன், பெரும்புள்ளி அல்ல, நான் மையப்புள்ளி, எல்லாருக்கும் கிர சொல்லி வேண்டியவர் சொல்லி சொல்லிட்டு இப்ப தமிழ் தாய் வாழ்த்தினால் எப்படி வாழ்த்துவா பெரியவங்க வந்தார், வாழ்க நிரந்தரம், அது முத்தமிழ் கலையை கிர சொல்லி வாழ்த்தி பாடுவோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவ, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவ, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவ, தமிழ் மொழி போங்க துலங்குக வையகமே, சொற்களி நீங்க தமிழ் மொழி போங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ் நாடு, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழிய, வானமறிந்ததனை தும்மறிந்து வளர் மொழி வாழியவே, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வாழிய வாழியவே, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, மிக்க ஆண்டு புத்தக திருவிழாவுக்கு ஏழாவது ஆண்டு. ஆமா, ஆறு ஆண்டுகளாக இல்லாத இந்த வில் இசை ஒரு இசை நிகழ்ச்சி இந்த ஆண்டு வச்சிருக்காங்களே, இது ஏன்? நீரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆய்வு ஆறு இடத்துல இல்ல, சில இடத்துல ஆய்வு ஆய்வா இருக்கு, சில இடத்துல தேய்வா இருக்கு. உங்க ஆய்வு இப்ப பயன் தரும் பாரு, இப்ப நான் உங்களுக்கு சொல்லி சொல்றேன். ஒன்னு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம், நீ உங்களுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. ஒன்னு ஒண்ணுனா எனக்கு ஒன்னாம் தேதி சம்பள டேட்டு தான், சம்பள டேட்டு. ஏன்னா ஒரு காலேஜ்ல பிரின்சிபல் என் மருமக பிள்ளைவர், ஒண்ணு கட்டி கொடுத்தா நீங்களே சொல்லுங்க, ஒரு நியாயம் ஈரோட்டுல நியாயம் ஆயிப்போம், ஈரோட்டுல ஒழுங்கான நியாயம் இருக்கும், பயங்கரம் பயப்படாத நியாயம் ஈரோட்டுல இருக்கும். பொண்ணு கட்டி கொடுத்தா மாமான தானே என்ன கூப்பிடணும்? அவர் என்ன 18 வருஷமா மாமான்னு கூப்பிட்டதை விட இப்படி பக்கத்துல உட்காந்து பில்லுபாட்டுல ஆமா 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 போட்டதா இருக்கும். அது பெரிய இன்னொரு கைதட்டல் நீங்க கொடுக்க போறீங்க அவருக்கு. என்னுடைய வில்லுப்பாட்டை ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் பண்ணுவார், வில்லுப்பாட்டு கலைக்கு முதல் பெருமையை கொடுத்தவர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வில்லுப்பாட்டை ரிசர்ச் பண்ணி வில்லுப்பாட்டு சமுதாய முன்னேற்றத்தில் சுப்பாரவத்தினுடைய பங்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு என்ன ஒன்றுனா என்ன ஞாபகம், ஒன்னாம் தேதி சம்பள டேட்டு, சம்பள டேட்டு, கேசிஎஸ் காசிநாடார் கல்லூரியில் அவர் பிரின்சிபால், அது சம்பளம் சொல்லிட்டாரு. நீர் சொல்லு ஒன்னாம் தேதி, ஒன்னாம் தேதி அதை பார்த்தாலே அதை கொண்டுடுவேங்கிற மாதிரி பயமா இருக்கு, கொண்டு ஒன்றுக்கு அதுதான் ஞாபகம். ஆமா, அவர் நீர் சொல்லு பார்க்கல ஒன்னாம் தேதி, ஒரு வடை
ஒரே வடை, ஒரே வடை ஞாபகம். ஆனா எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமா, மகாகவி பாரதி நினைவுக்கு வருகிறார். வீணா அலையாதடா, கோயில் கோல அலையாதடா, படப்படமா கும்பிடாதடா, அவன் சொல்ல இவன் சொல்ல எல்லாம் கேட்காதடா, என்னடா ஆன்மீகம், ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள். யார் மகாகவி பாரதி? அங்க மேல கையை காட்டினா, இவன் சம்பளத்தை காட்டினாரு, அவர் வடையை காட்டினாரு, நீர் நினைவு காட்டினாரு. பாரதி என்ன சொன்னாரு? ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள். திருமூலர் சொல்றாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அவளால அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்புறம் ஏழு கிரதம் தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய நம்பர். அது ஏழுன்னா என்ன ஞாபகம் வருது? சரிகம பதனி சப்தஸ்வரங்கள். சரிகம பதனி சப்தஸ்வரங்கள். அது மாதிரி இசை முழங்கட்டும். ஆறு ஆண்டுகளாக பெற்ற அனுபவம், ஆறு ஆண்டுகளாக கிடைத்த ஒரு நன்மை எல்லாத்தையும் சேர்த்து இசை மூலமாக மக்களுக்கு என் மக்களுக்கு சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவை ஏழு இல்லையா சப்தஸ்வரம். சரிமாகரி சரிகரி சார் இல்லையா, அந்த சுரத்துல பாடுங்க, நீங்க வந்து சொல்லுங்க, அப்படி பாடிதான் சொல்லணும். இசைக்கு தான் எல்லாரும் இசைவார்கள். இசைக்கு பேர் வந்ததுக்கு தண்டவாணித்தேசர் ஒன்று சொல்லுவார், அவர் பாஷையில சொல்லுவார். நான் அதே விஷயத்தை என் பாஷையில சொல்றேன். தண்டவாணித்தேசர் என்ன சொல்லுவா தெரியுமா? இசைக்கு இசைன்னு பேர் ஏன் தெரியுமா? கடவுள் உலகத்தை படைச்சார், இப்ப பொங்கல் விட்டான், வரங்கட்டான், கொடுக்கல. கோயில் கட்டினான், வரங்கட்டான், கொடுக்கல. அப்புறம் கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்தான், வரங்கட்டான், கொடுக்கல. அவர் பத்தி புஸ்தம் நான் கொடுக்கல. இசை ரெண்டு இசை பாடினா அதுக்கு இசைஞ்சிட்டாரு. இசைக்கு இசைத்து தான் அவர் பேர் இசைவர். எப்பவும் தண்டவாணி தேசியர் அவர் லாங்குவேஜ்ல சொல்லி சொல்லுவார். ஆமா, ஓசை ஒலி எல்லாம் ஆனா கடவுளுக்கு முதல் வடிவம் என்ன தெரியுமா? முதல் வடிவம் நமக்கு அவள் பேசும்போது நமக்கு இனிமையா இருந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? அது பேச்சு கருத்தாக மாறி, சுகமாக மாறி, ஒரு இசையாக மாறி, நாதமாக மாறிவிட்டது. நாதம் தான் நம்முடைய மூதாதையர். நம்ம முதல்ல வணங்குறது கல்லை அல்ல, முதல்ல வணங்குறது செவ்வை அல்ல, முதல்ல வணங்குறது படங்களை அல்ல, முதல்ல வணங்குறது கோயில் கோபுரங்களை அல்ல. முதலில் தமிழர்கள் ஆதியில் நான் வணங்கியது நாதம். அதை சுனாதம்னு சொல்லுவாங்க. சுன சுபிஷம் அர்த்தம், சுபிஷமான நாதம், நல்ல சவுண்டு, நல்ல சப்தம். அதைத்தான் கடவுளா வணங்கணும். நல்ல சத்தம் கேக்குதா, அது கடவுளுக்கு சமம். வள்ளி திருமணத்தில் ஒரு பகுதி ஒன்று சொல்லுவேன், அப்போ பாரதிதாசன் சேர்த்துக்குவேன். நான் கந்தபுராணம் சொல்லும் போது பாரதிதாசன் ரொம்ப சொல்லுவேன். நான் முதலே சொல்லியிருக்கேன், உடன்பாடுகளுக்குள் முரண்பாடு, முரண்பாடுகளுக்குள் உடன்பாடுன்னு சொல்றேன். அதுதான் தமிழனுடைய பாடல் இருக்கேன். வள்ளி குளக்கடத்த குழியில கடந்துக்கிட்டு அவ சத்தம் போட்டாலும் அழுதானா? அது நம்பிராஜனுக்கு பாட்டா கேட்டுதான். பாட்டா கேட்டது அவ அழுதா, பாட்டா கேட்டது. இந்த இடத்துல எப்படி கேட்டதுக்கு பாரதிதாசன் பிடிப்பேனா? பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, வானம் தான் பாடிட்டா, வான் நிலவு பாடிட்டா, தேனை அருந்தி சிறு தும்பி மேலேறி நல்லிசை நல்கிட்டா. வானம் பாடிச்சா, வான் நிலவு பாடிச்சா, தேனை சாப்பிட்டுட்டு வண்டு இருக்குல்ல, தும்பி இருக்குல்ல, அங்க மேல போய் பாட்டு பாடிச்சா, அப்படி பாடியது போல என் வள்ளி அழுதாள். அது பாட்டாக கேட்டது இல்ல, அது தெய்வ சக்தி உள்ளவங்க அழுதா கூட பாட்டு பாடு இருக்கும். சில பேர் பாடுனா கூட ஐயோ இல்லையா, அந்த மாதிரி இருக்கு சொல்லுவேன். ஆமா, என்ன சொன்னா? ஏழு ஏழு ஏழுங்கிற சப்தஸ்வரங்கள். அதுக்காகத்தான் வில்லிசையை கூப்பிட்டு இங்க நடந்துக்கன்னு சொன்னாங்க. வில்லுப்பாட்டு, வில்லுப்பாட்டு எப்படி வந்ததுங்கிறது வரலாறு சொல்லுகிறேன். இதுதான் வில்லுப்பாட்டு. தென்னாட்டிலே, தென்மாண்டி சீமையில, திருநெல்வேலியில மாணிக்க வாசக பிறந்தகையார் திருநெல்வேலியை பத்தி சொல்லும் போது தென்பாண்டி நாடே தெளிவுன்னு சொல்லுவாரு. அந்த மாணிக்க வாசகரால் பாராட்ட பெற்ற திருநெல்வேலி நெல்லை சீமையில ஒரு பாளையத்து மன்னன் ஆண்டுகிட்டு இருந்தான். காட்டுக்கு வேட்டைக்கு போனான். சரி, வேட்டையெல்லாம் ஆடி முடிச்சாச்சு. மானை கொண்டுட்டான், அதை கொண்டுட்டான், பல பிராணிகளை கொண்டுட்டான். சாயங்காலம் போல என்ன அழுதான்? இந்த மன்னர்கள் யாருக்கும் மேல பதவியில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் தானே அழுக வரும். முதல்ல அழுக வரும், முதல்ல எல்லாரும் அழுதான், சாயங்காலம் போல அழுதான். நான் மானை கொண்டுட்டேனே, ஒரு கரடியை கொண்டுட்டேனே, ஒரு புலியை கொண்டுட்டேனே, இந்த மாதிரி கொல்லலாமா மந்திரி அப்படின்னு கேட்டேன். நான் செய்த பாவம் எப்போ தீரும்? ஓஹோ, மந்திரியிடம் அரசன் கேட்கிறான். சரி, பண்ணிய பாவம் எப்போ தன்னை உணர்கிறான்? அவன் இருந்தா ஆட்சியில என்ன கேட்டான்? நான் பண்ணிய பாவம் எப்போது தீரும்? தீரும்னா அவன் மந்திரி நல்ல யோசனை சொன்னார். மந்திரி இல்லையா, எல்லாம் மந்திரியா முடியுமா? அவர் நல்ல யோசனை சொன்னார். என்ன சொன்னார்? மன்னா, பண்ணிய பாபம் தரணும்னா பாடுகள், பாடினால் பாபம் தரும். பாடவா? பாடுறதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? பாடவா? என்ன பாட்டுல ஒரு கஷ்டம் இருக்கு? என்ன? சுதியோட பாடணும். ஆமா, பெரிய கஷ்டம். ஆமா, சுதியோட பாடணும். ஆமா, பாடுவீங்க, இங்க பாடுங்க. காட்டிலேயே கச்சேரியா? கச்சேரிக்கு ஞானம் தான் வேணும், லொகேஷனை பொறுத்து என்ன இருக்கு?
ஞானம் உள்ளவன் எங்கேயும் பாடுவான், ஆமா, ஞானம் இல்லாத மேடையில கூட கஷ்டப்படுவான், ஆமா, அது நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. சரிதான், எப்படி பாடுறது வாத்தியங்கள் அப்படின்னா, அப்ப மந்திரி சொன்னாரு, இந்த ராஜாக்கள் பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்துல நம்ம ஏதாவது சொல்லாட்டா மூடு மாறிடும். ராஜா வாயு ஆயுதத்துக்காக கஷ்டப்படாதீங்க, வாத்தியத்துக்காக கஷ்டப்படாதீங்க, ஊர்ல போய் நம்ம வீணைகளெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது, அதெல்லாம் தேவையில்லை. இதுவரை தோளில் கிடந்ததில்லை, வேட்டையாடுவதற்காக தோளில் கிடந்ததில்லை, காலில் கடத்தி வையுங்கள், காலில் கடத்தி வச்சு அதில் தட்டி அம்புரா தொடர்ந்து அம்பு எடுங்க, தட்டி தட்டி பாடுங்க. இதுவரை கொலைக்கருவியாக இருந்தது நாட்டில் கலைக்கருவியாக மாறட்டும், இதுவரைக்கும் வேட்டை பக்க பொருளாக இருந்தது இனி பாட்டு பொருளாக மாறட்டும், இதுவரைக்கும் அகிம்சையாக இருந்தது இனி அன்பாக மாறட்டும், இதுவரை அம்பாக இருந்தது இனி அன்பாக இருக்கிறது சொல்லி மாறட்டும் அப்படின்னு அந்த மந்திரி ஆலோசனை சொன்னதும் கட்டி வச்சாரு, கட்டி வச்சு தட்டி பாட ஆரம்பிச்சாரு. இப்ப புது பாடகர் இல்லையா, அவனுக்கு சந்தேகம் வந்தது, மந்திரி நான் பாடுறேன் இந்த பக்கம் சாயுத வில்லு, இந்த பக்கம் சாயுத ஹரிசாண்டல் அந்த மாதிரி இருக்குது, அதை வச்சு டக்கு டக்கு தட்டுறதுக்கு இந்த பொட்டி மாதிரி வழி இல்லையே சாயுதாரு. அப்ப மந்திரி யோசனை சொன்னாரு, ராஜா கவலைப்படாதீங்க, தேன் கொண்டு போறதுக்கு காட்டில இருந்து நம்ம பானையை கொண்டு வந்தோம், அந்த பானை இருக்கோ இல்லையோ அந்த பானைங்கிறது கட்டி வச்சுக்கோம், அது களத்துல கட்டி வச்சு அப்படி சாய்ச்சி நிற்கும், அப்படி தட்டி தட்டி எதுனா பாடலாம் அப்படி சொல்லி கட்டியாச்சு. பாட போறாரு, சரி பாட போது சொன்னாரு, அப்ப ராஜா கூறி யோசனை என்ன, அமைச்சரே எனக்கு ஒரு தயக்கம், இந்த கர்நாடக இசை வித்வான்கள் எல்லாம் கடமுன்னு அதை தட்டுவாங்க, ஆமா நம்ம தட்டலாமா, தட்டலாமா? அப்ப மந்திரி சொன்னாரு, ஏன் வித்தியாசப்படுத்துறீங்க, கவுத்தி போட்டா கடம், நிமித்தி வச்சா குடம், அவ்வளவுதான், அங்க நான் குடம்னு சொல்லி வச்சிருவோம், ஆமா வித்தியாசப்படுத்தி நாட்டை குழப்பாதீங்கடா, இருக்கிற குழப்பம் போது நாட்டுல புது குழப்பங்கள் வரும், இருக்கிற வித்தியாசமே தீரணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அறிவுவாதிகள்லாம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், இருக்கிற வேற்றுமையில நீங்கள் வேற்றுமை நீக்குங்கள். ஆமா ஒரு அறியன் சொன்னா, வயக்காட்டில் இருக்கக்கூடிய வரப்பு இருக்குல்ல, அந்த வரப்பு இருக்கோ இல்லையோ அந்த வரப்புகளை எல்லாம் தகர்த்துட்டு அந்த இடத்துலயும் பயிர் பண்ணா நாட்டுல பஞ்சம் தீர்றதுக்கு அது அங்க கூட பயிர் விளையணும், அந்த வரப்புகளே இருக்கக்கூடாது, வரப்புகள் ஜாதி வேதமே எப்படி இருக்காது இருக்கக்கூடாது, அது சொல்லிட்டு நீ சொல்றிய, கவுத்தி போட்டா கடம், நிமித்தி வச்சா கூடம்னா கட்டியாச்சு. பாட ஆரம்பிச்சாரு, பாட ஆரம்பிக்கும் போது சொன்னார், பாடினார், முதல்ல நான் என்ன பாட, என்ன பாட, இதுதான் பிரச்சனைக்குரிய விஷயம், என்ன பாட, என்ன பாட, சேக்கிழார் பெருமாள் எனக்கு அடி எடுத்து கொடுக்க, ஆண்டவர் சேக்கிழாருக்கு அடி எடுத்து கொடுப்பாரு, எனக்கு கொடுப்பாரா, நான் என்ன சொல்லி பாடுறது, எப்படி பாடுறது, வில்லு பாட்டு முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்டான். வேற ஒண்ணும் இல்ல, தந்தரத்தம் பாடணும், ஒரு அமைச்சர் கொடுத்த பல்லவிதான் அது, தந்தரத்தம் சாதாரண கலை இல்ல இது, அதுதான் ரிசர்ச் எழுதியிருக்காங்க, நூத்துக்கணக்கான பக்கம் எழுதியிருக்காங்க, ஜதியவே சம்பளமாக்கி வச்சு அப்படி ஆயிடாதா, நம்மள தப்ப எடுத்துக்க மாட்டானா, ஆக அப்படி பாடலாமா, நான் ராஜா அப்படி கேட்கலாமா, எதுக்கா நீ தந்தனத்தை படிச்சு, தந்தனத்தம் அதல்ல மன்னா, நான் காரணத்தோட சொல்லி சொன்னேன், கலைஞன் என்பவருக்கு லட்சணம் இருக்கு அந்த பாட்டு, ஒரு கலைஞனுக்கு, ஒரு கவிஞனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு மாபெரும் வித்வானுக்கு அந்த தந்தனத்தோடு லட்சியம் இருக்கு, எவன் ஒருவன் தன்னை கலைக்கு தருகிறானோ அந்த தன்னை தந்தோம், தன்னை தந்தோம், தன்னை தந்தோம், தன்னை தந்தோம் என்பதே தந்தனத்தோடு மாறிச்சு, அந்த தந்தனத்தோடு பாடுங்கள், பாடுங்கள், பாட ஆரம்பிச்சார், தன்னை தரணும், இந்த கலை எனக்கு என்ன செஞ்சதுன்னு சொல்லி கேட்டா உருப்படாது, கலை உருப்பட மாட்டேது, இவன் உருவாண்டா, நம்ம பாடு செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும், ஆமா குற்றாலம் போட்டோ அறிவு இருக்குல்ல, என்னை போட்டோ எடுப்பார்கள் நினைச்சது விடல, என் பாட்டை யாரோ கேட்பார்கள் நினைச்சு குயில் பாடல, என் பாட்டை யாரோ பாடுறான்னு சொல்லி வானம்பாடிக்கிறது சொல்லி பாடல, என் கடலுக்கு யாரோ தூரத்துலேருந்து கேமரா வச்சு பிடிக்கிறாங்கன்னு சொல்லி கடலில் அலை அடிச்சுட்டு இருக்குல்ல, இயல்பாக இருந்து கொண்டிருக்க வேண்டும், அது கலையானால் ஆகட்டும், ஆகட்டா போட்டோம், அது நமக்கு அவ்வளவுதான் கடமை, இதைத்தான் அழகாக ஆன்மீக பாஷையில கர்மயோகம்னு சொன்னோம், யோகத்தை எப்படி செய்யணும், எப்படி செய்யணும், கர்மயோகம் தந்தனத்தோ தத்தோத்தங்கள்னு சொல்லி பாடிக்கிட்டு இருக்கு, பாட ஆரம்பிச்சார், தந்தனத்தோடு ஃபர்ஸ்ட் லைன் சுத்தி உள்ளவங்களா ஏதாவது சொல்லிருப்பாங்களே, ஆமா அதை சொல்ல ஆரம்பிச்சாரு, முதல் பாட்டு பாடுறேன் ரசிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னது, மந்திரி போட்டாரே ஒரு போடு, என்ன ராஜா நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, நான் ஆமாம் போடுறேன் இல்லையா, இது நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம், நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நாங்க ஆமாம் போடுறோம், அன்னைக்கு வந்து என்னாச்சு, இன்னை வரைக்கும் எப்படியா இருக்கு, நாம் ஒரு 40 நாள் போய் கதை பண்ணிட்டு இருந்தேன், 40 நாள் கதை பண்ணிட்டு வரும்போது அங்க என்னன்னா ஓம் தான் சொன்னாங்க,
யாழ்ப்பாணத்துல ஒருத்தர் கொடுத்த இன்னும் ஓம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம்மகிட்ட ஆம்னு சொல்லிக்கிறது மாதிரி. ஆம்ங்கிறதுல தெரியுமோ, ஆண்டாள் நாச்சியா இருக்கிறது பாடும்போது எப்படி பாடலாம், ஆதியும் பாடும்போது மாணிக்கவாசகர் பாடும்போது ஆதியும் அந்தமும் இல்ல, ஆதியும் அந்தமும் இல்ல, அருள் பெருஞ்சோதியை யாம்பாட கேட்டீங்கன்னா ஆதினு ஆரம்பிச்சார். முதல் எழுத்து என்ன? ஆ. ஆண்டாள் பாடும்போது எப்படி பாடு? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். முதல் எழுத்து என்ன? அங்க மா. இங்க ஆ. அங்க மா. இந்த ஆமா ஆமான்னு சொல்லி சொன்னா சிவமதமும் அதுல சைவம் பயணம் ஒன்னா சேர்ந்துக்கிறது அப்படின்னு கூட ஆராய்ச்சி முடியாது சொல்லி சொல்லலாம். ஒரு ஆமா சொன்னா, ஏன்னா அவ்வளவு தூரம் லைட் ஆக்கி கனவான விஷயத்தை தேசத்துல சொல்ல முடியிருக்கு. ஆமா. ஒரு படம் பக்த கௌரின்னு படம் டிவியில சமீபத்தில் போடுவாங்க, நீங்க பாக்கலாம். என்எஸ்கே ஆக்ட் பண்ண படம். அந்த படத்துல அடியனுடைய பாட்டு, ஒரு பாட்டு சிவபரத்தையும் வைணவபரத்தையும் நாங்க ஒன்னாக்கி பாடி இருக்கோம். என்எஸ்கே ஒரு காரில் போது கேட்டாரு, ரொம்ப பெரிய அழகா சொன்னீங்க, நீங்க அவரை பத்தி சொன்னீங்க, எனக்கு ஆத்ம சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பாராட்டப்பட வேண்டிய ஒரு பெரிய மனிதன். அவர் என்ன சொல்லி சொல்றாருன்னா, வே இவாளும் இவாளும் சண்டை விட்டுட்டே இருக்காள், என்ன இவாளும் சண்டை இவாளும் சண்டை விட்டுருக்காள், என்ன விஷயம் நீர் கோயிலுக்கு போறீர் சொல்லுவோம் கொஞ்சம் விஷயம். இல்ல ரொம்ப கடும் சண்டைன்னா கோயிலுக்குங்கிறது சிவன்கோயில கூப்பிட்டாங்க, நான் குறும்புத்தனமா கேட்டேன், பெருமாள் பெருமாள் கல்யாணம் பாடுறேன், சீனிவாச கல்யாணம் பாடுறேன்னு சொன்னேன், அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எங்க சிவன்கோயில்ல அப்புறம் பெருமா கோயில கச்சேரி கேட்டேன், நான் பார்வதி கல்யாணம் பாடுறேன், இவங்க வேண்டாம்னா வேண்டாம். அவங்கள மௌனமான ஒரு சண்டை இருக்கு, சண்டை போட்டு சமாதானம் சமாதானம் போல சண்டை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அதுக்கு ஒரு நம்ம வழி பண்ணணுமே, ஒரு படத்துல விஷயத்தை வச்சிடணுமே, அவருக்கு ஏதாவது படத்துல வச்சிடணும், மக்கள்கிட்ட போய் சேதி செய்யணும். மக்களுக்கு எல்லாம் செய்தியை மடியில ஒழிச்சு வச்சிருந்தா ஒழிச்சு வச்சு திங்கிற மாதிரி அந்த செய்தி எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கணும் அப்படி ஆசை செய்வோம். இவர் வந்து சைவத்தை சேர்ந்தவர். இன்னொருத்தர் அவர் பாடுவதாக ஒரு பாட்டு, அது எந்த பாட்டுன்னா சிவாயணுகாது ஒரு அபாயம் அணுகாதே. இதை உபாயம் என்றே உரைப்பவருக்கு ஓங்கார பொருளாக விளங்கும் சிவாய நமவென சிந்தி பார்க்க அபாயம் அணுகாது ஒரு அபாயம் அணுகாது. சிவனை நினைத்தால் உங்களுக்கு அபாயமே வராது. சிவாய நம்ம சிந்திப்பாருக்கு அபாயம் அணுகாது பூதிக்காரர் பாடிட்டு பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு அகராதி வந்து இப்ப நாமாதாரி பார்த்தாரு, இவர் கொஞ்சம் கோபக்காரர், இவங்க புளியோதரை கொஞ்சம் காரமா தான் இருக்கும். இவர் பாட ஆரம்பிச்சாரு, கொஞ்சம் சற்று காரம், ஒரு 20% இதுல காரம். என்ன போட்டா தெரியுமா? நாராயண கோவிந்த ஹரியன நாம போட்டு போடும் திரு நாம போட்டு போடும். ஆமா நாராயண கோவிந்த ஹரியன நாம போட்டு போடும் நமச்சிவாயனை நினைச்சு சாம்பலால் வெளிச்சம் போடுற இளிச்ச வாயர்கள் நாராயண கோவிந்த ஹரியர் நாம போட்டு போனோம் திருநாமம் போட்டு போனோம் அப்படின்னு பாடிட்டு வந்தாங்க. உச்சி வெயிலாய் போச்சு, மேல்கொண்டு பிக்ஷை எடுக்க முடியல, ரெண்டு பேரும் திண்ணையில படுத்தாச்சு. சரி, இப்போது கலைவாணர் பிறந்தைக்கு வருகிறார், அந்த நூற்றாண்டுக்குரிய பெரிய மாபெரும் மேதை வருகிறார். ரெண்டு பேரும் நாமம் போட்டவனு படுத்திருக்கான், திருநீர் பசுனம் படுத்திருந்தான், ரெண்டு பேரும் கும்பிடுறாரு. ஆஹா ஆஹா, உங்களை கையெடுத்து வணங்குகிறேன், எப்படி இருக்கீங்க, படுக்கும் போது எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டீங்க. என்ன இந்த திருநீர் புசுல இருக்காருல்ல, இவர் படுத்திருக்கும் போது நாம நட்டகுத்திர நிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா புத்தக விழா
தலையெழுத்து மண்டையில் எழுதவில்லை. மனிதன் தலையெழுத்து மண்டையில் எழுதவில்லை. மனிதன் தலையெழுத்து மண்டையில் எழுதவில்லை. கையில் உள்ள புத்தகத்தில் தான் காணப்படும். ஆமா, காணப்படும். மெய்யெழுத்து தலையெடுத்தா பேரவை வழங்கும் தமிழ் முழங்கும். மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் தமிழ் முழங்கும். ஈரோட்டு பெருந்திருவிழா புத்தகத்தின் ஏழாம் பெருங்கலை விழா. ஈரோட்டு பெருந்திருவிழா புத்தகங்களின் ஏழாம் பெருங்கலை விழா. அத்தனை புத்தகங்களை ஆகிய பெரியோரையும் அத்தனை புத்தகங்களை ஆகிய பெரியோரையும் இத்தனை மக்களை இணைத்தார் அன்பு தலைவர். ஆமா, அன்பு தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் வாழ்க. இத்தனை மக்கள் வெள்ளத்தையும் இணைந்த தோழர். ஆமா, இணைந்த தோழர் ஸ்டாலின் குணசேகரன் வாழ்க. இதுதான் எங்க வெள்ளி சேலம் முத்திரைப்பாட்டு தந்தனத்தோம்னு சொல்லி வணக்கம். இப்படி வில்லுப்பாட்டுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னு கேட்டா, எந்த கலையிலும் உரியவர்களை பெரியவர்களை வணங்கக்கூடிய பழக்கமே கிடையாது, வாழ்த்துற பழக்கம் கிடையாது. வில்லுப்பாட்டில் மற்றும் தமிழன் என்ன செய்தான், வாழ்த்துக்கள் முறை, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வணங்குங்கள், அவரை வாழி வாழினு சொல்லி பாடுங்க அப்படின்னு சொன்னான். ஏன்னு கேட்டா, சிலப்பதிகார காலத்துல இருந்து வந்தது. உரைகிடை கிட்ட செய்யுள் இருக்கோ இல்லையோ, அந்த காலத்துல ஊர்ல மன்னருக்கு வாழ்த்தா வில்லுப்பாட்டுக்காரர் கூப்பிடு, கல்யாணம் வாழ்த்தா வில்லுப்பாட்டுக்காரர் கூப்பிடு, ஊருக்கு நல்ல வில்லுப்பாட்டுக்காரர் கூப்பிடு, நல்லதுகளை வாழ்த்தா கூட. ஆக நல்லதுகளை வாழ்த்தணும். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். அவருக்கு வில்லுப்பாட்டுக்கு தொடர்பு உண்டு. என்னை வீட்டுக்கு அழைத்து வில்லுப்பாட்டுக்கு நடத்த சொல்லி பக்கத்தில் உட்காந்து கேட்டார். எவ்வளவு பெரிய மனிதன், எவ்வளவு பெரியவன் உங்கள்கிட்ட. நம்ம ஒரு நாம பிரஜைன்னு முறையில் தான் சொல்லி சொல்லுவேன். மிஸ்டர் அப்துல் கலாம் வீட்டுக்கு போன ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். நான் கீழப்படி உட்காந்துருந்தேன், கலைஞர்கள் எல்லாரும் இதே மாதிரி உட்காந்துருந்தோம். அவர் வீட்டில் மூணு சோபா கிடக்குது. அவர் வீட்டில் மூணு சோபாவில் ஒன்று உட்கார சாதாரண ஸ்லாக் போட்டு தான் உட்காந்துருந்தார். ஸ்லாக் இருந்தது, டீ ஷர்ட் போட்டு உட்காந்துருந்தார். அது வந்தவர் எந்த சோபாவில் யாருமே இல்லை, யாருமே இல்லாத சோபாவில் அதில் உட்காராம நாங்கள் கீழே இருக்கிறோம் என்பதற்காக, அடியேன் கீழே இருக்கிறேங்கிறதுக்காக அவர் சோபாவுக்கு கீழே தரையில் உட்கார முடியாமல் இப்படி 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 கையால் படிச்சுக்கிட்டு இப்படி அடிச்சுட்டு உட்காந்தார். அது பெருந்தன்மை. அது என்ன பெருந்தன்மைன்னா, காந்தியடிகளை பார்ப்பதற்காக மவுண்ட் பேட்டன்ங்கிறது உள்ளே வரும்போது உள்ள ஒரு நாற்காலி கூட இல்லைன்னு சொல்லும்போது மவுண்ட் பேப்பர் எப்படி பேண்டை காந்தி கூட உட்காந்தானோ அந்த ஒற்றுமையை கண்டேன். அன்னைக்கு தான் பல செய்திகள் சொன்னேன். அவர் கேட்டு முடிச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா, என்கிட்ட கேட்டு உங்கள்கிட்ட கீதை பகவத்கீதையுடைய 11th சாப்டர் கேட்கணும்னாரு. ஏன்னா 11th சாப்டரை பற்றி ஒரு புது விஷயம் சொல்லியிருந்தேன் நான். அன்னைக்கு கதை போகிற போக்கிலேயே என்ன சொன்னேன், எனக்கு பகவத்கீதையில் ஒரே ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது, அதை கேட்கலாம். அர்ஜுனனுக்கு வராத சந்தேகம் எனக்கு வந்தது. சொல்லலாம், நீங்கள் அறிவான பெருமக்கள் உங்கள்கிட்ட சொல்லலாம். அர்ஜுனனுக்கு வராத சந்தேகம் எனக்கு வந்து தொலைச்சது. ஆனா இப்ப கிருஷ்ணன் இல்ல, கிருஷ்ணன் சொல்லுவாரு. ஆக உங்கள்கிட்ட கிருஷ்ணன் மதிச்சு ஒன்று சொல்றேன். அது என்ன சந்தேகம்னா, கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அர்ஜுனா உனக்கு நான் உதவாது, நான் உதவாது, நானும் துரை தூக்கி தட்டிரு, நான் செஞ்சேன், நான் கோவிச்சேன், ஏன் என்ன, நான் நானும் தூக்கி துரை தட்டிரு அப்படின்னு யாரு சொல்றா, நானும் தூக்கி துரை தட்டிருன்னு பகவான் சொல்லி சொல்றாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றாரு, இன்னும் 10வது தேதி விபூதி யோகத்துல சொல்றாரு, காமதன் நான் தான், வேதம் நான் தான், கங்கையார் நான் தான், சாமவேதம் நான் தான், எல்லாம் நான் தான். இது பத்தி சந்தேகம் அப்ப உள்ள அர்ஜுனனுக்கு வரல. இந்த அர்ஜுனனுக்கு வந்துட்டு வரணும், தலைமுறை வளருதுன்னு அர்த்தம். இந்த அர்ஜுனனுக்கு கட்டுவா, கங்கை வந்துட்டு இவன் என்ன கேட்டான், திடீர்னு என்ன கேட்டான், கண்ணா வேற ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு சந்தேகம். அவர் பெரிய சான்ஸ்கிரிட்ல விரட்டாரு, சம்சயாத்மா வினைச்சேரி விரட்டுற பாஷன்னு பேரு. கொஞ்சம் விரட்டிட்டா போய் விரட்டா போயிருவாங்க. தமிழ்ல 10 நிமிஷம் சொன்னா கூட அழைச்சு போக மாட்டான். இதுல ஒண்ணு சொன்னா துர்க்கே ஸ்மிருதா ஹரஸ் வீதி மஷேக சந்தோக சோசைக்கு ஸ்மிருதா மதி மதிவு சுகம் ததா சி தாரத்ரி துக்க பகாரி தகுதரி சர்வோபகார கர்ம சதாத்திர சித்தான் பெரிய ஆள். புரியாம சொல்லிட்டா தமிழனுக்கு பெரிய ஆள் அர்த்தம், புரிஞ்சிட்டா போச்சு. உதாரணம் நான் சாட்சி வச்சுட்டு சொல்றேன். தோங்கியன் பாராகத்தில் ஒரு ஹிந்தி பிக்சர் சாந்தா மிஸ்டர் சாந்தானம் எடுத்தது, காந்தி தத்துவத்தை வச்சு எடுத்து சென்னையில் 214 ஓடிச்சு.
ஹரிதாஸ் ஓடின மாதிரி ஓடிச்சு அந்த ஹிந்தி பிக்சர், உலக 13,000 அடி. அதை மொழிபெயர்த்து அந்த கதையை வச்சு அப்புறம் ஒரு கதை எடுத்தாங்க, 10 நாள் ஓடல. ஏன் வேற ஒண்ணு இல்ல, தமிழனுக்கு புரிஞ்சிட்டு புரிஞ்சிட்டா. இந்த ஒரு தத்துவத்தை வச்சுட்டு தான் கோயில் வேற பாஷையில் அர்ச்சனை பண்ணுன்னு சொன்னான். புரியுதா? புரியாட்ட மதிப்பு ஆத்மா வினச்சேதி, சந்தேகப்பட்டவன் அழிவான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை அர்ஜுனன் கேட்கிறான். அர்ஜுன் ஆகிய நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோ. நியாயமான சந்தேகம் தான் இது. மிஸ்டர் அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடிச்சது நான் கேட்ட கேள்வி. அப்ப பதில் சொன்னதான் சொல்லி சொன்னேன். அதுதான் விளக்கம் முழு நிகழ்ச்சி கேட்கின்றாரு. அதுக்கு அர்ஜுன் கிருஷ்ணன் சொல்றது, அப்பா வேற ஒண்ணும் இல்ல, நான் என்ன நான் நான் என் சொல்லி சொன்னது காரணம் என்ன வேற ஒண்ணு இல்ல, இவன் தான் கிருஷ்ணன் என்று சொல்வதற்கு இன்னொரு கிருஷ்ணர் உலகத்துல இல்ல. ஓஹோ, இவன் தான் கடவுள் என்று சொல்வதற்கு இன்னொரு கடவுள் கிடையாது உலகத்தில், ஒரே கடவுள் தத்துவத்தை சொல்றேன். அதற்காக நான் என்னை சொன்னேன் வேற ஒன்றும் இல்லைன்னு முடிப்பேன். இதைத்தான் மிஸ்டர் அப்துல் கலாம் என்று சொல்வது என்ன சொன்னாரு, இந்த 11th சாப்டர் உங்கள்கிட்ட ஃபுல் நிகழ்ச்சி கேட்கணும். ரொம்ப அருமையானது, பெரிய ஸ்பார்க், பயங்கர ஸ்பார்க் அது, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவர்களுக்கு இருந்து விரும்புனாங்க. அந்த இடம் முக்கியமான, அவர் நினைச்சுக்கிட்டு கதை ஆராயும். அது அப்துல் கலாம் என்ன கேட்டாரு, கனவு காணுங்கள். ஆமா, என்ன சொன்னாரு, எல்லோரும் கனவு காணுங்கள். நீங்க ஏதாவது கனவு காண்றது உண்டா? நான் கனவு கண்டேங்க. என் கனவுல நான் இந்த சென்னையில பீச் ஓர் அப்படின்னு நடந்து போயிட்டே இருந்தேங்க. சரி, திடீர்னு ஒருத்தர் வந்தார், ரொம்ப அன்பா என்ன ஒரு பார்வை பார்த்தார். ஹலோ சார், சௌக்கியமா அப்படின்னு நம்ம சென்னை பாஷையில கை கொடுத்தார். சரி, என்ன இவ்வளவு அன்பா கை கொடுக்கிறார் யாருன்னே தெரியலையே. நான் கொஞ்சம் ஞாபகம் மறந்திக்கிறேன், யோசிச்சு பாக்குறேன், என்னடா இவ்வளவு அன்பா கை கொடுத்துட்டு போனா யாருன்னே தெரியலையேன்னு வீட்டுக்கு வந்து யோசிக்கிறேன். பிறகுதாங்க ஒரு உண்மை தெரிஞ்சு, என்ன, அவர் கை கொடுக்கும் போது என் மோதிரத்தை தட்டிக்கிட்டு போயிட்டார். நல்லவேளை விரலையாவது விட்டு வச்சாரு. உங்க கனவு இந்த லட்சணத்துல இருக்கு. பைத்தியகார ஆஸ்பத்திரியில ரெண்டு பைத்தியகாரங்க கனவு கண்டாங்களாம். ஒரு பைத்தியம் சொல்லிச்சு, நேத்து கடவுளிய கனவுல வந்தார். அப்படியா? கடவுள் வந்து என்ன சொன்னா தெரியுமோ, உலகத்துக்கு நீ தான் சக்கரவர்த்தி, உன்னை யாரும் அசைக்க முடியாது, ஏக சக்கராதிபதி நீ தான். அப்படி கடவுள் எனக்கு வர கொடுத்தார் அப்படி ஒரு பைத்தியம் சொல்லி சந்தோஷப்பட்டு இப்படி ஆடினா. சரி, இந்த பைத்தியம் சொன்னானா, அப்படியா, நேத்து நான் யாரு கனவுலையும் இப்படி போகலையே அப்படின்னு. ரெண்டும் பைத்தியம் இல்லையா? நான் ஒரு கனவு கண்ட சொல்லுங்க, அது மறந்துட்டீங்களே. நான் கண்ட கனவு எப்படி தெரியுங்களா? எப்படி? அருமையான கனவுங்க. நான் வேலை செய்யற தொழிற்சாலையில எங்கேயுமே இல்லாத மாதிரி ஒரு புதுமையை பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். என்ன திட்டம்? ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்யற மாதிரி ஒரு கனவு. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்யற மாதிரி ஒரு கனவு. உன் கனவு சொல்லு, தொழில் அதிபர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமா, ஆனா ஒரு சின்ன குறிப்பு, பாக்கி 6 நாள் லீவு. ஓ, பாக்கி 6 நாள் லீவு, அது முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்ய தயார். கூட என்ன கனவுங்கிறது மனித வாழ்க்கையில எப்படி இருக்கணுமா தெரியுமா? நம்ம ஈரோட்டுல ஒரு மகா மேதை தோன்றினார், கணித மேதை ராமானுஜம். வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்ல, கஷ்டம், தட்டை எடுத்து வச்சு உட்காந்தாராம். அம்மா சாப்பாடு கொண்டு வைக்கல, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டா. பள்ளிக்கூடத்துக்கு வர்றாரு, ஆசிரியர் ஒரு கணக்கு போடுறாரு, எல்லா பிள்ளைகளும் கணக்கு போட்டு பாக்குது, இவரு கணக்கு போட்டு பாக்காரு, ஒண்ணு தெரியல. பள்ளிக்கூடம் விட்டாச்சு, அங்க நேரம் கோயிலுக்கு வர்றாரு, கோயிலுக்கு வந்து புஸ்தம் இருக்குல்ல அது தலைக்கு வச்சுக்கிறது சொல்லி படுத்திருக்காரு. வீட்டுல கணவன் தேடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் தேடி வந்துருக்காங்க, கோயில படுத்து கிடக்காரு, செவரெல்லாம் சாக் பீஸ வச்சு கணக்கு போட்டிருக்காரு. இப்ப எழுப்புற அம்மா வந்து எழுப்புறா, என்ன சொல்லி சொல்றான், என்னை எழுப்பிட்டியே, நான் கனவு கண்டேன், அந்த கனவுல பள்ளிக்கூடத்துல போக்கு ஆசிரியர் சொல்ல முடியாத விடையை நான் கண்டுபிடித்து விட்டேன். அது ஈரோட்டு மூளை. ஈரோட்டு மூளை என்ன சொல்லுது, ஆசான் கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்ன கனவு கலைச்சி எழுப்பிட்டியே அப்படி சொல்லிச்சுல. அப்படி கனவு காணுங்கள். இந்த கனவு சொல்ற கனவுங்கிறது தூக்கத்துல வர்ற கனவு இல்ல, சில உட்காந்துட்டு கனவு இல்ல, அந்த கனவு இல்ல, அல்ல தூங்காம இருக்கிற தூக்கம் விடாம செய்யறது இருக்குல்ல, அதுதான் கனவுன்னு சொல்லி சொன்னான். முதல்ல மனுஷனுக்கு என்ன கனவு தெரியுமா, செத்ததுக்கு அப்புறம் மனுஷனை பாக்கணுமே, செத்ததுக்கு அப்புறம் மனுஷனை பார்க்கணும் ஒருத்தர் கனவு. அப்பதான் போட்டோ கலை வந்தது. அப்புறம் ஒரு கனவு வந்தது, என்ன தெரியுமா, இந்த போட்டோ கலை பேசுற மாதிரி ஒரு பாக்கணுமே, அதானே. அப்ப சினிமா வந்தது. அப்புறம் ஒரு கனவு வந்தது, சினிமா மெனக்கிட்டு அங்க போய் பார்க்க வேண்டியிருக்கேன், அது வீட்டுக்கு வரணுமே அப்படி சொல்லி நினைச்சா டிவி வந்ததுதான். இப்ப இன்னும் பார்த்தான் ஐபாட் பண்ணிட்டு வந்தாச்சு வளர்ந்துட்டு. ஒவ்வொரு வளர்ச்சி மனிதனுக்கு இந்த கனவுல தான் கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. யார் யாரு கண்ட கனவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கனவுல மேதை ராமானுஜத்தை சொன்னானே, அவருக்கு கனவுல 7 வந்து ஆடுமா, 8 வந்து ஆடுமா, நம்பர்கள் வந்து அவற்றை கேட்டு விளையாடிக்கிட்டு இருக்குமா, அப்படி இருக்குமா,
யார் யார் கண்ட கனவு? சர் தாமஸ் ஒரு கனவு கண்டார். உட்டோபியா இன்னும் சொல்ல பார்க்கலாம். கனவுலகம் பாரதிதாசன் கண்ட கனவு அழகா சொன்னீங்க. தமிழ நாட்டும் சுட்டு விரல் கண்டு ஆடிற்று உலகம் என்று கேட்டு நான் இன்ப ஊற்று கேணியில் குளிப்பது என்னாள். அது அவர் கனவு. கலைவாணர் கண்ட கனவு 50-60 1960 இந்தியா முன்னுக்கு வந்துட்டதா கனவு கண்டு 50-60 அப்படின்னு ஒரு நாடகத்தை அவர் அன்னைக்கே நடிச்சு காமிச்சாரு. ஆண்டாள் அழகா பாடுவாங்க. என் கண்ணன் வந்து கைத்தலம் பெற்ற கனா கண்டேன் தோழினான். அந்த அம்மா கனவுல கண்ணனே வந்து கனவுல வந்திருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் கனவு காண்பார்கள். பரமஹம்சர் கூட என்ன கேட்பாரா? சீடர்களா யாராவது வந்தா உனக்கு என்ன சொத்து பத்து இருக்கு, உனக்கு எது சொந்த ஊரு, சரி யாரு என்ன ஏது, அந்த பின்புலங்கள் எல்லாம் விசாரிக்கிறது இல்ல. இல்ல பரமஹம்சர் என்ன கேட்பாரா? என்ன கேட்டார்? உனக்கு கனவு அடிக்கடி வருமா? அந்த கனவுல என்ன காட்சியை நீ பாப்ப, அந்த காட்சியை சொல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்திருக்கிற ஆள் என்ன பதில் சொல்றாரோ அதை வச்சு அவர் சீடராக முடியுமா முடியாதாங்கிறத முடிவு பண்ணுவாரா. பரமஹம்சர் நிலையே என்ன நடந்தது? அப்படி ஒரு பாட்டு ஒலிச்சது, அருமையான பாட்டு, மகாகவி பாரதி பாட்டு. சஸ்பென்ஸ் நான் சொல்லிருந்தேன். பாரதி அந்த பாட்டு பாடும்போது அழகா பாடினாரு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். தனி எனக்கு அந்த இவளுக்கு பேர் வச்சனைக்கு அந்த பாட்டு தான் வீட்டுல விளக்கு பிறால பாடணும். பாரதினு பேர் வச்சனைக்கு பாரதி மேல எனக்கு கேட்டா திருநெல்வேலிக்காரம்பாங்க. அதுக்காக பேர் வச்ச என்ன பாட்டு கேட்டா, இந்தியாவுக்கு பெருமை இமயமலையா, மூன்று கடல்களா, இத்தனை நதிகளா, இத்தனை பருவக்காற்றுகள் உலக விசாரிகளா, எது இந்தியாவுக்கு பெருமைன்னா வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா அப்பாவும் இருந்த நாடு இந்த நாடு. அவ்வளோ அம்மா அப்பாவும் இது சுயநலம் என்பீர்களா, பெரும் பெரிய பொது நலம் என்பீர்களா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு. அதுக்கு அடுத்தது என்ன, எனக்கு கவிஞர்கள் தயவு செய்து பாரதிக்கு பின்னாலேங்கிறது போகணும். கொஞ்சம் நாளைக்கு கவிஞர்களை யாரையும் குற்றம் சொல்லலை, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது என்னாடி. அப்புறம் அவர் முந்தையர் 1000 அதுக்கு அம்மாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு அம்மா, எல்லாரும் இருந்து பாட்டை போல சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு சொல்வார், உருக்கமான ஒரு வாசகம், ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம் கடைசியில், அங்கவர் மாய கடைசியில் கன்னியராயி. இந்த கன்னியர்னு சொல்ற வார்த்தைக்கு ஹீரோயின் யாரு தெரியுமா? ஹீரோயின் யாரு? பாட்டிக்கு ஒருத்தி இருக்கா ரெக்கரிங் பாட்டிக்கிறதுக்கால ஒருத்தி, அவ கன்னியார் தான். கன்னியராயி நிலவினில் ஆடி கழித்ததும் இந்நாடு, எங்க பாட்டிக்கு பாட்டி இருக்காளே அவ நிலவுல ஆடி சந்தோஷப்பட்டது. அவர் பொன் உடல் இன்புரை, பாட்டி பொன் உடல் இருக்குல்ல, அந்த உடல் இன்புரை நீர் விளையாடி பாட்டி ஸ்நானம் பண்ணதெல்லாம் சொல்றாரு விளையாட்டு குற்றாலத்துல இல் போந்ததும் இந்நாடு சொல்லி முடிச்சு கடைசி வார்த்தை அதுதான் உருக்கம். அந்த ஒரு வரிக்கு ஒரு விழா நடத்தணும். டி கே சி சொல்வார், ஒரு நல்ல கவிதையில் ஒரு வார்த்தைக்கு மகா நாடகம் நடத்தலாம் பாரு. டி கே சதுநாத மலையார் அருமையான ஒரு வரிக்கு, அங்கவர் மாய கடைசியில் முடிஞ்சிட்டாங்க, அவர் செத்து போயிட்டாங்க, அவர் உடல் பூந்துகள் சாம்பல்னு சொல்லப்படாதான், பூந்துகள் வார்த்தையில மெரிட் இல்லை, அவ்வளவு இது இல்லை, அஸ்தின்னு கூட சொல்லப்படாதான், மெரிட் இல்லை. அங்கவர் மாய அவர் உடல் பூந்துகள், சாம்பலுக்கு பேர் வைக்கிற மாதிரி இருக்க பூந்துகள்னு சொல்லி, அங்கவர் மாய அவருக்கு சாம்பல் போட தெரியாதா, வேற அஸ்தின்னு எழுத தெரியாதா, அங்கவர் மாய எங்க பாட்டிக்கு பாட்டி செத்து போயிட்டா பாட்டிக்கு மாய அவர் உடல் பூந்துகள், அந்த பூந்துகள் இருக்குல்ல ஆர்த்ததும் சேர்த்ததும் ஆர்த்ததும் இந்நாடு. எங்க இந்தியாவில் என்ன இருக்குன்னா, எங்க பாட்டிக்கு பாட்டி தாத்தா தாத்தாக்கு வாழ்ந்து அவருக்கு முடிஞ்சு அவங்களுடைய அஸ்தி சாம்பல் இருக்கோ இல்லையோ அது கலந்த நாடுறாய நாடு, அது நாடு அந்த பாட்டு. எந்த நாட்டுக்கு என்ன பெருமை பத்தியடா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க, எந்த பெருமைக்கும் ஒரு எல்லை உண்டு, ஆனா இந்த பெருமைக்கு எல்லை கிடையாது. எங்க அம்மா சாதாரண ஒரு மூத்தர்களுக்கு எவ்வளவு பெருமை, இதையெல்லாம் ஒரு தினம் வெளிநாட்டிலேயே உயிர் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த பாட்டை ஒரு தினம் பாடி காட்டுறேன். நான் என் பிள்ளைகளுக்கு முதல்ல இருந்தே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு, அந்த பாடலை எல்லாரும் நம்ம ரசிப்போம். நம்ம அம்மா அப்பா இருந்த நாடு, அவங்க அம்மா அப்பா இருந்த நாடு, அவங்க முடி அந்த நம்ம மிதிச்சுடுற சாம்பல்ல அவங்க சாம்பல் கலந்துருக்குதான், என்ன ரேஞ்சு பாருங்க சொல்லுமா. எந்தையும் தாயும் மகிழ்ந்து கொலாவே இருந்ததும் ஆண்டுகள்
பாரதியாருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு, பல்லாண்டு பல்லாண்டு மக்கள் சிந்தனை பேரவைக்கு. அந்த எவ்வளவு அவர் மனசுக்குள்ள குடியிருந்தா அந்த பாட்டை நீங்க ரசிப்பீங்க. வெறும் பாட்டு மட்டுமல்ல, அதுக்குள்ள ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுங்கிறது ரசிக்கிறீங்கன்னா அந்த நிலைக்கு நீங்க வந்தாச்சு. அதான் ஆத்மானந்தம்னு சொல்லி பேரு. அந்த ஒரு நிலைக்கு வந்தது பாரதி வந்து இதை நின்னார். பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? பாரதி எப்படி காட்சி தெளிச்சார்? எப்படி அவருக்கு அவருக்கு என் பேரனுக்கு எப்படி காட்சி அளிச்சார், எனக்கு எப்படி காட்சி அளிக்கிறார் பாருங்க. மங்கியதோ நிலவினிலே கனவில் இது கண்டே, கனவில் இது கண்டே, வயசு ஒரு நூறு இருக்கும், வயசு ஒரு நூறு இருக்கும், வானமரம் தோற்றம், வானமரம் தோற்றம், கொம்பு போல அழகு மிகு மீசே, அழகு மிகு மீசே, அகலமான நெற்றி திலகம், மகுடந்தலைப்பாக, மகுடந்தலைப்பாக, செந்தமிழ் தாய் மைந்தன் போல தெரியும் ஞான முகமும், தெரியும் ஞான முகமும், தேசியமும் தெய்வீகமும் போற்றவரும் தோற்றம், தேசியமும் தெய்வீகமும் போற்றவரும் தோற்றம். சூரியன் திடீரென்று ஒரு நாள் ரெண்டு சூரிய உதித்தது அப்படி இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஒரு மிரக்கல் மாதிரி இந்த சுனாமி பயங்கரமா டேஞ்சர் வந்தது, அது மாதிரி ஒரு நல்லது ரெண்டு சூரியன் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, சூரிய ஊசி வந்துட்டு, அந்த மாதிரி அவர் ரெண்டு கண்ணை பார்த்தா சூரியன்கள் இரண்டு உதித்து வந்தது போல் வெளியே, வந்தது போல் வெளியே, சிவாஜி கையில் வாளினை போல் கையில் ஒரு கழியே, சிவாஜி கையில் வாளினை போல் கையில் ஒரு கழியே. மராட்டிய மன்னன் சிவாஜி கையில் வாள் இருக்கு இல்லையா, அது மாதிரி கையில ஒரு கழி வச்சிருக்காரு. மகாகவி பாரதியார் கையில ஒரு கழி வைத்த காலங்கள் உண்டு, உண்டு. அவர் எங்களுடைய திருநெல்வேலியில கடைத்திருந்த போட்டோக்கள்லாம் அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் பார்த்தா அது தடி வச்சுக்கிட்டு இருப்பார். அந்த பாரதி கண்ணு முன்னால உங்க கனவுல பாரதியார் வந்திருக்காரு. எனக்கு ஆனந்தம் தாங்கல. நாம ஈரோட்டுக்கு போறோம், அது புத்தக விழாக்கு போறோம், அது உத்தமர்களை அறிவாளிகளை பேரறிஞர்களை சொல்லி சந்திக்கிறோம். ஈரோடு என்னை பொறுத்தவரை ஒரு அறிவு ஸ்தலம். ஆமா, எப்படி நமக்கு மெக்கா ஒரு ஸ்தலமோ, காசி ஒரு ஸ்தலமோ, ஜெருசலம் ஒரு ஸ்தலமோ, எப்படி உலகமே நமக்கு ஒரு ஸ்தலமோ, அது போல நமக்கு ஈரோடு அறிவை பொறுத்தவரையில் நமக்கு ஒரு ஸ்தலம். கண்டிப்பா அந்த இடத்துக்கு போற பாரதியை பார்த்திருக்கோம் அப்படி தெரிஞ்சுட்டு நான் பாரதியை பார்த்து ஒரு சின்ன ஐயப்பாடு சந்தேகம் தானே. ஒரு மனுஷன் சொன்ன சந்தேகமே என் தேகம், நான் சந்தேகத்துல கேட்டேன் பாரதியா இருக்குமா அல்ல டூப்ளிகேட்டா. சந்தேகம் வந்த காரணம் என்ன, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பாரதியார் செஞ்சு வச்சிருக்கான். ஆமா, திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பாரதியார் சிலை, ஆமா, செங்கல்பட்டுல ஒரு மாதிரி சிலை, ஆமா, விழுப்புரத்துல ஒரு மாதிரி சிலை செஞ்சு வச்சிருக்காங்க, ஒரு ஊர்ல ஆந்திரா நெய் வியாபாரி மாதிரி செஞ்சு வச்சிருக்கான், ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கான். இந்த ஐயப்பாட்டை நீங்க இருக்கிற மனசுல தோன்றதை நான் கேட்டு பழக்கம் பண்ணிட்டேன். ஐயா நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமான், உடனே கோவிச்சுக்கல. இன்னைக்கு அறியாமைக்கு அறிவுள்ளவர்கள் கோவிச்சுக்க மாட்டான், ஐயோன்னு நினைப்பாங்க, அவ்வளவுதான். அவர் நினைச்சு கேட்டார் தெரியுமா, வேற நான் என்ன கேட்டேன், ஐயா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நானா? யார் சொல்லட்டுமா? நான் சி சுப்பிரமணியம் அப்படின்னாரு. ஓ, சி சுப்பிரமணியம் அப்படின்னு சொன்னதும் நான் அப்படிதான் மகாகவி பாரதியார் நம்பிக்கை வந்துட்டேன். எப்படி நம்புறீங்க? அவர் பேரு சீனா சுப்பிரமணியம் தான் பள்ளிக்கூடத்துல இல்லையா, வேற டூப்ளிகேட் கவிஞரா இருந்தாருந்தால் ஒரு பட்டத்தை விட்டுருப்பாரா? நான் தான் கவி சக்கரவர்த்தி, நான் கவி கைசரி, நான் கவி தேசிய கவியன், நான் தெய்வீக புலவன். அவர் ஒரு பட்டத்தை விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டு பேரு சொல்ல இடமெல்லாம் இருக்கும். அம்மா அப்பா விட்ட பேர் இருக்குல்ல, அம்மா அப்பா விட்ட பேர், அது சின்னசாமி இருக்கும் அந்த லட்சுமி மாளிகை பிறந்தாருல்ல, அதை பத்தி சொன்ன கால போய் விழப்பாரு, ஓடி போய் கால போய் விழப்பாரு, அப்படி ஒரு ஹேபிட் உருவாயிட்டுது. முந்தின நூற்றாண்டுல நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா பாருங்க, கத்துக்கிட்ட பாடம் என்னன்னு வேற ஒண்ணும் இல்ல, அடுத்த கால விழுந்து காரியத்தை சாதிக்கலாம், அங்க இருந்து காரியத்துக்கு சாதிக்கிறதுக்கு கால விழுந்து கூப்பிட போறேன். இப்ப நீ என்ன செய்ய போறேன்னு, உங்க கால விழுந்து கூப்பிட போறேன்னு, ஏ கால விழுந்து கூப்பிட போறேன் கேள்வி கேட்டது என்ன, ஏன் நம்ம மாதிரி வதவதன்னு பேசல, ஒரே கேள்வி கேட்டாரு, என்ன கேட்டாரு, ஏன் வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா, இப்ப அப்படி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, யாரா இருந்தாலும் கால விழுந்து கும்பிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, உடனே செவிட்டு அடிச்ச மாதிரி பதில் சொல்றாரு, என்ன மூளையை கடவுள் காலில் வைக்கவில்லை, இங்க வச்சான், ஆக மூளையை தான் மதிக்கணும், கால விட எழுதிரி பக்கத்துல உட்கார், உட்கார் மாட்டேங்க, நீங்க பெரியவங்க, நான் உட்கார்றது முறையில்லைன்னு. அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, உண்மையிலேயே நீ நினைக்கிறபடி நான் பெரியவன் தான்னா உன்னை நிறுத்தி வச்சு பார்க்க கூடாது. ஓ, ஈக்வாலிட்டி, சமதர்மம், எங்களோட ஜீவா பிறந்த நாடு, ஆமா, ஜீவானந்த பிறந்த நாடு, ஆமா, தோழர் ஜீவானந்த பிறந்த நாடு, பக்கத்துல உட்கார், உட்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படியா,
ஒரு பெரியவங்கன்னு சொன்னா அழகழகான பக்கத்துல யாரையும் நிறுத்தி வைக்கப்படாதா? ஆனா எங்க நாட்டுல எல்லாம் இப்ப எப்படி தெரியுமா, தன்னை சுத்தி எத்தனை பேர் நிக்காங்கிறத வச்சே ஒரு பெரியவன் நிர்ணயிக்கப்படுறான். ஆமா அப்படி இருக்குது, வருது சில பேர் அப்படி இருக்குது. எனக்கு அதை பத்தி பரவாயில்ல, அதற்கிட்ட விவகாரத்துக்கு நான் வரல. உட்கார் பக்கத்துல, பக்கத்துல உட்கார், அவர்கிட்ட உட்காந்து. இங்க மாபெரும் கவிஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கா. நான் பாரதியார் கிட்ட நான் உட்காந்துருக்கேன் கையை கட்டிக்கிட்டு. உங்ககிட்ட எல்லாம் கேட்க போற ரெடியா இருங்க. எப்படி இருந்தது காட்சி, எப்படி இருக்கு சொல்லுங்க? மகாகவி பாரதியார் கிட்ட நீங்க உட்கார்ந்திருந்த காட்சி. இந்த நம்ம ஈரோட்டை பொறுத்தவரையில கனமான இலக்கியம் பேசலாம், கனமான அரசியல் சொல்லலாம், கனமான அற்புதமான விஷயங்களை கருத்து சொல்லி சொல்லலாம். அதுக்காக நான் உங்கள்ட்ட சொல்லி சொல்றேன், நல்லா சொல்லுங்க பாக்கலாம். மகாகவி பாரதியார் கிட்ட நீங்க உட்கார்ந்திருந்த காட்சி எப்படி இருந்திருக்கும்? சூரியன் பக்கத்துல ஒரு சோடியம் வேப்பர் விளக்கு எரியற மாதிரியா? இல்ல, அது சோடியம் இதெல்லாம் விளக்கெல்லாம் தெரிஞ்சாதான் புரியும். உபமானம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது வில்லிசையில வில்லிசை குத்தி என்ன தெரியுமோ, இதுல ஒரு சொல்லிட்டா அது புரியலன்னு ஒருத்தர் இருக்க முடியாது. எளிய மொழியில இருக்கணும். அதாவது ஒரு ஊர்ல போற புல்லாங்குழல்லாம் புரியல, ஒரு கிராமத்துல வேணுகானம்னா புரியல, வேய் குழல்லாம் புரியல, ஒத்தக்கட்டு மூஞ்சில் குழான்னு புரிஞ்சுக்கிச்சு. அதை சொல்லி உனக்கு விவரம் சொல்ல முடியும். பாதுகாப்பட்ட அபிஷேகம் ஒரு ஊர்ல போய் கிராமத்துல சொல்லி இருக்க, தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சுத்த பட்டிக்காடு. அப்ப பாதுகாப்பு என்னன்னு தெரியல, எப்படி பாதுகாப்பட்ட விஷயம் சொல்லுவீங்க? அதானே, ஆனா அவனுக்கு பாதுகாப்பு என்னன்னு தெரியாதவனுக்கு காலணின்னு சொல்லக்கூடாது. ஆமா, வேற ஒண்ணு சொல்லக்கூடாது. செருப்பு இது நடையன், நடையன் ஒரு வார்த்தை இருக்கு பாதரட்சிக்கு. அது நடையன் சொன்னா புரியல, நடையன் செட்டி நாட்டுல பாதரட்சிக்கு பேரு நடையன் சொல்லி சொல்லுவாங்க. அதையும் சொல்லி பார்த்தா புரியல. அப்புறம் மிதியடி திருநெல்வேலியில சொல்லுவா, அதையும் சொல்லி பார்த்தா புரியல. செருப்பு இது புரியுது, இது புரியுது. எப்படி புரியுதா? இது மட்டும் எப்படி புரியுதுன்னு எங்க ஊர்ல அடிக்கடி சண்டை நடக்கும்போது இதை பத்தி பேசிக்குவோம். இவங்க தடுத்து நான் ஆரம்பிக்கணும் பாதுகாப்பட்ட விஷயம். என்னமோ கிராம வளர்ந்துருக்கு, ஒண்ணு இல்ல செல்லுல வளர்ந்துருக்கு, சினிமால வளர்ந்துருக்கு, வேற சண்டை போடுறதுல வளர்ந்துருக்கு, தவிர வேற ஒண்ணுலயும் வளரல. ரியலா சொன்ன உண்மை இதுதான், சத்தியதான். உண்மை கொஞ்சம் கசக்கும், அல்லது நல்லா இனிக்கும், ரொம்ப இனிச்சு தொலைக்கும், அல்லது ரொம்ப கசத்து தொலைக்கும். உண்மைக்கு ஒரு லட்சணம் அதுதான். மகாகவி பாரதி கிட்ட நீங்க இருந்த காட்சி, ஒரு பெரிய காவிய புஸ்தகம் பக்கத்துல, காவிய நூல் பக்கத்துல ஒரு சின்ன கவிதை நூல் இருக்கிற மாதிரியா? இல்ல, காவியம் புரியணும், கவிதை நூல் புரியணும், அப்பதான் பாரதி புரியும், என்னையும் புரியும், புரியணும் எல்லாருக்கும். அண்ட் டு தி லாஸ்ட், கடைசி வரைக்கும் புரிஞ்சால்தான் அது வில்லிசை. ஒரு வார்த்தை கூட புரியாம இருக்க முடியாது. நீங்க சொல்லுங்க மகளே, மறுபடியும் சொல்ற பாக்கலாம் பாக்கலாம். என்ன கேட்டா, பாரதியார் பக்கத்துல நீங்க உட்கார்ந்தது, மாமனார் பக்கத்துல மருமக உட்கார்ந்துருக்க மாதிரியா? புடிச்சாரு கடை யதாஸ்தானத்தை புடிச்சாரு. நீர் சொல்லு பாக்கலாம் பேரப்புள்ள. என்ன கேட்டா, தாத்தா பக்கத்துல பேரன் இருக்கிற மாதிரியா? நீ சொல்லு பாக்கலாம். ஒரு காமதேனு பசுகிட்ட சின்ன கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரியா? இல்ல, நான் எல்லாருக்கும் புரியல சொல்றேன். இந்த உபமானம் சொல்லிட்டா இந்தியாவில இருக்கிற கடைசி ஆளுக்கு, காஷ்மீர்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறது, வடகோட்டில இருக்கிறது, மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவரை புரியும், எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு புரியும். பாரதியார் கிட்ட நான் கையை கட்டிட்டு உட்கார்ந்து காட்சி எப்படி இருக்குன்னா, எப்படி 1000 ரூபாய் நோட்டு கிட்ட ஒரு நயா பைசா கடந்த எப்படி இருக்குமோ, அதே போல பாரதியார் கிட்ட இருக்கும். ₹1 கடந்த எப்படி இருக்கும்? ₹1 ஆமா, ₹1 கிட்டிக்கலாம். ஆமா, உன்னை எட்டடான்னு சொல்லுவீங்க. விலைவாசி ஏறிட்டு குறைஞ்சு வச்சு நம்மளுக்கு குறைஞ்சு வச்சு போவோம். விலைவாசி இருக்குல்ல, கூட்டி குறைச்சிக்க வேண்டியிருக்கு. அவர்கிட்ட உலகம் எப்படி இருக்கிட்ட முதல்ல பாரதியார் என்ன கேட்டாரு? உலகம் எப்படி இருக்கு? என்ன இருக்கு, என்னன்னு கேட்டாரு. அப்பா, நான் அந்த மாதிரி ஈரோடு புத்தக விழாவுக்கு போறேன், அது மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்த்து இருக்க வேணும் அப்படி சொல்லி கேட்டேன். அவர் முதல்ல கேட்ட கேள்வி, அவர் பாரதிக்கு நான் தான் அத்தாரிட்டி எத்தனை பேர் சொல்றாங்கல்ல, அவங்கள கேட்கல. பாரதினா நான் தான் அப்படிங்க, அவங்கள கேட்கல. அவருடைய உறவினர்களை பத்தியும் கேட்கல, வேற யார பத்தியும் கேட்கல, உலகத்தை பத்தியும் கேட்கல, மனிதன் நலமா. ஆஹா ஆஹா, கேள்வி கனமான கேள்வி, கனமான கேள்வி, கனமான பதில் சொல்லணும். எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல. ஆமா, சரி, புதுசா பொய் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த முகத்தை பார்த்தா பொய் வர மாட்டேங்குது. அவர்கிட்ட போய் அவர் போய் சொல்ல முடியும், ஐயா மனிதன் நல்லா இல்ல உள்ளது சொல்லிட்டேன். நான் மனிதர்கள் சாக்கரையில புஸ்தம் எழுதுனேன். ஆமா, அது படமா கூட சின்னஞ்சிறு உலகங்கிற பேர்ல படமா நாகேஷ் ஆக்கி படிக்கிறது வந்திருக்கு அந்த படம் கூட. அது மாதிரி மனிதன் அப்படியே போயிட்டான் அப்படி கேட்டேன். ஒண்ணு கேட்டா ஒன்று சொல்றான், மாத்தி மாத்தி பேசுறான், ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்கான், நம்பி கை கொடுக்க முடியல. வெரி கிளாட் டு மீட் யூ அப்படி கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா முகத்தை காணும். ஆமா அரசியல் படிப்பாரு, ஒருத்தர் யார் காலமானார் அதையே ரொம்ப எப்படி இருக்கான்னு சொல்றேன் கேளுங்க சொல்லி சொல்றாங்க. எங்க ஊர்ல திருநெல்வேலி ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சாங்க. அந்த பத்திரிகையில ஒவ்வொரு பக்கம் இருக்கோ இல்லையோ, அந்த பக்கத்தை எதை படிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒவ்வொரு பக்கத்தையும் படிச்சு படிச்சு ஒருத்தர் வந்து சினிமா படிப்பாரு. நான் சினிமா தாங்க. ஒருத்தர் தலையங்கம் படிப்பாரு, உயிர் ரொம்ப. ஒரு ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு படிப்பாங்க. ஆமா, அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் எதை படிப்பாரு தெரியுமோ, ஒபிச்சதி காலம். ஓ, யாராவது காலமானார் வரும்ல, அதை இன்ட்ரெஸ்ட் படிப்பான் மனசு. யாரோ ஒருத்தர் இருந்திருப்பான், அந்த செய்தி இன்ட்ரெஸ்டா படிப்பான், போயிட்டானா வேண்டிதான், போயிட்டான் 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 மட்டே போட்டான், அடுத்த பக்கம் விடுவான்.
என்ன செத்து போய் பத்திரிகை போன போட்டு நாளைக்கு திருத்தம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பிழை திருத்தம் போட்டான். பிழை திருத்தம், நேற்று வந்த செய்தி தவறு, அதன்படி அவர் இன்னும் காலமாகவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, சில பேர் ராசி பலன் படிப்பா, ராசி பலன் படிக்க நண்பர் ஒருத்தர் ராசி பலனை வச்சுக்கிட்டு தான் ஒரு நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்றேன். எங்க பக்கத்துக்காரர் ஒருத்தர் திருநெல்வேலிக்காரனாலே கொஞ்சம் விவகாரமான ஆள் அர்த்தம். ஆமா, கொஞ்சம் விவகாரம் இருக்கு, இலக்கியம் இருக்கு, நகைச்சுவை இருக்கும், கொஞ்சம் விவகாரம் இருக்கும். திருநெல்வேலிக்காரர் சௌக்கியமா அப்படின்னு கேட்டா நாலு அர்த்தம் இருக்கும். இருக்கியா அப்படின்னு ஒரு அர்த்தம், இருக்கலாமான்னு ஒரு அர்த்தம், இருக்க விடுவனான்னு ஒரு அர்த்தம், இருந்தா இருந்துட்டு போன ஒரு அர்த்தம். அதான் திருநெல்வேலி. அதுக்கு திருநெல்வேலிக்காரர் வந்து சென்னையில் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். பத்திரிகை நடத்திட்டு அவர் இந்த ராசி பலன் இருக்குல்ல, அவர் நல்ல எழுத்தாளர் தான், ராசி பலன் அவர் எழுதலாமா? அதானே, அதுக்குன்னு எழுதுறதுக்கு ஒரு ஆளுகள் இருக்குல்ல, இருக்காங்க, அதை பத்தி பேசிட்டு அவரே எழுதிக்கிட்டு இருந்தாரு. இந்த ஜாதகனுக்கு நல்லது நடக்கும், புதையல் கிடைக்கும், அகில உலகம் சுற்றி வருவார், ஊர்வலம் போவார், அப்படி இவரே எழுதி எழுதிக்கிட்டு. நீங்களே எழுதலாமா, உங்களுக்கு தெரியாது, நீங்க எழுதலாமான்னு சோசியரை பிக்ஸ் பண்ண முடியல, என்னாச்சு வேற சோசியர் இருக்கிற அதுக்கு பணம் கொடுக்க முடியல நம்மளால, அதனால நானே எழுதிக்கிறேன். அது தப்பு, அந்த கலைஞர்களை கூப்பிட்டு தான் எழுதணும், அது முறைப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இது அப்படிலாம் எழுத முடியாது. சரி, அப்படி நீங்க எழுதுறதாலும் வார வாரம் எழுதணுமே, எழுதுறது ரொம்ப கஷ்டம். எப்படி எழுத முடியும் கேட்டேன், வார வாரம் எழுத வேண்டியதுன்னு. எப்படி வருது இல்ல வருதுன்னு, எப்படி எப்படி இந்த வாரம் மேஷராசிக்கு போட்டதுல அதை அப்படியே எடுத்து துளாராசிக்கு வச்சிருவாரு. ஓஹோ, அப்புறம் துளாராசிக்கு இருக்கோ இல்லையோ அதை எடுத்து மீனத்துக்கு வச்சிருவாரு. சரி, நம்ம நாட்டுக்கு இந்தியா அமைஞ்சிருக்குல்ல, பூகோளத்தை பாத்திருக்கீங்களா, இந்த படத்தை பாத்திருக்கீங்களா, இந்தியா இந்தியா அமைஞ்சிருக்க வாஸ்துவே சரியில்லை, இந்தியா கொஞ்சம் அப்படி சாச்சு வைக்கணும். இந்தியாவே சாச்சு என்ன செய்ய முடியும், இந்தியாவுக்கு வாசம் சொல்றான், என்ன பண்ண முடியும். நீ என் வீட்டு ஜன்னலுக்கு சொன்ன சரி, ஆமா என் கிணறு அங்க தோண்டாத மூணு சொல்லி சொன்ன சரி, கேட்டுக்கிறேன். நானும் பைத்தியாரம், எனக்கு நீ தான் நண்பன், உனக்கு நான் தான் நண்பன், நமக்குள்ள வேற தலையெழுத்து கிடையாது, நம்ம அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்ம தான் ஒண்ணு, அழகு ஒண்ணு பண்ணிக்கும். வாசல் இந்த மரத்தை பிடிக்க வைக்கணும், மரத்தை போடுறதுக்காக பெரிய மரத்தை நீ சொன்ன விட்டேன், அடுத்த மரம் தலைக்க மாட்டேங்குது. இப்ப இந்தியாவுக்கே சொல்லி இந்த கன்னியாகுமரி கொஞ்சம் தள்ளி வச்சு, கொஞ்சம் இந்த இலங்கையை ரொம்ப தள்ளி வச்சு, அதுல வேற விவகாரம் தள்ளி வச்சு. இந்த பக்கத்துல இந்த கச்சத்தீவு இருக்குல்ல, அந்த கச்சத்தீவு எல்லாம் கொஞ்சம் பிச்சு பிச்சு இருந்தோம், கொஞ்சம் இதாகி கச்சத்தீவு பிச்சு பிச்சு இருந்தோம், கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இப்படி ஆகி போட்டு பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ். அதுக்கப்புறம் ஒண்ணுமே வராது, அவர் ஒரு ஒரு குழப்பம் வராது. இவர்களை அதான் அந்த மாதிரி அழகை விட்டு வைக்கவே கூடாதுங்கிறது, உடனே அதுக்குத்தான் ஈரோடுங்கிறது புறப்பட்டது. அப்படி பேசுறவங்க அடி அடி நொறுக்கு அப்படி இல்லை, இந்தியாவுக்கே சாதம் சொல்லிடுவான், இந்தியாவுக்கே வாசம் சொல்லிடுவான். அப்படிப்பட்டவன் என் வீட்டுக்கு சொன்னது சரி, தோட்டத்துக்கு சொன்னது சரி, ஆபீஸ்க்கு சொன்னதும் சரி, மன்னிச்சுட்டு போலாம் விடலாமா, அவர் என்ன சொன்னாரு, மனிதன் அபூர்வமாகி விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாரதியார் சொன்னீங்க, நீ ஈரோடு புத்தகத்து திருவிழாவுக்கு செல்றேன், உனக்கு சில கருத்துக்களை சொல்றேன், நான் வாழ்த்து சொல்ற செய்தி அவர்கள்ட்ட போய் சொல்லு, சொல்ல நான் மானிட குடல் தாக்கி வர முடியாது இல்லையா, அந்த செய்திகளை சொல்லு. எனக்கும் ஈரோட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. யார் பாரதி? இங்க இருக்கிற கருங்கல் பாளையம் இருக்கு இல்லையா, அந்த கருங்கல் பாளையத்துல இருந்து நான் கடைசி நாள்ல மரணம் இல்லா வாழ்வுன்னு சொல்லி பேசியிருக்கேன், மனிதனுக்கு மரணம் இல்லைங்கிற தலைப்புல பேசியிருக்கேன். ஆக எனக்கு மரணம் இல்லைங்கிற தலைப்புல நான் இன்னைக்கு மரணம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்தியாவுடைய எதிர்காலம் இல்லைங்கிறத பேசியிருக்கேன். அப்ப அங்க அழைத்தவர் யார் தெரியுமா, அந்த பெருமைக்குரியவர் இந்த இடத்துல பேர் சொல்லணும், சொல்லணும். ஏன்னா நல்லவர்கள் பெரியவர்கள் உத்தவர்களுடைய பெயரை இன்னைக்கு நிலைக்கணும், அது பேர் சொல்றது என்னுடைய கடமை. பேர் சொல்லத்தான் பிள்ளைகள் வாங்க, நம்ம சொல்ல கே எம் தங்க பெருமாள் பிள்ளை பிஏபிஎல், அவர் வாசகசாலை காரியதரிசி, அவர் தான் அழைத்தார்கள். இந்த புத்தகத்தை இதில் படிச்சது தெரியுமா, எனக்கே இந்த செய்தி தெரியாது, பாரதியாரை பத்தி கதை பண்றவன் எனக்கு தெரியாது, வரலாற்றின் பாதையிலும் சொல்லி எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் நம்மளுடைய ஐயா தலைவர் எழுதியிருக்க புத்தகம் இருக்குல்ல, நம்மளுடைய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் புத்தகத்தை படித்தேன், இந்த புத்தகம்லாம் படித்த பாடம் வைக்கணும், அதை படித்தேன். அது புத்தகத்தை அவர் சொல்றாரு, அங்கே நான் வந்தது விஷயம் வந்திருக்கேன், அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல போறேன்டா, சஸ்பென்ஸ் ஒன்று சொன்னார். ஒரு பக்கத்து புத்தகம் ஒன்று, இந்த புத்தக பலாவில் அறிவுப்படுத்த போறேன், ஒரே பக்கம் அதுல ஒரு புத்தகம், பின்பக்கம் கூட கிடையாது, அப்படி ஒரு புத்தகத்தை அறிவுப்படுத்த போறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு, இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு அருமையான பாட்டு ஒன்று கேட்டது, யாரு பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டாரு. பாட்டுனா ஜீவன் இருக்கணும், ஆமா
அந்த ஜீவன்ல ஆனந்தம் இருக்கணும். அது ஜீவனும் ஆனந்தம் இருந்த பாட்டு ஜீவானந்தம் பாட்டு தான். ஜீவானந்தம் ஒரு பாட்டு நீக்கார். யார் யார் பாட்டு இல்லாமல் தொலைபேசி தொலைக்காட்சியில் கேட்கிறோம், ரேடியோவில் கேட்கிறோம், எங்கெங்க மேடைகளில் கேட்கிறோம், கேட்க வேண்டிய பாட்டு அருமையான பாட்டு ஜீவானந்தம் பாட்டு. அவர் அற்புதமான பாட்டுகளுக்கு எழுதியிருக்கார். அந்த பாட்டு எவ்வளவு சிறப்பு பாட்டுனா, காலுக்கு சிறப்பு. ஒரு தொழிலாளருடைய நிலையை நம்ம அழகாளிக்கு ஒவ்வொரு வரியும் நாங்கள்லாம் தமிழ் செஞ்சா கூட அப்படி எழுத முடியாது. அப்படி ஒரு பாட்டு, காலுக்கு சிறப்பு பிள்ளை. அது அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவருக்கு கீர்த்தனமும் சொல்லி கொடுத்துருக்கேன், இதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏடா இது கற்றுக்கணும். அது கூட அந்த பாட்டுக்குள்ள பாருங்க, பாலுக்கழு குழந்தை அதனை பார்த்தழுவாள் அதன் தாய். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழு குழை தோமடாயன் தோழனே, பசையற்ற போனோமடா தோழனே, பசையற்ற போனோமடா. நோய் நொடிகள் வெம்பூலி போல் நூறு விதம் சீருவதால், தாய் தந்தையர் பெண்டு பிள்ளை தோழனே, சாய்ந்து விழக்கண்டோமடா தோழனே, சாய்ந்து விழக்கண்டோமடா தோழனே, சாய்ந்து விழக்கண்டோமடா. பாலின்றி பிள்ளை அழும் பட்டினியால் தாயழுவார், பாலின்றி பிள்ளை அழும் பட்டினியால் தாயழுவார், வேலையின்றி நாம் அழுவோம் என் தோழனே, வீடு முச்சூடும் மழும் தோழனே, வீடு முச்சூடும் மழும். இன்றுடன் தீருமடாயன் தோழ
நாகரோவில் பகுதி அவர் தங்கியிருந்தார். அவ்வளவு அற்புதமான ஒரு தங்கமான மனுஷன். கார்ல நீங்க போங்க, ராயபுரத்தில் ஜெயிச்சிட்டார் எலெக்ஷன் 51ல ஜெயிச்சது. கார்ல அனுப்புறதுக்கு என்எஸ்கே கார்ல போங்கன்னு சொல்லி சொன்னார் என்எஸ்கே. அப்ப அதுக்கு என்எஸ்கே சொன்னார், ஜீவா என்ன சொல்ற, ரெண்டு உயிர் நண்பர்கள், கார் அனுப்புறேன் கார்ல போங்கன்னு சொன்னதுக்கு ஜீவா சொன்ன ஒரு வார்த்தை, எங்களை கெடுத்துறாதீங்க நாங்க பஸ்லயே போறோம் அப்படின்னு ரொம்ப தமாஷா பேசுவார். எங்களை கெடுத்துறாதீங்க நாங்க பஸ்லயே போறோம் அப்படின்னு. என் நாடகத்துக்கு மனிதர்கள் ஜாக்கிரதைக்கு தலைமதாங்க வந்தவர் சற்று தாமதமாக வந்தார். ஏன்னா பஸ் எல்லாம் வருவார், பையமா போட்டிருப்பாரு, ஸ்லாக் எல்லாம் போட்டிருப்பாரு, போட்டு வந்தாரு. கொஞ்சம் காது கேடாது, சிறை கொடுத்த துன்பத்தால் காது கேடாது. அந்த நேரத்தில் கூட என்கிட்ட கேட்கிறாரு, இங்க இருந்து ஆறு சீன் முன்னால ஓடிட்டுது, என் நாடகம் நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம், மேல இருந்த வாரியா நல்லா இருக்கு, நல்ல எழுதியிருக்காரு, சும்மா வரமானு சொல்லி சொல்லிடலாம். சொல்லல, முன் கதை என்ன, முன்னால் உள்ள கதை என்ன, இந்த ஆறு சீனுக்குள்ளதை சொல்லுங்க, ஏழாவது நான் கேட்கறேன். கரெக்ட், நேர்மை, அது சத்தியம். அப்படி வாழ்ந்த பெருமகனார் அவருடைய கவிதை, அவருடைய பாட்டு. பாட்டுன்னு பட்ட பாட்டை சொல்லணும். ஆமா, பாட்டுக்கு லட்சணம் நான் சொல்றேன், பட்ட பாட்டை சொல்லணும். சொல்லணும் சொன்னாரு, படுகிற பாட்டை சொல்லணும். அடுத்தது பட போற பாட்டையும் சொல்லணும். இந்த மூணு தான் பாட்டு. என்னெல்லாம் சொல்லுங்க, பட்ட பாட்டை சொல்லணும், படுகிற பாட்டை சொல்லணும், பட போற பாட்டையும் சொல்லணும். இது ஜீவானந்த பாட்டு, அதுக்கு ரொம்ப இலக்கணமான பாட்டு. பாரதி பாட்டுக்கு நிகர பிடிப்பாரு, அதுக்கு விளக்கத்தை சொல்லி சொல்லும் போது பெரிய பெரிய ஆளுகளா இருக்காங்கல்ல, அந்த பாரதி பாட்டுக்கு நிகர சொல்லுவாரு. பாலுக்கழும் குழந்தை, பாலுக்கு குழந்தை அழுதான், தாய் அழுதா அதுக்கு தெரியுமா, அதனை பார்த்து அழுவாள் அதன் தாய், அதை பார்த்து அழுவாள் அதன் தாய். இது என்ன என்ன காட்சி, எப்பேற்பட்ட காட்சி. இந்த மாதிரி பாட்டை பாரதியார் மேல பாடினதும் மகிழ்ச்சி பட்டாரு. இது அருமையா இருக்கு. தோழர் ஜீவானந்த கவிதையை இன்னைக்கு பூரா பாடிக்கிட்டே இருக்கலாம், நாமளும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த நேரத்துல நான் எழுதின ஒரு கவிதையை சொல்லட்டுங்களா, நீங்க சொன்னீங்களா பட்ட பாடு படுகிற பாடுன்னு, இப்ப பாட்டால நான் பட்ட பாட்டை சொல்றேன். ஜீவா எல்லாரும் உன்னையே நினைக்கிறேன், எல்லாரும் தன்னையே நினைக்கிறான். நான் உன்ன சொல்றேன், நீ தன்னை சொல்ற, சொல்லு பாக்கலாம். வேற ஒண்ணும் இல்லைங்க, எங்க மாமா யாரு, எங்க அத்தை யாரு, எங்க சம்பந்திகள் யாரு, அப்படின்னு ஒரு பாட்டு. மாமனாராகும் வேப்பமரம், மாமன் வேப்பமரம். இந்த மாமா இருக்காரு ரொம்ப கசப்பான ஆளு. எனக்கு அப்படி கிடையாதுங்க, எனக்கு அப்படி கிடையாதுங்க. அதனால வேப்பமரம், மாமனாராகும் வேப்பமரம், மாமியாராகும் அரச மரம். அந்த அம்மா பரவாயில்ல, ஒழுங்கா முறுக்கிட்டப்பாலாம் கரெக்டா அனுப்பிடுவாங்க. அடுத்த வரி, மச்சின பிள்ளே நொச்சி மரம், உங்களை சொல்லல, மச்சின பிள்ளே நொச்சி மரம், மச்சினச்சிதான் மனசுல உள்ள உண்மைகளை பாட்டா சொல்லும் பொழுது எப்படி வருது பாத்தீங்களா, அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன். அதுக்கடுத்த வரி, அம்மா என்பவள் யாரு, என்னை வாழ்க்கையிலே ஒரு பக்கம் உண்டு, நீங்க எப்ப பாட்டு எழுதணும் அதை நீங்க சொல்லலாம், எனக்கு தகுதி இருக்கு, நான் சொல்லலாம் உனக்கு சொல்றேன். எப்ப பாட்டு எழுத தெரியுமா, ஒரு பாட்டு சொல்றேன், அந்த பாட்டை நீங்க சொல்லிட்டா போது நீங்க எழுதுக்கு எலிஜிபிள், எழுதலாம். சொல்றியா, காவடி சித்தர்கள் சொல்றேன், திரு ஊற்றுலகு கங்கை வரையில் புகழ் மிகுந்த திகழத்தனம் உறைந்த வாசனை, மிக்க மகிமை சுகித்த தொண்ட நேசனை, தீய பாதகு காரியாரு சொல்றியாவும் மேவேவர் சீரக்கிரி பலத வேலனை, உமை தகர குழல் கொழிஞ்சு பாடல சொல்லுங்க. சதகுப்ப 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 ஐயோ, சர சதகுப்ப சதகுப்ப, இப்பெல்லாம் சதகுப்ப சதகுப்ப, இப்பெல்லாம் சதகுப்பைகள் தான்ப்பா. நாங்க தான் உண்மை எப்பொழுது தெரியுமா, ஒன்று சொல்றேன், அதான்
கண்ணாசன் ஒரு பாட்டு எழுதினார், அருமையான பாட்டு ஒன்று சொன்னார். அருமையான பாட்டு, சாதாரண ஆளுக்கு புரிஞ்சாதான் வேதம், அது புரிய வச்சான், புரிய வச்சான். அப்படி இருக்கணும் பாட்டு. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும்ங்கிறது ஒரு பப்ளிசிட்டி கம்பெனில கூட போட்டாங்க. இந்த ரெண்டு வார்த்தை எடுத்து கண்ணாசன் பாட்டை பார்த்து எடுத்து போட்டாங்க. வார்த்தைகளை பாருங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அடுத்த வரி, வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை. வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை, நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் ஒரு தச்சு தொழிலாளி, ஒரு கொல்லு தொழிலாளி, எல்லாருமே தொழிலாளி வந்து கேக்குறாங்க, நான் என்ன சாமியை கும்பிடுறது, கோயந்தி சாமியை கும்பிடுவா, கிருஷ்ணசாமி கும்பிடுவா, ஐயப்ப சாமியை கும்பிடுவா, பிள்ளையார் சாமியை கும்பிடுவா, எந்த சாமியை கும்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு பட்டுக்கோட்டை பதில் சொல்லுவாரு, நீ ஏன் சாமி கும்பிடுற, சாமி கும்பிடணும், சாமி ஏதாவது கும்பிடு, கும்பிடு, நீ என்ன சேலை செய்ய, தச்சு வேலை செய்யற, உளி இருக்குல்ல, உளி இருக்குல்ல, அந்த உளிய கும்பிடு. அப்படி ஒரு பாட்டு எழுந்தார். செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம், வரப்படாது இவாங்க போகப்படாது, கிராமத்துல ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப பாலத்தை தாண்டி கால்வாயை தாண்டி வந்துகிட்டு இருக்காரு, தாண்டி வந்தா ஒரு கடவுனார் பாடிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப வயசான ஆள் பாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சொல்லிருக்காங்க, ரேட்டு பாட்டு முடிய போது தாம்பழத்துல வச்சாச்சு, தேங்காயை தள்ளி பார்த்தாரு, இது பேரு வீசுகோல்னு பேரு, இது வீசுகோல், வீசக்கூடிய கோல், இதை வச்சு தேங்காய் தள்ளி பார்த்தாரு, போல வில்லுப்பாட்டு போல தள்ளி பார்த்தாரு, பணம் இல்ல. சரி, பேர் 100 ரூபா நோட்டு அப்ப பச்சையா இருக்கும், பெருசா இருக்கும், வெத்தலையோட வச்சிருக்காம இருக்கும், தள்ளி பார்த்தாரு, ரூபாய் காணும். அவர் பழத்துல சொல்லி வச்சிருக்காம பழத்தை பார்த்து அங்கேயும் ரூபாய் காணும். இந்த வில்லுப்பாட்டு போலவனுக்கு ரொம்ப ஷாக்கா போச்சு, பணம் வைக்கலடா, சட்டு வச்சு வைக்கலன்ட்டு பாட்டையே வில்லுப்பாட்டிலே சொல்லி சொன்னான். வில்லுப்பாட்டு ஒரு சௌரியம், எங்களுக்குள்ள ஒரு டயத்துக்கு ரயிலுக்கு நேரம் ஆயிட்டா அதோட பேசிக்கும், ரயிலுக்கெல்லாம் நேரமாச்சுது நேரமாச்சுதுன்னு பேசிக்கும், எங்க பரிபாஷையா இருக்கிறது பேசிக்கலாம். அது மாதிரி அவங்க நான் பேசிக்கிட்டு இருக்கான். வெத்தல வச்சான், பாக்கு வச்சான், பாக்கு வச்சான், அவன் வேற ஒண்ண வைக்க மறந்து போட்டான், மறந்து போட்டான். நயன தெரியுமா, நல்ல கலைஞர்கள் பசியை சொல்ல மாட்டார்கள். இன்னைக்கு சாப்பிட்டாச்சான்னு கேட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா, நேத்தாச்சு அடிமா, இன்னைக்கு சாப்பிடலாம் வீக்கனஸா இருக்கும், நேத்தாச்சு அடிமா, நம்ம சாயங்காலம் சந்திச்சிருப்போம், நேற்று சாப்பிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு சாப்பிடணும்னு அர்த்தம். நல்ல கலைஞர்கள் பசியை சொல்ல மாட்டார்கள், பணம் தேவையை சொல்ல மாட்டார்கள், அதை சொல்றான் அந்த கலைஞருக்கு அந்த லட்சணம். அந்த வில்லுப்பாட்டில் என்ன லட்சணம் இருக்கு பாருங்க, எளிமையா தெரியுது. சுட்டு வைக்க மறந்துட்டான்னு சொல்ல, வேற ஒண்ண வைக்க மறந்து விட்டான், மறந்து விட்டான்.
சங்கீத ரசிகர். குட்ட சங்கீத பிடிக்காது, புறாவை பிடிச்ச மாதிரி போன முடியும். தேவையான ஒண்ண வைக்க மறந்தான், இப்ப பாரதி குழந்தை 8 வயசு குழந்தை கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடிய காலகட்டம் பாரதியார் பட்டம் வாங்குவதற்கு முன்பு சின்ன குழந்தை குடும்பம் வச்சிருக்கு, ஐயராத்து குழந்தை அக்ரஹாரத்துல இருந்து வந்திருக்கு, அக்ரஹாரத்துல இருந்து போகக்கூடாது தடுத்து வச்சிருக்காங்க, கால்வாய் தாண்டி ஐக்கியப்படப்படும் சொல்லுவா, அதை தாண்டி கோயில் வந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கி, யாரோ மாதிரி நிக்கிது, இவங்களுக்கு மத்தியில் உட்கார்ல ஊர் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கு பாரதி குழந்தை. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு, இவர் என்ன சொல்றாரு, பாட்டு வச்சா பாக்கு வச்சா வேற ஒண்ணு வைக்க மறந்துட்டான். இப்ப பாரதி இன்ஸ்பிரேஷன்ல பாட ஆரம்பிச்சிட்டார், பாரதியார் இந்த தாளத்துக்கு பாட ஆரம்பிச்சிட்டார், வாத்தியக்காரங்க இந்த பின்னால் இருக்கிற மாதிரி எல்லாரும் இவங்களும் பாட ஆரம்பிச்சார். பாரதியார் வாயிலே முதல்ல பிறந்த வார்த்தை தெரியுமா, ஜஸ்டிஸ் மகாராஜா எழுதியிருக்காரு, முதல்ல ஒரு வாயில பிறந்த வந்த வார்த்தை தெரியுமா, கடல். கடல், ஓஹோ, முதல்ல அவர் நாவல இருந்து பிறந்த தமிழ் கடல் பலே. அந்த வார்த்தை என்னன்னு கேட்டா, கடலை வச்சான் நதிய வச்சான் மலைய வச்சான், கடலை வச்சான் நதிய வச்சான் மலைய வச்சான், காற்றையும் ஆற்றையும் ஊற்றையும் எல்லாம் சேர்த்து வச்சான், காற்றையும் ஆற்றையும் ஊற்றையும் எல்லாம் சேர்த்து வச்சான். அப்புறம் அந்த மூணாவது பாரதியார், இந்தியனுக்கு எல்லாம் வச்சான் எல்லாம் வச்சான், இந்தியனுக்கு எல்லாம் வச்சான் எல்லாம் வச்சான். அப்புறம் ஒரு வார்த்தை போடுறாரு, ஆனால் தானாலதான் டேஞ்சரான வார்த்தை, ரொம்ப புத்திசாலி தான் அவரு, ஆனா என்ன தொலை யோக்கியம் தான், ஆனா எங்க ஊர் ஒரு விசி கணேசன் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு சிவாஜி கணேசனுக்கு விசி தான் இனிஷியல் அவருக்கு தெரியும், அவர் அடிக்கடி பேசுவார் திருநெல்வேலிக்காரங்க வில்லங்கம்னு சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட, அதாவது சொல்லாது என்ன சார் இந்த சிவாஜி விசி கணேசனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், அவரும் விசி கணேசன் தான் நானும் விசி கணேசன் தான், அவரும் யாராவது பிராமிசரி நோட்டில் 100 ரூபா கைமாத்தாங்கன்னா அவரே கைமாத்தவங்க போறாரு, அதானே 100 ரூபா கைமாத்து கிண்டல் பாருங்க, 100 ரூபா கைமாத்து வாங்கினாருன்னா விசி கணேசன் தான் கையெழுத்து போடணும், நானும் விசி தான் போடுறேன், அவர் வீட்டுக்கு லெட்டர் போட்டா விசி கணேசன் தான் போடுறாரு, சிவாஜி போடுறது இல்ல, கையெழுத்து விசி தான் போடணும், விசி தான் போடுறாரு, நானும் கையெழுத்து விசி தான் போட்டுக்கிட்டேன், அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம், என்ன அவர் விசி கணேசன் நானும் விசி கணேசன், அவர் விசி கணேசன் தான் ஆனா அவருக்கு நடிப்பு வரும் எனக்கு வராது, அது ஒண்ணுதானே வித்தியாசம், சின்ன வித்தியாசம் தான், ஆனாலுக்கு ஆனால எவ்வளவு தொக்கி நிக்க பாருங்க, அவருக்கு நடிப்பு வரும் எனக்கு வராது, அது மாதிரி என்ன சொன்னாரு, இந்தியனுக்கு எல்லாம் வச்சான் எல்லாம் வச்சான், ஒரு ஆளு வந்துச்சு, ஆனா மண்டையில புத்திய வைக்க மறந்து விட்டான், மண்டையில புத்திய வைக்க மறந்து விட்டான், குடிய ஐயர் விட்டு புள்ளியண்ணா எல்லாரும் சேர்ந்து புடிச்சுக்கிட்டாங்க, முளைச்சு மூணுல குத்தல, முளைச்சு மூணு வேலை விடல, ஒரு சின்ன வேலை சின்ன பையதான், நீ எப்படி அந்த கிழவன் பாடிக்கிட்டு இருக்கான், அது எழுத்து பாடு பாடலாமா, பாடல தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த குழந்தை சொன்ன வாசகம் நமக்கு தேவை, நீதிபதி என்ன சொல்லுச்சு, அந்த குழந்தை என்ன சொல்லுச்சு தெரியுமா, கேள்வி என்ன, என்னடா முளைச்சு மூணு வேலை விடல, அந்த புலவர் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறியே, உனக்கு என்ன தைரியம், பிறகு என்னங்க, யாரோ வெள்ளக்காரன் நாட்டை அடிமை ஆக்கி இருக்கானா, அவனை விரட்டுவதற்காக பாடாமல் வெத்தலைக்கு தட்சணைக்கு பாடிக்கிட்டு இருக்க உருப்பிடு வேளா, அதுதான் மகாகவி, அதுதான் மகாகவி, அதுதான் மகாகவி, அதுதான் நீ கொண்டாடுறோம் இன்னைக்கு, நம்ம கனவுல புத்தக விழாவுக்கு நாங்க பாடுறதுக்கு அவர் கனவுல வந்தாரு நான் பாடுறேன், நீ பாரதியை கொண்டாடுகிறீர்கள் இல்லையா, கருங்கல் பாளையத்துக்கு இன்னும் தனி சிறப்பு, என்ன கேட்டார் என்ன சொன்னாரு, பிறகு என்னங்க, யாரோ அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கா, அதை பாடாம வெத்தலைக்கும் தட்சிணைக்கும் பாடுறீங்களே, நீங்க உருப்பிடுவேடா, இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, பிரச்சனைகளை பாடு, ஜீவா பாடினாங்க காலுக்கு செருப்பும் இல்லை, என்ன பாடினார்ல தொழிலாளி வீட்டுல காலுக்கு செருப்பு இல்லைங்கிறதா காணும், வேற வேண்டாத போல வேணா வேற கோபத்துக்கு செருப்பு இல்லையுமா, காலுக்கு செருப்பு இல்லப்பா என் ப்ராப்ளத்தை பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடிருக்காருல, அந்த மாதிரி உள்ள பாட்டுகளை எல்லாம் பாடுவாயாக அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி வில்லுப்பாட்டு முதல்ல நான் பாடினது பாரதி வில்லுப்பாட்டு தான், அந்த வில்லுப்பாட்டு தான் சொல்லி சொல்லிட்டு வந்து, இப்போ ஈரோடு புத்தக விழா கூட்டம் வந்தவங்க எல்லாருக்கும் பாரதியார் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து, இந்த தம்பிக்கு வாழ்த்து, அங்க ஒரு தம்பி இருக்காரு அங்க ஒரு வாழ்த்து, எல்லாருக்கும் சேர்ந்து வாழ்த்து சொல்றாரு, எப்படின்னா வில்லுப்பாட்டு, வில்லுப்பாட்டு ஒரு ஆன்மீக கலை, ஆன்மா இணையம், வெறும் உள்ளம் வெறும் அறிவு மட்டும் இல்லை, வெறும் மனம் மட்டும் இல்ல, வெறும் பிரெயின் இல்ல, ஞானத்தை பத்திரம் பத்திரம் இல்ல, ஞான கர்நாடக இசை அவ்வளவு ஞானத்தோட கூட தான், இது ஆன்மா இசையக்கூடிய சமாச்சாரம், இப்ப பாரதி எல்லாரும் இங்க வர வைக்கிறாரு, இந்த தம்பி எல்லாரும் இங்க உள்வடைக்கிறது வணக்கம், எப்படின்னா
கூட்டம் எல்லோரையும் இணைக்கும் கொண்டாட்டம். ஈரோடு புத்தக விழா கூட்டம் எல்லோரையும் இணைக்கும் கொண்டாட்டம். கண்ணேறு படுவான்னு சொல்லும்படியா மக்கள் முன்னே சொல்ல ஈரோட்டில் நல்லபடியா. கண்ணேறு படுவான்னு சொல்லும்படியா மக்கள் முன்னேற்றம் ஈரோட்டில் நல்லபடியா. புத்தகங்கள் எண்ணிக்கை தான் அதிகமா இங்கே போது மக்கள் எண்ணிக்கை தான் எனக்கு மேல இருந்து மழை பெய்யுது
கீழிருந்து செடி முளைக்கு, மத்தியில இருந்து வெள்ளக்கானையா வருகை காணும். மேல இருந்து மழை பெய்தான், கீழிருந்து செடி முளைக்குதான், மத்தியில இருந்து வெள்ளக்கானையா வருகை காணும். அது நம்ம மாதிரி ஒரு ஆள் பார்த்தாங்க. வானம் பொழியது பூமி விளையுது, மன்னவன் காணிக்கை ஏது கடா. வானம் பொழியது பூமி விளையுது, மன்னவன் காணிக்கை ஏது கடா. ஆடு வேளையிலே கழனி செழிக்குது, கப்பன் கேட்க அப்பன் இவன் யாருடா. ஆடு வேளையிலே கழனி செழிக்குது, கப்பன் கேட்க அப்பன் இவன் யாருடா. குதிரச்சந்தை பத்தி கேட்டதும் அவர்கள் வந்து எல்லா இடங்களையும் பார்த்துட்டு நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஈரோட்ல வைக்கணும்னு சொல்லி நினைச்சதும் அதுதான் அந்த பாட்டு உருவாச்சிருந்தது. இந்த பாட்டுக்கு அடித்தல் திருத்தல் இல்லாமல் பாட்டு நல்ல கவிஞருக்கு லட்சணம் என்னன்னா, அவன் ஒரு சப்ஜெக்ட பத்தி எழுதும் போது அடித்தல் திருத்தல் வந்தா சரியான சப்ஜெக்ட் இல்ல. அவருக்கு தோணு ஃபுளோ கரெக்டா கேர்ந்து வந்துகிட்டு இருக்கணும். தாம்பரவரணி யாரு வந்து கொண்டிருப்பது போல, குற்றாலத்துல இருந்து பாபநாசத்துல இருந்து கங்கை காவேரி வந்துகிட்டு இருக்க போல வரணும். ஈரோடு புத்தக விழா கூட்டம் எல்லோரையும் இணைக்கும் கொண்டாட்டம், எல்லாரும் இணைக்கக்கூடிய கொண்டாட்டம். இங்கு மதம் தெரிகிறதா, ஜாதி தெரிகிறதா, பணக்கார ஏழை தெரியுதா, படிச்சு முடியாது தெரியுதா, குழந்தை பெரியவங்க தெரியுதா, எல்லோரையும் இணைக்கும் கொண்டாட்டம். கண்ணேறு படுமோன்னு சொல்ல முடியாது, ஒருவேளை கண் திருஷ்டி பட்டுருமோ, யாராவது பழமையை நம்பக்கூடிய ஒரு பாட்டி இருந்தான்னா திருஷ்டி பட்டுருவோம் இந்த விழாவுக்கு. அவளுக்கு அதான் தெரியும், அந்த நாலஞ்சு தான் பேசுவா. கண்ணேறு படுமோன்னு சொல்ல முடியாது, மக்கள் முன்னேற்றம் ஈரோட்டில் நல்லபடியா. இங்க புஸ்தகங்கள் எண்ணிக்கை தான் அதிகமா, அல்லது பொதுமக்கள் எண்ணிக்கை தான் தனி அதிகமா, எது ஜாஸ்தி எண்ணி பார்க்கலாமா? சின்னஞ்சிறு உலகத்தையும் இந்தியாவையும் அன்னை பூமி ஈரோட்டில் இங்கிருந்து காண்டுகிறமே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு விளைந்திடலாம். நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று சொன்னதை நிரூபிக்கிற வண்ணம் நம்ம தாய்மார்கள் நிறைய வந்து புத்தகங்களை வாங்கி படிக்கிறது பெண் கல்விக்கு மிகச்சிறிய வாய்ப்பாக இருக்கிறது. அதே மாதிரி அதனால்தான் பாரதிதாசன் ஆண் குழந்தை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் அழகு பார்க்கல, பெண் குழந்தை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிறான்னு தலை வாரி பூச்சூடி உன்னை என்று பார்த்தார். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை, பெண் கல்வி என்பது இல்லாத நாடு ஒரு இறக்கையால் பறக்கும் பறவைக்கு சமம், ஒரே இறக்கையால் பறக்கும் பறவைக்கு சமம் என்று. அதனால தான் இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகள் பெண் கல்வியை வளர்க்கிறது என்று தாய்மார்களாகிய நாமும் வாழ்த்துகிறோம். அதை புத்தக தந்தை இன்னொரு அறிவுரை தெரியுமா, தந்தை பெரியார் பெண் கல்வியை வளர்க்கறதுக்கு அழகாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒண்ணு சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொல்லி சொன்னாங்க. நேரே அடுக்கலைக்கு போ, எங்க அடுக்கலைக்கு போ, அடுப்பு இங்க இருந்து போ. அவ கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டு இருப்பா, கரண்டியை கையில வைக்க, கரண்டி வாங்கிட்டு புஸ்தகத்தை கையில கொடு, கரண்டி நீ வச்சுக்கோ, ஒரு புத்தகம் கீழே அந்த புஸ்தகத்தை எடுத்து அப்படி டேபிள்ல வைப்பாங்க, அது யாரா இருந்தாலும் சரி, படிச்சவங்களோ பாமரர்களோ. ஆனா நம்ம நாட்டுல என்ன பண்பாடு, அந்த புஸ்தகம் கீழே விழுந்துட்டா காலில் பட்டுட்டா எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு அதை மேஜை மீது வைப்போம். ஆக புத்தகங்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு பண்பாடு நம்ம நாட்டில் இருக்கு இல்லைங்களா? மக்கள் சிந்தன பேரவை காணும் ஈரோடு புத்தக திருவிழா. நடத்திய அனுபவம் அனுபவத்தின் மேல் ஏழாம் அதிசயம். எட்டு ஒன்பதாகி பத்தாகி நூறாகும், எட்டு ஒன்பதாகி பத்தாகி நூறாகும், எல்லோரையும் மேதையாகிய மக்கள் சிந்தனை பேரவை காணும் புத்தக திருவிழா. தக
ஸ்டால்கள் வளர்ச்சி, 200 புத்தக ஸ்டால்கள் வளர்ச்சி, லட்சம் கோடி என வாசகர் வளர்ச்சி, 200 புத்தக ஸ்டால்கள் வளர்ச்சி, லட்சம் கோடி என வாசகர் எழுச்சி. ஈரோட்டை பாராட்ட வார்த்தைகள் இல்லை, ஈரோட்டை பாராட்ட வார்த்தைகள் இல்லை, எங்கோ இருக்குது புத்தக துள்ளே மக்கள் சிந்தனை பேரவை நாடு. ஈரோடு புத்தக திருவிழா இந்திய நாட்டில் புது யுகம் தோன்றும் 7 ஆண்டில் திருவிழா. இந்த புத்தகத்துல என்ன செய்தின்னு சொல்ல முடியாது. ஒரு சாதாரண புத்தகம், நாமாவளி புத்தகம், அதை படிச்சேன். முருகனை பத்தி இருக்கக்கூடிய வாசகம், அதுல ஒரு வாசகம் ஆனந்தாய நம்ம மகன் போட்டிருக்கு. அது என்ன தெரியுமோ, ஆனந்தமாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லி கலகல கலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். யார் யார் சிரிக்கிறாங்களோ சொல்லிடலாம். இப்ப சொல்லும் போது என்ன தெரியுமா, ஒருத்தர் நல்ல கலகலகட சிரிச்சு வாழ்க்கையா இருக்கணும். சிரிக்கணும்னு சொன்னா சிந்தனை வேணும், சிந்தனை வேணும்னா புஸ்தகம் வேணும், அது புஸ்த அறிவுங்கிறது இருக்கணும். இதை உள்ளடக்கி கலைவாணருக்கு ஒரு பாட்டு அந்த காலத்துல சிரிப்புங்கிறத பத்தி அந்த பாட்டு லட்சணம் சொல்லுங்க பாக்கலாம். உலகத்துல ஒவ்வொருத்தர் ஒன்னொண்ணுக்கு சிரிப்பாங்க. ஒருவர் இன்பத்தில் சிரித்தால் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரித்தால் அவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டதும் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாது சிரிப்பவன் ஏமாளி, நிலை மறந்து சிரிப்பவன் மற்றவன், நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன் சரியான வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன், போட்டோவுக்கு சிரிப்பவன் பொது தேர்தல் வேட்பாளர், பொருளை கண்டு சிரிப்பவன் புது பணக்காரன், மரணத்தில் சிரிப்பவன் மகாஞானி, மயானத்தில் சிரிப்பவன் சிவபெருமான், சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், மாசுமருவில்லாத சிரிப்பு மக்கள் சிந்தனை பேரவைக்கு வந்திருக்க உங்களுடைய சிரிப்பு, மாசும் கலகம் இல்லாத எந்த லாபமும் கருதாத அன்பு கருதி இல்லையா, சிரிப்பு தான் வாழ்க்கைக்கு லட்சம், சிரிப்பு தான் சிரிப்புன்னு சொல்லும் போது கலைவாணர் பாடின பாட்டு ஒண்ணு நினைச்சு பார்க்கலாம். நாங்க நாடகம் எழுதின பாட்டு, அந்த பாட்டு அது சிரிப்பை பத்தி இப்ப மாப்பிள பாட போறாரு, மாப்பிள்ள பாட்டு அதுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இன்னைக்கு அண்ணா வீட்டுல வச்சு சொல்லி சொன்னாங்க, வீட்டுக்கு விருந்து கலைச்சிருந்தாங்க போயிருந்தோம், கொண்டு சொன்னாங்க மாப்பிள்ளைக்கு தான் முதல் முன்னுரிமை. நாங்க சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இது சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு, மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலப்பை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. இது கலப்பை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் இந்த புரிவதே சிரிப்பு. துன்ப வாழ்விலும் இதை துணையாய் கொள்ளும் மக்களின் முகத்தில் துளங்கிடும் தனி ஒரு செழிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்களின் முகத்தில் துளங்கிடும் தனி ஒரு செழிப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு. பெரு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. பெரு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. சங்கீத சிரிப்பு. சிவப்பு பார்த்தேன், ரத்தம் வந்தது, ரத்தத்தை ஏன் சிவப்பா படைச்சார் என்ன கேள்வி.
ரத்தத்தையே சிகப்பா படிச்சாரு அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டிருக்கு. ஆமா, தந்தையாற்ற நீளமா படிச்சிருக்கலாம், அதே நேரத்துல பச்சையா படிச்சிருக்கலாம். நீளமா படிச்சா சௌரியமா இருக்கும், இங்கு இல்லைன்னா அப்படியே அதை தொட்டு எழுதிக்கலாம் இல்லையா, பல சௌரியங்கள் எழுதிக்கலாம். ஏன் சிகப்பா படிச்சாரு என்ன? அதுக்கு புது பித்தர் பதில் சொல்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு யாரை பத்தி பயம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. எனக்கு வேற ஒண்ணும் இல்ல, கண்ணு வேற ஒண்ணும் இல்ல. கடவுளையா மனுஷன் உடம்புல ரத்தத்தை சிவப்பா படைச்சா தெரியுமா? ஒவ்வொருத்தர் மனுஷக்குள்ள இருக்கிற ரத்தத்தை சிவப்பா படைச்ச காரணம் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அவ்வளவு டேஞ்சர் குடி இருக்குது அப்படிங்கறத கடவுள் சொல்லாம சொல்லுகிறார். பாருங்க யாரு புதுமை பித்தன் சொல்றாரு. அவ்வளவு அவ்வளவு பெரிய விஷயம் புதுமை பித்தன். ஒரு வரியில, ஒரு புத்தகத்துல ஒரு வரியில இவ்வளவு மனிதர்கள் இவ்வளவு பொருளாதாரங்கள் அழகா சொல்றாரு. இப்ப இதை சொல்லி முடிச்சிட்டு மேல்கொண்டு என்னுடைய மனிதர்கள் ஜாக்கிரதை நான் கண்டினியூ பண்றேன். அப்படியானால் காந்தி உடம்பில் ஓடிய ரத்தம் இருக்கு இல்லையா, அது மகாகவி பாரதியார் உடம்புல ஓட ரத்தம், அதுகள் டேஞ்சரா அதானே? இல்ல, அந்த சிவப்பு எதுன்னா தாய்மார்கள் நெத்தியில வைக்கக்கூடிய குங்கும சிவப்பு, மங்கள சிறப்பு இருக்குல்ல அந்த சிவப்பு, செங்கோடியில் இருக்கக்கூடிய சிவப்பு, அதே மாதிரி நல்லபடி கோயில் வைக்கக்கூடிய சிவப்பு, அப்படி விளக்கு சொல்ல வேண்டிய வச்சோம். இதே புதுமை பித்தன் அவ்வளோ யாரும் ஒரு படம் இல்லையோ, அதுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் எழுதுனது புதுமை பித்தன் தான். ட்ரீட்மெண்ட்ங்கிறது என்னதுன்னு கேட்டா, ஒரு ஒரு கதை சினிமா ஆகிறதுக்கு முன்னே மத்தியில் ஒரு வடிவம் வரும், அந்த வடிவத்துக்கு பேர் ட்ரீட்மெண்ட்னு. அந்த ட்ரீட்மெண்ட் என்ன சீன் எதுக்கு எடுத்தாலும் சீன் வருங்க எழுதணும், அதுக்கு எழுதுனாரு. வாசன்ங்கிறவரு புதுமை பித்தனை கூப்பிட்டாரு. இந்த மேதைகள் இன்றைக்கி பைத்தியக்காரங்க மாதிரி தான் இருப்பாங்க. புதுமை பித்தன் ஒரு மேதை, மகா மேதை. மேதைகள் பைத்தியக்கார மாதிரி இருப்பாங்கிறதுக்காக பைத்தியக்காரங்கள்லாம் மேதைன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? இவரை கூப்பிட்டு இவங்க கதை எழுத வச்சு அப்பயா இவர் கேட்டார். அப்ப வாசன்கிற பெரிய முதலாளி, நல்ல பெரிய படங்கள் எடுத்தவர், சந்திரலேகா படம் எடுத்தவர், அவருக்கு எழுத போயிருக்காரு. அவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு முதல்ல, முதல்ல நீ எப்படி தருக்கு குழந்தைகள் வந்து ஊதுமே இதெல்லாம் வச்சு எடுக்க போறியா? ஆமா, அதை வச்சுதான் கருது எடுக்க போறேன், வச்சு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. முதல்ல ஊனிட்டு எடுக்கும் போது அப்பையார் களி ஊனி கொண்டே வருகிறாள். களி ஊனிட்டு காட்டுக்குள்ள வந்துட்டா. காட்டுக்குள்ள வந்து ஒரு மண்டபத்துல தங்கியிருக்கா. மண்டபம் உடஞ்சிருக்கு, மழை வேற பெய்யுது, மின்னல் வேற, வேதாளம், பேய், பிசாசு எல்லாம் கூக்குறல் இட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வையார் பயப்படாம இருக்கா. ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கணும் எடுக்கணுமா படம், வேதம் எழுதுறாம பாருங்க, ஒரு புஸ்தத்துல ஒரு அருமையான விஷயம். அவ்வையார் வருகிறாள் காட்டுக்கு, அங்க மண்டபம் உடஞ்ச மண்டபம், உள்ள பயங்கரமா இருக்கு, பாக்குறா மின்னல் அடிக்குது, பேய் கத்திக்கிட்டு இருக்கு. ஓஹோ பேய்களே, ஓஹோ வேதாளங்களே, நீங்கள் ஏன் இங்க காட்டுக்கு வந்து விட்டீர்கள்? ஒரு கேள்வி. அதுக்கு வேதாளம் பதில் சொல்லுது, ஊருக்குள் இருக்க முடியவில்லை. ஏன்னா மனிதர்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்க. இப்படி ஆரம்பிக்கணுமா அவ்வையார்? நீ ஒரு பக்கத்தில் இருக்க வேண்டிதானே, எங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்ப முருகா உலகத்தை நான் திருத்த வேண்டும், எனக்கு ஒரு அவதாரம் வேண்டும் கேட்கிறார். அப்புறம் அவ்வையாராக பிறக்கிறாள் அப்படின்னு கதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கு வாசர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவ்வையார் படத்துக்கு வாசர் சொன்ன பதில், நான் எடுக்கலாம், நீங்க சொன்னபடி மனுஷன் திட்டி படம் எடுத்துருவேன், ஆனா என் சினிமாவை பாக்குறது கவுண்டர்ல படம் ஒருத்தரும் கொடுத்து பார்க்க மாட்டான், இப்போ மனுஷன் தான் பார்க்க வேண்டியிருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆக மனித குலத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு அற்புதமான விஷயங்களை சொல்லி, உலகம் போகிற போக்குல இப்படி எல்லாம் இருக்குங்கிறத தெளிவாக எடுத்து சொன்னேன். எப்படி உலகம் போகிற போக்குல ஒன்னும் நமக்கு புரியல, உண்மையும் பொய்யும் பரவி கிடக்குது, கண்டுபிடிக்கவே முடியல. உலகம் போகிற போக்குல ஒன்னும் நமக்கு புரியல, உண்மையும் பொய்யோ பரவி கிடக்கு, கண்டுபிடிக்க முடியல. உலகம் போற போக்குல ஒண்ணுமே புரியல பாரதி, என்ன செய்யறது? நல்ல நண்பன் யாரையும் கேட்க முடியல, அவன் எப்படி எப்படி இருக்கிறான், நான் என்ன செய்யலாம் யார் செய்யலாம் எனக்கு புரியல. நல்ல புத்தகங்களை கேட்டு பாருங்க, உனக்கு பிடிச்ச புத்தகங்களை கேட்டு பாரு, அதுக்கு பதில் சொல்லும். ஏன்னா உலகத்துல என்ன தப்புகள்லாம் இருக்குது? என்ன? காலத்தை ஒழுங்கா கடைபிடிக்க மாட்டான், கையில வாச்சு கட்டிருப்பான். காலத்தை ஒழுங்கா கடைபிடிக்க மாட்டான், கையில வாச்சும் கட்டிருப்பான். கை குலுக்கும் போதே நமக்கு தெரியாம மோதிரம் கலட்ட முயன்றிடுவான். கை குலுக்கும் போதே நமக்கு தெரியாம மோதிரம் கலட்ட முயன்றிடுவான். இங்கே உத்தமன் எல்லாம் ஒதுங்கி நிக்கிறான், மத்தவன் எல்லாம் துள்ளி குதிக்கிறான். உலகம் போகிற போக்கே ஒண்ணும் நமக்கு புரியல, உண்மை பொய்யும் கிடக்குது, கண்டுபிடிக்கவே தெரியாதவனும் அயல் நாட்டை பத்தி பேசிடுவான். இத சொல்ல போனா எல்லாருக்கும் கோவம், சொல்லாம போனா எனக்கு தான் பாவம். உலகம் போகிற போக்குல ஒண்ணும் நமக்கு புரியல, உண்மையும் பொய்யும் வெறவி கிடக்குது, கண்டுபிடிக்கவே முடியல. திருடர்கள்
ஜாக்கிரதை, நாய்கள் ஜாக்கிரதை என்பது போல் ஒரு புது வார்த்தை. திருடர்கள் ஜாக்கிரதை, நாய்கள் ஜாக்கிரதை என்பது போல் ஒரு புது வார்த்தை. மனிதர்கள் ஜாக்கிரதை, இவனுக்கு இவனே மனசுக்குள் பகையை வளர்த்துக்கிறான். மனிதர்கள் ஜாக்கிரதை, இவனுக்கு இவனே மனசுக்குள் பகையை வளர்த்துக்கிறான். மனித குலத்தையே தீவிரவாதத்தில் மனுஷன் இவனே அழிச்சுக்கிட்டு இருக்கான். உலகம் போகிற போக்குல ஒண்ணும் நமக்கு புரியல, உண்மையும் பொய்யோ விரவி கிடக்குது கண்டுபிடிக்கவே முடியல. நல்ல செய்திகளை கிராமங்கள்ல போய் சொல்லுங்க. சொல்லுங்க, கிராமம் வளர்ந்ததாக இருக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதானே புற வளர்ச்சி இருக்குது, விஞ்ஞான வளர்ச்சிகள் கொஞ்சம் போயிருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்கிறது போல. அப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னேன், எங்கள் ஊர் திருச்செந்தூருக்கு தான் கடைசியில் ரயில் போட்டான். இப்ப செய்திகள் எவ்வளவு போய் சொல்ல, இல்ல கடைசி கலைஞர்கள்ட்ட கேளுங்க, செய்தி மக்களுக்கு போய் சேரணும் சார் அப்படிங்கிற, பத்திரிகையாளர்கள்ட்ட கேளுங்க, செய்தி மக்களுக்கு போய் சேரணும் சார், பேச்சாளர்கள் ரீச் ஆகணும், எல்லாம் சொல்லப்படுது ஊடகத்துல. ஊடகத்தோட நிறைய தொடர்புடையவன் நான் சொல்றேன், சொல்லப்படுத கரெக்டா போற மாதிரி சார் இல்ல. இப்ப ஒரு கதையை தர புரிஞ்சுக்கணும். அது என்ன கதைன்னா, திருச்செந்தூர் எங்க ஊர் பக்கம் இருக்கிற திருநெல்வேலியில இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு தான் கடைசியில வெள்ளக்கார ரயில் போட்டான். அது ரயில் வர்றதுக்கிற வெக்கியான இருக்கும் இல்லையோ, அது அப்ப உள்ளவங்க ஒத்துக்கல. ரயில் எப்படி சார் வரும், ஒரு தண்டவாளமா, அதுல வண்டி மாதிரி வருமா, நீராவியா, ஆவி வருமா, புகையை கக்குமா, பைதாவை தள்ளுமா, பைதா கருது போகுமா, அது என்ன சார் வெள்ளக்காரர் மட்டும் டூ போடுறான். இப்படி ரயில் எல்லாம் ஒண்ணு வராது, ரயிலே வராதுன்னா கனவேகத்தோடு ஓடிடும் ரயிலே. ஒரு பாட்டி போண்டா சுட்டு வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். போண்டா, ஆமா போண்டா சுட்டு வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தான், மூணு இருந்து போண்டா பார்த்தாங்க, தரையில் ஓட்டிட்டு பார்த்தாங்க. பிரதர் வாட் இஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ, அவங்க ஒண்ணு ஒண்ணு தெரியல அப்படின்னா, அப்ப சொல்ல நினைச்சாங்க, இந்த நாட்டுல ஆச்சரியமா இருக்கு, என்ன வெடிக்குண்டு தட்டல வச்சு வைக்கிறவங்களுக்கு ஃப்ரீ பண்ணிட்டாங்க. வெடிக்குண்டு தட்டல் வச்சு வைக்கிறவங்களுக்கு ஃப்ரீ பண்ணிட்டாங்களா அப்படின்னா, ஆ பாட்டி புரிஞ்சுக்கிட்டான். பெண்கள் ஷார்ப்பா சார், நம்ம நாட்டு பெண்கள். அவங்க ஒண்ணு கேட்டேன், தம்பி நீ டிபன், தம்பி நீ உரணா கூட ஒரு மூணு தரேன், நீ வாங்கி சாப்பிடல துணலாம், வயிறு வயிறு முட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாண்ணா. உடனே உரணத்துக்கு போட்டாங்க, உடனே மூணு போட்டா கொடுத்தான், போட்டா கையில் கொடுத்தான். இப்ப கையில் வச்சுக்கிட்டான், ரயில் ஓட்டிட்டு வந்த இவ்வளோ கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். இவருக்கு இன்னும் டவுட், ஒருவேளை சப்போஸ் அது ஒருவேளை குண்டா இருந்தா வெடிக்குண்டா, அது மூஞ்சில் வெடிச்சுட்டு என்ன கதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வெடிச்சார். பாதியா போட்டாங்க, வெளியில மஞ்சள் கவர், ஆமா உள்ள வெள்ள மாவு, வித் அவுட் எனி கட்டிங், கவுதையார் புட்டிக்கு ஒயிட் மாவு இன்சைட் ஆஃப் த போண்டா. எப்படி ஒரு கட்டிங் இல்லாம, இங்கிலீஷ் பாருங்க, வித் அவுட் எனி கட்டிங், கவுதையார் புட்டிக்கு இந்த ஒயிட் மாவு இன்சைட் ஆஃப் போண்டா, அதுக்குள்ள இன்சைட் போட்டா. எப்படி அவருக்கு என்ன ஆச்சரியம் கட்டிங்கன்னா, ஒரு கட்டிங்கும் இல்லாம இந்த பாட்டி வெள்ள மாவை எப்படி உள்ள அனுப்பிச்சா. அவருக்கு போண்டா அதிசயம், நமக்கு புகை வண்டி அதிசயம். இதனால இதுதான் என்ன கம்யூனிகேஷன் கேப் ஒளியில இருக்கு, ஒளிஞ்சதாக பேசுகிறோம். செல்வம் தாச்சு, ஊடகத்தினுடைய சக்திகளை போயிருக்கு, மனப்பான்மையில இங்கிறது நம்ம நகரத்துக்கு நகராக அவர்கள், அவர்களுக்கு நகராக இவர்கள் இல்லை அப்படிங்கிறது கசப்பான உண்மை, அல்லது மிகவும் இனிக்கு ரொம்ப இனிக்கு அல்லது ரொம்ப கசக்குது அப்படிப்பட்ட மெசேஜ் தான் கிராமங்களில் சரியா சொல்லி சொன்னோம்னா. கிராமங்களில் நான் போய் பார்க்குறேன், அவங்களும் சரியா புரியல, உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல. ஒரு ஊருக்கு ஒரு மலை மேலே கதை சொல்ல போயிருந்தேங்க, அந்த கதை சொன்னால் ஒரு சுதந்திரம் கிடைச்சி ஒரு 10-15 வருஷம் இருக்கும். இதை ஜமுனா மரத்தூர், ஜமுனா மரத்தூர் அந்த மலை மேலே கதை,
அங்கே போனால் அதுக்கு கிட்ட போனால் ஆச்சரியமாக இருக்குங்க, எல்லாம் உடைகள்லாம் எல்லாம் ஒரு மாதிரியே போட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி கதை சொல்லணும்னு போனேன். இங்கே கீழே கூட்டு போன ஆஃபீஸர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆஃபீஸர் ஒரு அழகாக ஆசை, மலைக்கு போகணுங்கிறது அவசியம் இல்லை, போனதாக ரெக்கார்டு வேணும், அவ்வளோதான், கச்சேரிக்கை நடத்திடலாம், போனதாக ரெக்கார்டு வேணும், கச்சேரிக்கை நடத்தலாம். கதை காந்தி கதை, இதில் ஏதாவது யோக்கியது இருக்கா? இருக்கிறத இல்லை, நான் மலைக்கு போயே தான் ஆகணுங்கிறது போயிடலாம் அப்படின்னா சரின்னு சொல்லி மலைக்கு போல போயிட்டான். அங்கே போனால் ஒன்றும் புரியல, அவங்க தான் பிரஜைகள், இப்போ நல்லா திருத்திருப்பாங்க, நல்ல பிரஜைகள் அப்படின்னு கேட்டா அப்படின் மகாத்மா காந்திங்கிறது புரிய வைக்கிறது கஷ்டமாக இருந்தது. புரிய காந்தி கதை சொல்லட்டுமா? அங்கே போனால் லேங்குவேஜே மாற்றிடுவேன். காந்தி கதை சொல்லட்டும், எவ்வளோ கஷ்டங்கள் தெரியுமா? எவ்வளோ போக முடியாத ஊருக்கு, பொல்லாத ஊருக்கு, நிகழ்ச்சி நடத்திட்டு போய் பாம்பு போகும், அதுபடிப்பட்ட ஊருக்கு மனுஷால் இருக்கா? பற்றி பயம் இல்லை எனக்கு, ஏன்னா பாம்பு இருக்கா மனுஷால் இருக்கா எல்லாருக்கும் பயம் இல்லை. அப்படி காந்தி கதை சொல்லட்டுமா? அதை சொல்லு காந்தின்னு ஆரம்பித்தேன். காந்தி அப்போ ஒருத்தர் கொஞ்சம் விவரம் தெரியாது வந்தார், இங்க கைதட்ட தெரியாது, நல்ல விஷயம் தான் கைதட்ட மாட்டான், கொஞ்சம் பூ எடுத்துட்டு வந்து உங்க மேல போடுவாங்க, நல்லா இருந்தா உங்க தலையில போட்டுருவாங்க. சரி சரி, நீங்க அதை ஒரு கையெழுத்து ஒரு கிளாப்ஸாக கவுண்ட் பண்ணிக்கணும், கிளாப்ஸாக கவுண்ட் கவுண்ட் பண்ணணும், கவுண்ட் பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கலாம்னு. அப்ப மகாத்மா காந்தி பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு ஆரம்பிச்சேன். பொய் சொல்ல மாட்டார் ஆரம்பிச்சா பொய்னா என்னன்னு புரியல, இதுதான் உயர்ந்த செய்தி, இந்த செய்தியிலே பெரிய செய்தி இதுதான். அந்த ஊர்ல பொய்னா என்னன்னு உங்களுக்கு புரியல, தெரியல, பொய்னா புரிய வைக்கிறதுக்கு நான் தான் முதல் மனுஷன் போயிருக்கேன். இப்ப உண்மைன்னா என்னன்னு புரிய வச்சு இது இல்லாதது பொய் அப்படின்னு சொல்ல வச்சு, அதுக்கப்புறம் காந்தி கிட்ட வரேன், காந்தி கிட்ட வந்து கதையை சொல்லிட்டு வந்தேன். அரிச்சந்திரா கதை சொல்லி காந்தியினுடைய 10வது வயசு கதை சொல்லிட்டு இருக்க ஒரு நேரத்திலேயே அருமணிப்பட்டியில வந்து பூ வச்சு விழுந்தாச்சு, விழுந்து வச்சு கதை தட்டிட்டு வந்து கதையெல்லாம் சொன்னா உருக்கமா கேட்டாங்க. காந்தி சித்தர்னு அழுதாங்க, மறுநாள் அங்கேயே மலையில இதை கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்கி வரும்போது ஒரு நாள் காலில் வழி எழுப்பிட்டு வந்தேன். வழி எழுப்பும்போது, நேத்து கதை நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது சாமி, சுதந்திரம் கிடைச்சி 15வது 16வது வருஷம், நல்ல ஞாபகம் வச்சுங்க, நல்லா இருந்தது சாமி. அந்த ஆள் சொன்னான், அந்த நல்ல மனுஷனை சுட்டா கொண்டு விட்டாங்க, நமக்கு வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த செய்தி மலை வரைக்கும் செல்லவில்லை, அங்க போச்சு, கொஞ்சம் உலகம் எல்லாம் திரண்டதுன்னு சொல்லி சொல்றோம்ல, செய்யல சரியா வேலைகளை செய்யல, ஊடகங்கள் தெரிஞ்சுக்கணும், அட் டு த லாஸ்ட் வார்த்தை, சரியான வார்த்தை அவன் வரைக்கும் போகணும், கீழே இறங்கணும். ராமானுஜாச்சாரியார் எப்படி கோபுரத்தில் வேற இருந்துட்டு மந்திரத்தை சொன்னாரோ அது மாதிரி கீழே இறங்கணும், அது கிராமங்களுக்கு போகணும். இந்த மாதிரி இடங்கள்லாம் வாழ்க்கையில் அபூர்வமாக, எனக்கு 84 வயசுல இன்னைக்கு தான் கிடைச்சிருந்தா சொன்னேன், என் வில்லுப்பாட்டது எல்லையை தொட்டு விட்டதுன்னு. எனக்கு எப்படி ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் கைப்பிடிச்சு என்னங்கிறத வரவேற்று உங்களை அறிமுகப்படுத்தி உங்க முன்னால் உள்ள சொன்னாங்களோ, மனசில் உள்ளது சொல்லுவோம், உண்மையை விட உலகத்தில் சுகம் வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தோம் நாங்கள் இங்கே, என்ன புரியாதவர்கள், புரிந்தவர்கள், ரொம்ப புரிந்தவர்கள், ஒன்றும் புரியாது அப்படி உட்காந்துட்டு இருப்பான். அங்கே சொல்லி முடிச்சுட்டு மாட்டேன், கேட்க அந்த ஆள்கிட்ட கேட்குறேன், நேற்று எப்படி இருந்தது கதை இருந்திருந்தது மகாத்மா? அந்த மனுஷனை சுட்டா கொண்டு விட்டீங்க, அந்த மனுஷன் அந்த காந்தி சுடப்பட்டது ஒரு உடன்பாடு இல்லை, அதுக்கு ரொம்ப பொருளாத வருத்தம் அவனுக்கு, அந்த மனுஷனை சுட்டா கொண்டு விட்டாங்க சாமி, எவ்வளவு நல்ல மனுஷன் சாமி, நீ கதை சொன்னீங்க பாவம், ஐயோ பாவம், ஐயோ விட்டு போட்டான். அப்புறம் இன்னொருத்தவன் தான் கொஞ்சம் வருந்துருச்சேன், கொஞ்சம் பெட்டர், ஒரு 20% சொல்லலாம், சாமி நேத்து நீங்க வந்து கதை சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்தாச்சுங்கிற விஷயமே நேத்து தான் எனக்கு தெரியும், சுதந்திரம் வந்தாச்சுங்கிற விஷயமே எனக்கு நேத்து தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்படி இருக்குது உங்களுக்கு செய்திகளுக்கு எடுத்து போய் சேரணும். ஒரு விஷயம் ஒண்ணு கேக்குறேன், கடவுள் கையில 10 விரல் எது கொடுத்தாரு சொல்லுங்க பாக்கலாம், இது கூடவா தெரியாது, 10 விரல்ல மோதிரம் போட்டா பார்க்க பலவளான்னு இருக்கு, நீங்க சொல்லுங்க பாக்கலாம், என்ன கேட்டா கடவாசிக்கு தான் நினைக்கிறாங்க, நீர் சொல்லுங்க பாக்கலாம், உங்களுக்கு ஜால்ரா போடுறது, நீங்க மிருதங்கம் சொல்லுங்க பாக்கலாம், போடாமையா மிருதங்க வாசிக்க, மிருதங்க வாசிக்க, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவா, ஒருத்த 10 விரல் எது கடவுள் கொடுத்தாருனா இதுக்குன்னா, அப்படின்னா எதுக்கு அப்படி இதுக்குன்னா, ஒருத்த அள்ளி திக்கிறதுக்குன்னா அதல்ல. 10 விரல் தத்துவம் நான் தொலைக்காட்சியில 1 ஹவர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன், அந்த 10 விரலுக்கு ஒரு தத்துவம் ஒண்ணு உண்டு நான் நினைக்கிறேன், அடியனுடைய கருத்து. அது என்னன்னு கேட்டா, கடவுள் 12 கொடுக்கலாம், ஆமா ஒரு டஜனா இருக்கட்டுவேன், கொடுக்கல, 9 கொடுக்கலாம் நவராத்திரி நினைச்சுக்கிட்டு, அப்படி கொடுக்கல, 18 அம்பாளுக்கு பிடிச்ச நம்பர், அந்த 18 கொடுக்கலாம், இங்க ஒரு 9க்கு ஒரு 9, கையை பார்த்தாலே இப்ப முள்ளமன்றி மாதிரி இருக்கும், அதுவும் கொடுக்கல, 10 கொடுத்தது ஏன்? 10 கடவுள் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும், என்ன கடவுள் செஞ்சதுக்கு காரணம் இருக்காதா? ஒரு காரணம் என்னன்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, மனுஷா உலகத்துல நீ எதை மறந்தாலும் மறந்துரு, மறந்துரு, ஒன்னே ஒண்ணு மறந்துட கூடாது, நீ எதை மறந்தாலும் மன்னிப்பேன், ஒன்றை மறந்தால் கடவுளாகிய நானே உன்னை மன்னிக்க மாட்டேன். அது என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் தாய் வயித்துல 10 மாசம் குடியிருந்தீர்களே, அந்த 10 எப்போது மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அடிக்கடி கண்படப்படமா பார்த்து கையில 10 விரல் வச்சு, சரி கையில 10 விரல படைச்சு விட்டாரு, சரி சரி கால பாருங்க அங்கேயும் ஒரு 10 விரல வச்சு விட்டுருக்காரு, அது எதுக்கு? இடைஞ்சல் முடிச்சு ஏதாவது கேப்பியே, தப்பான நேரத்தில் தப்பான நேரத்தில்
இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். இந்த கதை எங்க முதல்ல சொன்னேன் தெரியுமா? முதல்ல திருத்தணி பக்கத்துல இருக்கிற வளர்வீரன் உபரவன் ஒருவர், அந்த ஊர்ல நான் சொல்லி சொன்ன கதை. ஒரு ராமலிங்க சுவாமி கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு கூட்டம் இருக்கணும், இவ்வளவு வந்திருக்காங்க, ஊர் குண்ட கூட்டம் வந்திருக்காங்க. கதை சொல்லும்போது தாயாரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். தாய் தான் உலகத்துல பெருசு, அடிபட்டா கூட அம்மான்னு முதல்ல சொன்னோம். பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் கத்துக்கோ, தாய் பக்தி யார்கிட்ட கத்துக்கணும்? பெரும் புலவங்கிட்ட இல்ல, பெரிய புஸ்தகத்துல கூட இல்ல, வேற எதுவும் பிச்சைக்காரங்கிட்ட கத்துக்கணும். எப்படி? வாசல் வந்து அம்மா பிச்சைன்னு கேட்டானே தவிர, அத்திம்பேர் பிச்சைன்னு கேட்டானா, மாமா பிச்சைன்னு கேட்டானா, மச்சர பிள்ளை எது சாப்பிடலு கேட்டானா, மாமா ஏதாவது போடுங்கன்னு கேட்டானா, அங்கிள் ஏதாவது போடுங்கன்னு கேட்டானா, இல்லையா? என்ன கேட்டா? அம்மா. இது மட்டும் தத்துருவமா இருக்குடா தமிழ்நாட்டுல, இது மட்டும் தமிழ்நாட்டுல தத்துருவமா இருக்கு. பத்து வரல எது கொடுத்தாங்க? பத்து வரல எதுக்கு கொடுத்தாங்கன்னா, தாய் வயிற்றில் ஒவ்வொருத்தரும் பத்து மாசம் குடியிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பத்தை எப்பவும் யாரும் மறந்து விட கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்படும் இடமாக பார்த்து கையில பத்து வரல கொடுத்திருக்காங்க. இந்த கதையை பார்த்து மதர் சென்டிமெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் கலகலன்னு சிரிக்கிறாங்க, நல்ல ரசிக்கிறாங்க. ஒரு பையன் மட்டும் அழுதுகிட்டு இருக்கான். ஒரு பையன் மட்டும், ஒரு பையன் இந்த வயசு இருக்கும், அந்த பையன் மட்டும் அழுதுகிட்டு இருக்கான். ஏன் அழுதான்? எல்லாரையும் சிரிக்க வைக்கும் ஒன்று இவனை அழ வைப்பானேன். ஏன்? இவனுக்கு அழக்கூடியது மத்தவங்களுக்கு சிரிப்பு வருவானே, இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். எதுக்காகத்தான் எதுக்கு அழ வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சரி பரவாயில்லன்ட்டு மதர் சென்டிமெண்ட் என்ன சொல்லுமோ, இதை பூரம் சொல்லி முடிச்சுட்டு வந்தேன். கச்சேரி முடிச்சு போறப்பட்டோம். போறப்படும் போது காருக்குள்ள ஒரு கை வந்தது. ஓஹோ, இதை புடிச்சு கைகளை எடுத்து வச்சிருக்கேன். ஊர் எல்லையில போய் தான் பாக்கணும், நீங்க திறந்து பார்க்க கூடாது. சரி அப்படின்னு வச்சிருந்தோம். ஊர் எல்லைக்கு வந்தோம். அது என்னன்னு பெட்ரோல் பக்கெட் வச்சு திறந்து பார்த்தா அது ஒரு கடுதாசி கடிதம், வேற ஒண்ணும் இல்ல. அது என்ன கடுதாசி சொல்லு? தாய் பக்தியை பற்றி நீங்கள் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்களை தயவு செய்து ஒவ்வொரு மேடையிலும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏனென்றால் என் மகன் தாயை நாயை போல் அடிக்கிறான். அவன் இவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்தான், அவன் மனம் திருந்தி விட்டான் என்று நினைக்கிறோம். அதனால் தாய் பக்தியை பற்றிய விஷயங்களை நீங்கள் தவறாமல் சொல்லுங்கள் ஒவ்வொரு மேடையிலும். ஆக வில்லிசையில் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றொன்றும் மக்களை சென்றடைகிறது. அப்புறம் நான் திருத்தணிக்கு போகும்போது போற அந்த பையனை பத்தி கேட்பேன். இப்ப ஒரு பெரிய அச்சாபிஸ் வச்சு பெரும் வாழ் பெரிய நிலையில இருக்கான். தாயை தெய்வமாக போட்டு வணங்கி கொண்டிருக்கான். இந்த கதையை கூட சொல்லி சொன்னேன். தாய் வணக்கம் ரொம்ப பெருசு. இப்ப நம்ம ஒருத்தர் கும்பிடுறோம்னா, தலைவர் வணங்குறேன், பெரியவங்க வணங்குறேன், எல்லாரும் வணங்குறேன், என்ன அர்த்தம் தெரியுமா? இது பிசிக்கல் ஆக்ஷன் இல்ல, அல்ல, என் ரெண்டு கை மட்டும் ஒன்னா சேரல ரெண்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஆழமான அர்த்தம் என்னன்னா, என் தாய் சாட்சியா உங்களை கும்பிடுறேன்னு அர்த்தம். ஓஹோ, உங்களை எல்லாரையும் கும்பிட்டா நீங்க அம்மா சாட்சியா உங்களை எல்லாரையும் நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீங்க கும்பிட்டா என்ன அர்த்தம்? வெறும் கை அசைவு கை சேர்த்து உங்கள் தாயார் சாட்சியாக தான் எல்லாரும் கிட்ட நீங்க கும்பிடுங்கன்னு அர்த்தம். ஆக ரெண்டு தமிழர்கள் வணங்கும் போது தாயை சாட்சி வச்சுட்டு வழங்கும் போது அங்க ஒரு தப்பு நடக்க முடியுமா? அது தாய் பக்தி மிக முக்கியம். காந்தியடிகளுக்கு இந்த சக்திக்கு போற காரணமே தாயினுடைய பக்தி தான்ங்கிறது ஆழமாக அதை மறக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு ஒரு வில்லுப்பாட்டுக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்ன பாக்கியம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அண்ணா அவனுடைய பல்லவியில கீழே பாட்டு எழுதக்கூடிய சூழ்நிலை வந்தது. ஒரு நாடகத்துல அவர் எழுதியிருக்காங்க, இந்த இடத்தில் வில்லுப்பாட்டு சந்தத்தில் இந்த பாட்டு வரலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது எந்த பாட்டு? அந்த பாட்டு நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். பல்லவி அண்ணா, கீழே உள்ள சரணங்கள் என்னுடைய சரணங்கள். அது என்ன பாட்டு? எந்த படம்னு கேட்டா, காதல் ஜோதிக்கிற படத்துல அந்த பாட்டு பற்றி சொல்லு. பல்லவி, அவர் பல்லவி. மேல கொண்ட ஆசன் உத்தமிய உண்டு சத்திய எனக்கு வேட்டி எடுத்துக்குவேன். ஈரோட்டு சந்தையிலே எனக்கு வேட்டி எடுத்துக்குவேன். காஞ்சிபுரம் சிலுக்கு தங்கரத்தினமே கண்ணு கண்ணாலும் கட்டிக்குவோம் பொன்னரத்தினமே.
வந்த வழி கதவு தாண்டி வந்தால் என்ன கதையாக போக வேண்டாம் தங்கரத்தினமே நானே கதவாக துணையில் பொன்னரத்தினமே ஏன் தங்கோ ஏன் பொண்ணு ஏன் தங்கோ ஏன் பொண்ணு பாரதியார் இப்ப உள்ள பாட்டுகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தாரு. அத பாட்டுகள் இருக்கு இல்லையா, ஒரு தேசம் கெடுவதற்கு முதல் அடையாளம் என்னன்னு கேட்டா வேலையில்லா திண்டாட்டம் அல்ல, பொருளாதார குற்றமும் அல்ல, மத்தபடி நோய்களும் அல்ல. அந்த தேசத்தில் முதல்ல என்ன கெடும் தெரியுமா, ஒரு தேசம் கெடுவதற்கு அடையாளம் பாட்டுகள் கெடும். பாட்டுகள் கெடும், பாட்டுகள் கெட்டால் தேசம் கெடப்போகுதுன்னு அர்த்தம். பாட்டு இப்ப கெட்டுக்கிட்டு இருக்கு, அதை கெடக்கூடாது. கெடுக்கிட்ட நல்லபடி நல்ல ராகத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்எஸ்கே காலத்துல உடுமலை நாராயணகவி, நம்ம பகுதி கொங்கு நாட்டை சேர்ந்தவர் தான், அற்புதமான மாபெரும் கவிஞர். யார் ஏழைகள் ஆகிறார்கள் ஒரு வரியில பதில் சொல்லியிருக்காரு, வாழ தெரியாது ஏழையானார் இருக்காரு. அவ்வளவு அற்புதமான ஒரு பாட்டு எழுதவர். அவர் பாட்டு ஒரு பாட்டு விட்டு சொல்ல போறேன். அந்த பாட்டுல பாரதியாட்ட பாடும்போது அந்த பாட்டை வாழ்த்தினார், எல்லா இடங்களையும் சொல்லுண்டாரு. அந்த பாட்டு நீங்கள்லாம் கேட்ட பாட்டு, படத்துக்குன்னு எழுதுற பாட்டு, உடுமலை நாராயணகவி எழுதிய பாட்டு. ஆனா சர்க்கார் அப்ப அந்த பாட்டை வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிட்டு இருந்தது. அது என்ன பாட்டு தெரியுமா, விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மனாட்டார விருந்து கழச்சு காத்த போறண்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மனாட்டார விருந்து கழச்சு காத்த போறண்டி, விஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியால ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. காரம் போற ஆட கொல்லாமே ஊரே பாழு பண்ணாமே தீமை அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியால ஆயுள் நிறுத்தி பண்ண போறண்டி. மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காண்ட போறண்டி, மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காண்ட போறண்டி. இது வரைக்கும் பாட்டை ஒழுங்காடுறாரு, இது வரைக்கும் பாட்டு எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் பாட்டுக்கு ஒரு வார்த்தை வரல, உடுமலை நாராயண கவி என்ற மாபெரும் கவிஞனுக்கு அதுக்கப்புறம் உள்ள ஒரு வார்த்தை கருத்து சொல்லி வரல. என்ன வார்த்தை, மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காண்ட போறண்டி. அதுக்கப்புறம் வார்த்தை தன்ன தன்னன தன்னன, இதுக்கு வார்த்தை கிடைக்கணும், வார்த்தை கிடைக்கல. ரெண்டு மாசம் சுத்தி சுத்தி அலைகிறாரு, முனைக்கு கிட்டே இருக்காரு, வார்த்தை கிடைக்கல. அப்புறம் என்ன கேட்ட சொல்றாரு, மாட்டு வண்டிக்கு சுச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு மேல உள்ள வார்த்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வார்த்தை என்ன வார்த்தை, மாட்டு வண்டிக்கு சுச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறேன். அதுல ஒன்னையே ஏத்திட்டு, மாட்டு வண்டிக்கு சுச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறேன். வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க. வீட்டுக்கா ஆமா, என்ன வேணும் கேட்டுக்கோ. எள்ளு குத்த மாவரைக்க நீரரைக்க மிஷினு, அல்லு பகல ஆட்டி படைக்க அதுக்கு ஒரு மிஷினு, ஓஹோ கொல்ல போறதுல குழா வைக்கணும் குளிர் மிஷினு, கூட வைக்கணும், ஓஹோ பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கல்வியும் பண்ணியும் வைக்கணும், ஓஹோ முடிஞ்சதா, உன்னை மறந்துட்டேன். என்னாமா பட்டா தட்டி விட்டா, ஒரு தட்டுல இட்லியும் காப்பி நம்ம பக்கத்தில் வந்துடணும், கட்டிலுக்கு மேலே பேனே காத்த சுத்தோணும், காலம் காட்டும் கருவியும் வேணும். அடி பைத்தியம் பைத்தியம், வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டிய பாரு, நாட்டு நாகரீகம் காட்டும் மேனிய பாரு, காட்டுக்கு போவா களை எடுப்பா கஞ்சி குடிப்பா காலி பாப்பா, இவ கார்ல போவா ஊரை சுத்துவா காப்பி குடிப்பா கண்ணாடி பாப்பா. இந்த பாட்டு எழுதும் போது நடந்த ஒரு பெரிய பண்பாட்டு போட்டி ஒண்ணு நடந்தது. என்னன்னு கேட்டா, மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு உன் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறேன்னு பாட்டு எழுதிட்டாரு. கிழவன் சரியாத்தான் எழுதியிருக்காங்க, ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்றாரு. என்னன்னா, மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்டப்படாது, அதுக்காக நான் பாட்டு மாத்தி விட்டேன், எனக்கு பண்பாடுகளை கொஞ்சம் குறையுது, மாமியாருக்கு திறமையை காட்டப்படாது, அதுல ஒன்னையும் ஏத்திட்டு வார்த்தை போட்டு ஃபேமிலி போகுதுன்னு சொல்லுவோம் அப்படி பாட்டு மாத்திட்டேன். மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறேன், அதுல ஒன்னையும் ஏத்திட்டு மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை
பேசிட்டு வந்துகிட்டு இருந்தோம், அவருக்கு நேரம் தெரியாதா? அவருக்கு மனுஷங்களையும் தெரியும், நிமிஷங்களையும் தெரியுமே. சரிட்டு நாங்க புறப்பட்டுமா அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வந்தாரு. முதல்ல எல்லாருக்கும் சொல்லுப்பா, வேத மாதிரி ஒரு செய்தியை சொல்லி படிப்படின்னு ஒரு பாட்டு எழுது அப்படின்னு ஒரு பல்லவி ஒன்று கொடுத்தாரு. படிப்படி படின்னு எப்படி படிப்படி நூல் படிப்படி தினம் படிப்படி அதை கடைபிடி. படிப்படி நூல் படிப்படி தினம் படிப்படி அதை கடைபிடி. அதன் நெறிப்படி ஒரு முறைப்படி நூல் அகப்படி தெய்வ திருப்படி. படிப்படி நூல் படிப்படி தினம் படிப்படி அதை கடைபிடி. ஒருபடி ஒரு நிலைப்படி குறள் வரிப்படி கொள்கை வழிப்படி. அடிக்கடி நூல் படிப்படி இது முதல் படி தினம் கடைபிடி. அடிக்கடி நூல் படிப்படி படிப்படி நூல் படிப்படி தினம் படிப்படி அதை கடைபிடி. அடிப்பிடி முழுமையப்படி புத்த நெருக்கடி தீரும் நூலைப்படி எதும் விதிப்படி படி வாழ்க்கை படிப்படி வளரும்படி. படிப்படி நூல் படிப்படி தினம் படிப்படி அதை கடைபிடி. அதன் நெறிப்படி ஒரு முறைப்படி அகப்படி தெய்வ திருப்படி. படிப்படி நூல் படிப்படி தினம் படிப்படி அதை கடைபிடி. பாரதியார் புறப்படுற நேரம் வந்தாச்சு, அவருக்கு வந்து ஆரம்பிச்சாரு. ஒருத்தர் அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் வித்தியாசப்படுத்தி பாடிட்டு இருந்தான். அந்த காலத்திலயும் புத்தகத்துல நாட்டம் உண்டு, இந்த காலத்திலயும் நாட்டம் உண்டு. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, செக் புக்குகளை பத்தி சொல்ற முதல்ல, செக் புக் தான் நினைப்பில் இருக்கும் அந்த காலம். ஓஹோ சொல்லுங்க பாக்கலாம். செக் புக்கு தான் நினைப்பில் இருக்கும் அந்த காலம். ஆமா, மக்கள் சிந்தனை, மக்கள் சிந்தனை பேரவை புத்தக புரட்சி இந்த காலம். சிந்தனை பேரவை புத்தக புரட்சி இந்த காலம். பத்திரம் உயிலையே திரும்ப திரும்ப படிச்சோம் அந்த காலம். ஆமா, இன்று எத்தனையோ லட்சம் புத்தகம் விக்குது இந்த காலம். வேடிக்கை பார்க்க கண்காட்சி நடந்தது அந்த காலம். வாடிக்கையாக பொம்மை வாங்குவார் அந்த காலம். அது அந்த காலம். இன்று வாங்கும் புத்தகம் சுமக்க முடியல இந்த காலம். இன்று வாங்கும் புத்தகம் சுமக்க முடியல இந்த காலம். கதையில் எழுத்தையே நம்பி வாழ்ந்தது அந்த காலம். அது அந்த காலம். அச்சத்தாழ் புத்தகம் தலையெடுத்தாச்சது இந்த காலம். அச்சத்தாழ் புத்தகம் தலையெடுத்தாச்சது இந்த அந்த காலம். சகல கையிலும் இந்த காலம். கரையும் கண்டது அந்த காலம். காலத்தை வாழ்வது இந்த காலம். புத்தகம் லைப்ரரி புதுசா இருக்கும் அந்த காலம். அது அந்த காலம். எடுத்து படிச்சு படிச்சே பழசா போனது இந்த காலம். எடுத்து படிச்சு படிச்சே பழசா போனது இந்த காலம். அம்புலி மாட்டி நூல் நூத்த கலை அந்த காலம். அது அந்த காலம். அடுக்கில் இருந்து எடுத்து படிப்பதும் படிச்சு முடிச்சதும் அடுக்கி வைப்பதும் இந்த காலம். அப்படி படிப்பதை எல்லாம் வாழ்க்கையில் கடைபிடித்து ஒரு புதுவிக புரட்சியை உண்டாக்க போறது இந்த காலம். புதுயுக புரட்சி புத்தகத்து மூலமா தான் ஏற்பட போகுது அப்படி பாரதி வாக்கு சொல்லிட்டு சொல்லி புறப்பட்டாரு. அப்ப நான் கேட்டேன், ஒரு பக்கத்துல ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்த போறேன், ஒரே பக்கத்துல ஒரு புத்தகமா? புத்தகம்னா அஞ்சு நாலு பக்கமா இருக்கும், சின்ன புத்தகம்னு சொன்ன டைம் மாதிரி ஒரே பக்கம் வேணும். ஒரு பக்கம் தான் அது எடுத்து காமிச்சார். இதுதான் ஒரு பக்கத்து புத்தகம்னு சொல்லி கைத்தடியை காமிச்சார். ஓ, கைத்தடி ஒரு பக்கத்து புத்தகமா? எனக்கு இந்த சஸ்பென்ஸ் என்னன்னு புரியலையே. அப்படி அது கைத்தடி இல்ல, இதை நீ வாங்கிப்பாரு. என் கையில வச்சிருக்க கழி நினைச்சியா, ஊன்றுகோல் நினைச்சியா, வாங்கி பாருன்னு சொன்னாரு. வாங்கி பார்த்தா அது விரிச்சு பார்த்தேன், அது இந்திய தேச மேப் வரைபடம். இந்த வரைபடம் இருக்குல்ல, இதுதான் ஒரு பக்கத்து புத்தகம். இந்த புத்தகத்தை முதலில் படி, இந்தியாவை முதலில் படிங்க. ஒவ்வொரு ஊரை பத்தி ஒவ்வொரு ஊரை படிச்சு பார்த்தாலே ஒரு ஞானம் வரும்.
இதை பூசறையில் போட்டு வணங்க வேண்டும். அதாவது பூசறையில எல்லா சாமி படத்தையும் போட்டுக்க, அம்மா படத்தை போட்டுக்க, அப்பா படத்தை போட்டுக்க, எல்லாம் போட்டு குருநாதர் எல்லாரும் படத்தையும் போட்டு கூப்பிடு. அது இந்தியா படம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்கு கற்பூரம் காட்டுங்கள். எல்லா கோயிலுக்கு காட்டிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே இருந்து எல்லா எந்த சாமியும் கும்பிட்ட மாதிரி இருக்கதும். பொட்டு வைக்கும் படம் புதுடெல்லியாக இருக்கட்டும், தொட்டு வணங்கும் படம் கன்னியாகுமரியாக இருக்கட்டும், நீங்கள் நீடுவழி வாழ்க அப்படி பாரதி வாழ்த்திட்டு எது புறப்பட்டார் பாரதி. நீங்க திரும்ப வந்து பிறக்கணும்னு கடைசியா திரும்ப வந்து பிறக்கணும்னு எவ்வளவு பேச வேண்டி இருக்கு. இன்னும் சந்தர்ப்பங்கள் இருக்கு, அடுத்த முறை வரும்போது இன்னும் அவரை பத்தி நிறைய பேசுவோம். இன்னும் உங்களுடைய புத்தக விழாக்குன்னு எழுதிட்டு வந்து எத்தனையோ பாட்டுகள் உண்டு, பாடுவதற்கு இவ்வளவுதான் நேரம் கிடைச்சிருக்கு, அதோட நான் கதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரதி நீங்க திரும்ப வந்து பிறக்கணும். கடைசியா நான் கேட்டது முதல்ல சொல்லி சொல்றேன், திரும்பவா தமிழ்நாட்டிலயா நான் வந்து பிறக்கவா, அது பத்திர முடியாது அப்படின்னாரு. அது இப்படி சொல்லி நாங்க என்ன தப்பு செஞ்சோம், அதானே இன்னும் உங்களுடைய பிறந்த நாள் எது இறந்த நாள் எதுங்கிறது மறந்துமே விழா கொண்டாடி இருக்கோம், அது ஒரு தப்பா. நீங்க சொன்ன பாட்டெல்லாம் வக்கனையா பாடுறது தவிர அதுபடி வாழ்றது இல்லை, அது ஒரு தப்பா. ஆக பாரதி உங்களை பத்தி பேசுவோம் இதுவரை நான் கடைபிடிக்கிறதுல அது ஒரு தப்பா. சினிமா பாட்டுக்கு வந்தா தான் உங்க பாட்டே பாப்புலர் ஆகும், அப்படி இருக்கிற நிலவு ஒரு தப்பா. அவர் பல தப்புகளை சொல்லி சொல்லி கருது கட்டுக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் இல்ல, பிள்ளை செய்த குற்றங்கள் அதோட போலீஸ் படத்துல நான் திரும்ப வந்து பிறக்க முடியாது, பிறக்க மாட்டேன். மாட்டேன் ஏன் பிறக்க முடியாது, ஏன் மாட்டேன்னு சொன்னேன். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், பிறக்க மாட்டேன் செமிகோலன், பிறக்க முடியாது ஆச்சரிய குறியினர். அதெல்லாம் போடுறது உண்டா இப்போ கேட்டு கேட்டாரு. அவன் போடுறது இல்ல, எழுத்தாளர்களுக்கு போடுறாங்க, கம்பாசிட்டரா பார்த்து போட்டுக்கிறதான் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது. பிறக்க மாட்டேன் பிறக்க முடியாதுன்னாரு, ஏன் அப்படின்னு வந்துட்டு நான் கேட்டேன். நான் இங்கிருந்து திரும்ப பார்த்து பிறக்கணுங்கிற ஒரு வார்த்தையில சொல்லி பிடிச்சாரு. நான் இங்கிருந்து போயிருந்தால் அல்லவா திரும்ப வருவதற்கு, உங்களை விட்டு இன்னும் போகவே இல்லை என்ற பாரதி. நான் இருக்க மக்கள் சிந்தனை பேரவையில் இருக்கிறேன், இங்கு தினமும் வர்றாள்ல அவருடைய மனசில் நான் வாழ்கிறேன் என்று சொன்ன பாரதி, வாழ்கவே வாழ்கவே என்று சொல்லி அங்கிருந்து வானத்து அமரன் வந்தான்கான், வந்தது போல சென்றான்கான். நிகழ்ச்சியின் பயன் மட்டும் எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கட்டும். நான் இந்த நிகழ்ச்சி பயனை நாளைக்கு சென்னைக்கு சேர்த்து சொல்ல போறேன். என்னெல்லாம்னு கேட்டா, இல்லம் தோறும் நூலகம், எல்லா தமிழனுக்கும் எல்லா இடத்துக்கும் எல்லா இந்தியனுக்கும் இருந்து பொருந்தும். அதே மாதிரி நூலகம் இல்லாத ஊரில் நுழையவே வேண்டாம், குடியிருக்க வேண்டாம், இல்ல நுழையவே வேண்டாம். நல்ல புத்தகங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கட்டும் மகா அப்படின்னு சொல்லிட்டு வாழியவே வாழியவே பொருளாதாரம் வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழம், வாழிய பாரத மணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழம், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், 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 வந்தே மாதரம். வெல்க தமிழ், ஜெய் ஹிந்த்.